மலிந்த பாமன்னுமாறன் அபிமணிந்திருந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நின்றே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுஜருடைய திருமேனியில் நம் பூர்வாச்சாரியர்கள் என்கிற தலைப்பிலே கடந்த சில நாட்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ராமானுஜ சம்பந்தத்தால் தான் மோட்சம் அப்படின்னு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் சம்பந்தம் இருந்தால் தான் மோட்சம் உண்டு, அவர் சம்பந்தம் இல்லை என்றால் மோட்சம் இல்லை அப்படின்னு ஸ்ரீவைஷ்ணவ சொல்றார். இப்போ ராமானுஜ சம்பந்தம் இல்லைன்னா இப்போ எத்தனை பேருக்கு இல்லாமல் இருக்கு இல்லையா, அவர்களாம் மோட்சத்துக்கு போறாளா இல்லையா? போகலன்னா சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அப்போ ராமானுஜ சம்பந்தம் இல்லைன்னாலும் மோட்சம் இருக்குன்னு ஒரு நிர்ணயம் தெரியாது. ஆனால் இங்கே ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமானுஜ சம்பந்தம் இருந்தால் தான் மோட்சம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? இப்போ என்ன காரணம் அது? இப்போ மோட்சம் சம்பந்தம் இல்லாமல் மோட்சத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலையும் இருந்திருக்கு. மோட்சத்துக்கு யாருமே போகலைன்னு தான் சொல்ல முடியும். எத்தனையோ மதத்தவர்கள் இருக்கா, அத்தனை பேரும் வந்து அது சில பேர் போயிருக்கலாம். ஆனால் இந்த மதத்தை நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சிற்பத சித்தாந்தத்தில் சுலபமாக இருக்கலாம் மோட்சத்துக்கு போகிறதுக்கு, அவ்வளோதானே தெரியும். தவிர மோட்சமே இல்லைன்னு பூர்த்தியாக நம்ம சொல்ல முடியாது. இருப்பினும் என்ன விஷயம்னா, ராமானுஜ சம்பந்தத்தால் தான் மோட்சம்னு எந்த உபனிஷத்தான் சொல்லியிருக்காருன்னா இல்லை. எந்த உபனிஷம் சொல்லியிருக்கு ராமானுஜ சம்பந்தத்தாலும்? ஏன்னா நம்ம மோட்சம் கொடுக்குறா மோட்சம் கொடுக்குறேன் அப்படி சொல்லியிருக்கேன், நம்ம எப்படி சொல்லியிருக்கோம், பகவான் கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கோம், அது சாஸ்திரம் சொல்லித்தான் சொல்லியிருக்கோம். அதே சாஸ்திரம் ராமானுஜ சம்பந்தத்தால் மோட்சம் அப்படின்னு எங்கேயா சொல்லியிருக்காருன்னா அநேகமாக நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ராமானுஜ சம்பந்தத்தால் மோட்சம்னு எங்கே தெரிஞ்சுருங்க. ஆனால் இன்னைக்கு நித்தியமும் சொல்லிட்டு இருக்கா ராமானுஜ சம்பந்தம் தான் மோட்டம் இல்லைன்னா மோட்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது என்னமா சுவாமி சொல்ல முடியும்? இத்தனை வருஷங்களா பூர்வக நாதமணி தொடக்கமாக அத்தனை பேரும் சொல்லிட்டுருக்காள், மனவாளமான பெரியந்தம் இத்தனை பேர் சொல்லிட்டு சாஸ்திரத்தில் இல்லாத விஷயத்தை சொல்றாளே, சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தான் பரவாயில்ல, சாஸ்திரம் சொல்லாத ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருக்கிறான்னா இதில் சாஸ்திரத்தை சொன்னதுனால இது நிலை இல்லை. இதை எந்த இடத்துல எடுத்துருக்காருன்னா ராமானுஜாய் பாசுரம் நினையார் பிறவியை நீக்கும்பிரானை இன் நீநிலத்தே எனையால வந்த ராமானுஜனை இருந்தவிகள் புனையார் புனையும் பெரியவர் தாள்களில் பூந்தொடையல் வனையார் பிறப்பில் வருந்து வருமாறுந்தர் பருள் சுரந்தே. ஆச்சரியமான பாசுரம் இது. நினையார் பிறவியை நீக்கும்பிரானை இன் நீநிலத்தே எனையால வந்த ராமானுஜனை இருங்கவிகள் புனையார் புனையும் பெரியவர் தாள்களில் பூந்தொடையல் வனையார் பிறப்பில் வருந்துவர் மாந்தர் மருள் சுரந்தேன்னு தெரிவிக்கிறார் இந்த பாசனத்தில். இதில் என்ன தெரிவிக்கிறாருன்னா, அதாவது ராமானுஜ சம்பந்தம் மோட்சம் கிடைக்குன்னு நான் பல விதத்தில் சொன்னாலும் ஓரளவுக்கு தான் அதை புரிஞ்சு கொண்டு வர ஒத்துக்கொண்டாத எல்லாருமே ஒத்துக்கிறது இல்லை. எல்லாரும் ஒத்துக்கிறாங்கன்னா சிவகிஷ்டமாக ஒத்துக்கிறார், மற்றவரெல்லாம் ஒத்துக்க மாதிரி இருந்தாலும் சாஸ்திரத்தை பார்க்குற பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்கா, இவர் இன்னமோ சொல்லிட்டு இருக்கார் இவாளுக்கு ராமானுஜ ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இவர் ராமானுஜ சம்பந்தத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு இவாளா பேசுறாளே, நிறைய பேர் பேசுறாளே இவாளா தூக்கி ராமாவுடைய பெருமையை தூக்கி வைக்கணுன்றதுக்காக அவ பேசிட்டு இருக்கா, உண்மையில அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. வாஸ்துவம் தான், வாஸ்துவம் தான். ராமானுஜ சம்பந்தத்தால் இருக்கா இல்லையான்றத அப்புறம் விசாரம் பண்ணுவோம். ஏன்னா அவளுக்கு பதில் சொல்றதுக்கு நமக்கு நேரம் கிடையாது, அது பதில் எந்த விதத்தில் சொல்லவும் சொல்லலாம். இருந்தாலும் இப்போ ராமானுஜ சம்பந்தத்தால் மோட்சவில்லைன்னு அவளுடைய வார்த்தையால் வரட்டுமே. இப்போ நான் உபதேசத்து வாசிச்சிருக்கேன், வேதம் படிச்சிருக்கேன், திருவாயுமே கத்திருக்கேன், மோட்சம் உண்டா அப்படின்னு கிடையாது. உபதேசம் சொன்னதால மோட்சம்னு எங்கேயுமே எழுதி வைக்கல, வேதம் படித்தபடியால் மோட்சம்னு எங்கேயுமே எழுதி வைக்கல இல்லையா சுவாமி. வேதம் படித்தவரை மோட்சம் போயிடா, படித்தபடியால் மோட்சம்னு எழுதி வைக்கல என்னதான் கவச்சிக்கலாம், ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம இந்த காரியம் பண்றதுனால இது கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. அதே போல உபதேசம் 10 நிமிஷம் படிச்சிருக்கேன் சுவாமி, அதனால எனக்கு மோட்சம். ஸ்ரீராமாயணம் இதிகாச புராணங்கள் இதிகாசம் நல்லா படித்தேன், ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் அத்தனை 125 ஸ்லோகங்கள் மகாபாரதம் இன்னைக்கு படிச்சு முடிக்கிறது படிச்சுட்டேன், என்னவோ உட்காந்து ராத்திரி மகளும் உட்காந்து படித்தேன், மோட்சமானா கிடையாது. மகாபாரதம் 125 ஸ்லோகங்கள் படித்தபடியால் மோட்சம் கிடையாது, ஸ்ரீராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள் படித்தபடியால் மோட்சம் கிடையாது. ஏன் கம்பராமாயணம் தமிழே படிக்கிற 10,000 ஸ்லோகங்கள் படித்தபடியால் மோட்சம் கிடையாது. சரி, அப்போ உபநிஷத்துல நிறைய இருக்கிற சுவாமி, அந்த உபநிஷத்துல படித்தபடியா
அதுவும் மோட்சம் கிடையாது. அப்ப எதால மோட்சம்? எப்படின்னா எதை படித்தாலும் பகவானுடைய நிர்கேதுக கட்டாட்சத்தால்தான் மோட்சமே தவிர நான் இதை வாசித்தேனால மோட்சம் கிடையாது. ஏன் சரணாகதியாலும் மோட்சம் கிடையாது பார்த்துருக்கோம். நம்ம பெரிய வம்பே வந்து அது முட்டுப்புள்ளி வைக்கல ஒன்றும் அது வந்து பதிலே பார்க்கல. அத்தனை தூரம் கட்சி நீ பண்ணிட சரணாகதியாலும் மோட்சம் இல்லைன்னு வந்துருக்கு. அப்ப பண்ணிட சரணாகதியாலும் மோட்சம் இல்லைன்னு வந்துருக்குனால ராமாயணம் படிச்சபடியாலும் மோட்சம், மகாபாரதம் படிச்சபடியாலும் மோட்சம், உபனிஷத் சொன்னபடியாலும் மோட்சம், வேதத்தை கட்டபடியாலும் மோட்சம், இவருடைய சாஸ்திர அனுஷ்டானங்கள் பரிபூர்ணமா பண்ணபடியாலும் மோட்சம், வர்ணாசிரமத்தை அனுஷ்டித்ததால மோட்சம் அப்படின்லாம் கிடையாது. அப்ப எதனால மோட்சம்? மோட்சம் அவன் பகவான் பார்த்து நெருக்கேற்றமா கொடுக்குறான், அவன் பார்த்து கொடுக்குறானே தவிர நான் சரணாகதி பண்ணினதோ நான் ராமாயணம் வாசித்ததோ எத்தையோ காரியம் பண்ணினதோ அது மோட்சத்துக்கு ஹேத்துவே ஆகாது. காரணம் ஹேத்துனா காரணம், காரணமே ஆகாது. அப்ப எது காரணம் என்றால் பகவானுடைய நெருக்கேற்ற கட்டாட்சம். ஒன்றுமில்லாம ஒன்றுமில்லாம் என்ன அர்த்தம்னா ஒரு காரணமே இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை இருக்கு இல்லையா, காரணத்தோடு கொடுத்தா நிச்சயமா நமக்கு மோட்சம் கிடைக்காது. இவங்களை நான் வந்து மோட்சத்துக்காக அனுப்பப்படுறேன், அப்போ அவளோட காரணத்தை வச்சு அனுப்பப்படுறேன்னா என்ன காரணம் பார்க்கணும்? புண்ணியம் பாப்பம் பார்க்கணும். புண்ணியமும் பாப்பமும் தொலைஞ்சு கொடுத்தோன்னா மோட்சத்தை கொடுக்கலாம். இந்த ரெண்டு பகவான் இருக்காரு. இப்போ அவட்ட அவர்கிட்ட பார்க்குற புண்ணியம் இருக்கா பாபம் இருக்கானா கேட்கணுமா? நிறைய பாபம் இருக்க போகிறது. என்னைக்கு தொலையும்? ரெண்டு ஜென்மம் மூணு ஜென்மம் தொலையும்னா எத்தனை ஜென்மம் அடுத்தாலும் தொலைய போகிறதில்ல. அப்போ மோட்சம் எப்படி கிடைக்கிறது? நான் பண்ணினபடியால் கிடைக்கல, நான் பண்ணினது பாவம் தான் பண்ணியிருக்கேன். மோட்சத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் பண்ணியிருக்கேன்னா ஒன்றும் பண்ணல. இப்போ மோட்சம் எப்படி கிடைக்கிறது? அவனுடைய நெருகேத்துக்க கட்டாட்சம் காரணமே இதை தான் ஆழ்வார்த்தை தெரிவித்து ஆழ்வார் ஆச்சரியமாக ஒரு கேள்வி கேட்கிறார். இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்றென்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான் ஆழ்வார் கேட்கிறார். கடைசியில் பத்தாம் பதில கேட்கிறார், இன்னைக்கு நீ என்ன ஆழ்வார்னு வச்சிருக்கியே இந்த ஜென்மால, இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மா இருக்கு. ஆழ்வார் நம்ம போலதான் எத்தனையோ ஜென்மா எடுத்துக்கார். மாறி மாறி வளர்ந்து ரத்தம் திரண்டு அடியை அடைந்து உள்ளந்தேறி ஈரிலிந்த திருவெல்லம் யாம் முழுங்க ஆழ்வார் திருவர் எத்தனையோ ஜென்மாவுக்கு அடியேன்னு எடுத்திருக்கேன். அப்படி இருக்கச்சே இத்தனை ஜென்மாவுக்கு இந்த ஜென்மாவே என்ன ஆழ்வார ஆக்கினியே எதுக்கான்னு கேட்டேன். நல்ல கேள்வி தானே, நாம கேட்க வேண்டிய கேள்வி ஆழ்வார கேட்டேன். எதுக்காக பண்ணினேன் ஆழ்வார பண்ணினார். இவர் என்ன பதில் சொல்லலாம்? நீ நிறைய புண்ணியம் பண்ணியிருக்க, இந்த ஜென்மம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மெல்லாம் பாவம் பண்ணியிருந்தது, இந்த ஜென்மம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காரு. புண்ணியம் பண்ணினபடியால் உங்களுக்கு நான் கொடுத்தேன்னார். இதுக்கு முன்னாடியும் ஒன்றும் பண்ணலை, இப்பயும் ஒன்றும் பண்ணலை, அது உமக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி பெரிய ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் பெரிய வாக்குவாதம் கிடையாது. 20 நிமிஷம் வாக்குவாதம் நடந்திருக்கு. நம்பியில் ஆச்சரியமான வியாக்கியான இருப்பார். அவர் எத்தனை பேசுறாரு இல்லை, நீ இந்த காரணம் இந்த காரணம் இந்த காரணம் இந்த காரணம் அப்படின்னு ஒவ்வொரு காரணத்தையும் பகவான் சொல்லிட்டே இருக்கார், பெருமாள் சொல்லிட்டு இருக்கார், பெருமாள் ஆழ்வார் இல்லை 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 நிச்சயிருக்கிறார். இதே போலதான் கரவேகர் பிரிஞ்சன் பாத்திரமும் இதே மாதிரி தான். அந்த பாத்திரத்துல ஆண்டாளுக்கு அனுகிரகம் பண்ணணும். கரவேகர் பாத்திரம் சிவன் நாராயண சரணோத்தவன் பிரபக்தி சரணாகதி பண்ணக்கூடிய பாத்திரம். உனக்கு நான் எதுக்கு கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும்? நீ ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தா நான் கொடுத்துட்றேன்னார். நீ இந்த புண்ணியம் பண்ணிருக்க அதனால கொடுக்குறேன், இந்த புண்ணியம் பண்ணிருக்க அதனால கொடுக்குறேன் அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுண்ட வரான் கண்ணன். ஆண்டாள் இல்லை 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 ஒவ்வொன்றா கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து துன்பம். கரவ மாடு இருக்கு இல்லையா, கரவ மாடுக்கு பின்னாடி போனால்னா என்ன என்னன்னா கரவ மாட்டுக்கு பின்னாடி போயிருந்தேன்னா புண்ணியமா. கரவ மாட்டுக்கு பின்னாடி போனான்ல இந்த கறக்காத மாடுக்கு இல்லையா, மடத்து மலட்டு மாடு, மலட்டு மாட்டுக்கு பின்னாடி போயாச்சுன்னா புண்ணியமா. கரவ மாட்டுக்கு பின்னாடி போனால் புண்ணியம். ஏன்னா மலட்டு மாடால ஒரு பிரயோஜனம் இல்லை, வாழை கொடுக்க போறதா இல்லை, எதுவுமே பண்ண போறதுல இல்லை, நம்ம சுமந்து போகிறது அதுவும் கிடையாது. ஆனால் ஆனால் எந்த பிரயோஜனம் எடுக்காம பின்னாடி போயிருக்கா இல்லையா, அதனால புண்ணியம் உண்டுனா. காணம் சேர்ந்து உண்மம் அதன் சேர்ந்து சாப்பிட்டா புண்ணியமா. அது மட்டும் இல்லை, எப்படி சாப்பிடுவோம் சேர்ந்து உண்போம்னா என்னன்னா எங்கேயோ காட்டில் போய் ஒன்று இருக்கோம்னா, நாங்கள் காட்டில் போய் சாப்பிட்ருக்கோம், காட்டில் போய் சாப்பிட்டு நின்றுண்டே சாப்பிட்டோம். ஒவ்வொன்றா சொல்லிட்டுருக்கா சாப்பிட்டா நீங்கள்லாம் கலந்து சாப்பிட்டா பெருமாள் பிரசாதத்தை சாப்பிட்டா உங்களுக்கு புண்ணியம் உண்டு, பெருமாள் பிரசாதம் நாங்கள் பெருமாள் பிரசாதம் சாப்பிடலன்ற. சரி காட்டுக்கு போனேன், நான் காட்டுக்கு போயிருக்கேன் திவ்ய தேசமாக போகிறேன். சரி திவ்ய தேசமும் காடும் ஒரு திவ்ய தேசம்னார். ஏன்னா எந்த திவ்ய தேசம்னா காடு நைமிசாரம். அப்போ நைமிசாரத்துக்கு போயிருப்பெல்லாம் கடன் கேட்குறான். அங்கேயும் போல காடு நல்லா பார்த்துக்க பாட்டை பாரு காடு என்ன சரி காணம் சேர்ந்து உண்போம்னாரு. சரி குளிச்சுட்டு சாப்பிடுக்காலும் கேட்டார், குளிச்சுட்டு சாப்பிடுங்க ஆண்டாளை கேட்கிறார். கண்ணா இந்த வார்த்தை நீ கேட்கக்கூடாது, நீ எந்த குளத்துல வந்திருக்க இடையார் குளத்துல வந்து நீயே வருஷத்துக்கு ஒரு தடவைதான் குளிக்கிற, அதை போய் என்ன போய் குளிச்சுட்டு சாப்பிடுன்னா சாப்பா குஞ்சிவா குளிச்சுட்டு சாப்பிட சாத்தம் சொல்லிருக்கு, குளிச்சுட்டு சாப்பிட்டா புண்ணியம்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு புண்ணியமா கிட்டத்தட்ட 15 புண்ணியங்களுக்கு கேட்கறான். ஆச்சரியமான வியாக்கியான விரிவாக்கியான் பல கிடமா உத்தோத்திரம் இல்லை இல்லை இல்லை. அப்ப எதுக்குன்றா எத்தையோ நீ பண்ணிருக்க, நீ பண்ணினபடியால உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்துருச்சுனா அப்ப காரணம் என்னமா இருக்கு? அவன் கொடுப்பதற்கு காரணம் நம்ம இடத்துல இருக்குன்னு வந்துருது. அது இல்லவே இல்லை, சாஸ்திர சம்மதமே இல்லை.
அவன் கொடுப்பதற்கான் அவனுடைய நிதிகேதுக கட்டாட்சமே தவிர அதைத்தான் ஆழ்வார் முதல் பாதத்துல வைக்கிறார். மையர் வர மதிநலம் அருளின மையர் வர மையர் அற என்னுடைய மயர்வு கூட அறக்க முடி மதிநலம் பக்தி ரூபா வண்ண ஞானத்தை கொடுத்தான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அவனை நிருகேதுக்கமாக கொடுத்தான், நான் பணத்துக்காக கொடுக்க. அப்ப இங்க என்ன சொல்றா, இந்த எண்ணெய் பொருளாக தன்னை பொருள் வைத்தார். அந்த பாதத்தை என்ன ஒண்ணுமே பரவாயில்ல, நீ கொடுத்துருக்கேன். அது வேற விஷயம். அதே போல இங்க என்னன்னா, பகவான் ஒண்ணுமே பண்ணாம இருக்க கொடுக்குறான்னா அவன் நெருகேக்கும் வரும். ஒரு காரணமே இல்லாம இருக்கிறான். எப்பவுமே ஒரு காரணத்தோடு ஒரு விஷயத்த பண்ணாலே காரணம் இருக்கிற வரையும் தான் அந்த விஷயம் இருக்கும். பர்தா வாங்கி கொடுக்கிறார், சோறு போடுறார், நகரத்தை வாங்கி கொடுக்கிறார், புடவெல்லாம் வாங்கி கொடுக்கிறார். அதனால பர்தா வாங்கி கொடுக்கலன்னு அப்ப காரணம் போயிடுச்சு இல்லையா? காரணம் அந்த காரணத்தோடு இருந்துச்சுன்னா வம்புதான் வரும். காரணம் இல்லாமல் பர்த்தா அப்படின்னு எந்த நிலையிலே வந்துருது இல்லையா? அதே போல மன்ன நமக்கு அவன் யாரு பகவான் இல்ல சுவாமி, நான் நாலு பிரதட்சிணம் பண்ண இது எனக்கு கொடுத்தா அதனால பகவான்னா கொடுக்கலன்னு அவர் கொடுக்கன்ற அவசியமே இல்லை. ஏன் சரணாகதி பண்ணியே கொடுக்கணும்னு நம்ம நிர்பந்தப்படுத்த முடியாது. நம்ம ஞாபகம் நான் தான் சரணாதி பண்ணிக்கினேன், ஆச்சார சமாசனம் பண்ணினேன், ராமானுக்கு சம்பந்தம் பெற்றிருக்கேன், நீ கொடுத்துதான் நிர்பந்தம் பண்ண முடியாது. அதுவும் அவனுடைய விஷயக்காரன்மே தவிர அவனுடைய நெருக்கத்துக்கு கடாட்சத்துக்கு தான் கொடுக்கணுமே தவிர எதுக்கு சொல்லுவேன்னா, அப்ப தான் எச்சையும் எதிர்பார்க்கிறான். அவன் எதிர்பார்க்கிற நாம நினைச்சிட்டு இருக்கோம், நான் இதை பண்ண இதை பண்ண இதை பண்ண இதை பண்ணேன்னா அதெல்லாம் கிடையாது. அப்ப மோட்சம் கொடுக்கறதுனாலே ராமாயணம் படித்தபடியாலோ இல்ல, மகாபாரதம் படித்தபடியாலோ இல்ல, உபநிஷத் தெரிஞ்சு கொண்டபடியாலோ இல்ல, இல்ல எதுவால இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப எது கொடுக்கறது? அவன் தான் பகவான் தான் மோட்சத்தை கொடுக்குறான். அதே பகவான் தான் என்ன சொன்னார், ராமானுஜ சம்பந்தம் உடையவர்களுக்கு மோட்சம் கொடுக்கிறேன் அவர் சொல்லிட்டு போயிருக்கான். சாஸ்திரம் சொல்ல வேண்டாமே, சாஸ்திரத்தை சொல்ல வேண்டாமே, ராமானுஜ சம்பந்தம் உடையவர்கள் மோட்சத்தை கொடுக்கிறேன் அவர் சொல்லிட்டு போயிருக்கான். அவர் சொல்லிட்டு போனப்ப ஏன் சுவாமி நீ சாஸ்திரத்தை பாக்குறீர்? இப்ப ஒண்ணு வேண்டாம், அகமேவ பரந்தப்பம் தரிசனம் பூஜாவை பிரபித்து அந்திம ஸ்ருதி வர்ஜனம் தேகாவதான முக்தி பூர்ணாச்சாரிய சமாசிய இந்த ஆறு வார்த்தையும் சாஸ்திரமா சொல்லியிருக்கு. தேவப்பெருமா சொல்லியிருக்கார், தேவப்பெருமா எடுத்துக்கலையா? இன்னும் கேட்டா சாஸ்திர வாக்கியத்தை காட்டிலும் அர்ச்சா திருமேனு சொல்லக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப பிரதான. ஞாபகம், சாஸ்திர வாக்கியம் ரெண்டாம் பட்சம் தான். அதான் நமக்கு மோட்சம் நிச்சயம் எப்படி சொல்றாரு, சாஸ்திரத்தை கொண்டு சொல்ல எந்திரமானார் பங்குனி உத்திரத்தண்டு அர்ச்சா திருமேனு விக்கிரகம் நம்பிரமால் பிரீவிரேட்டா பிரீபெருமாள் தொடக்கமாக அங்கிருந்து சேவை சாய்க்கிறார் இல்லையா? நம்பிரமால் இந்த பக்கம் ஸ்ரீரங்கன் ஆச்சார் ரெண்டு பேர் இருக்காச்சே, அவ முன்னாடி கத்தியத்திரத்தை வாசிச்சு அதற்கு மேல தான் பிரார்த்திக்கிறா இல்லையா, பகவத் அபிமான ரூப சுரூப ரூப குணவிபரி சீராத்மதி அசங்கேய கல்யாண குணமா பத்மநாளையாம் பகவதியும் சியம் தேவின் நித்யானபாவின் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய திவ்ய மகிஷன் அகில ஜெகன்மாசனம் அஸ்வன் மாத்திரம் அசரண்ய சரண்யா அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்தியன்னு பிரார்த்தித்து பெரிய பிராட்டியா சுரந்தமாக நம்பிரவாசனுடைய பிரார்த்திக்கிறா இல்லையா, பிரார்த்தித்து அசுதே உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். இது அண்ணன் கட்டுறா ராமன் கட்டுறா இல்ல நம்பிரமாட்ட கட்டுறார், விக்கிரகத்துக்கு தான் கேட்டிருக்காரு, விக்கிரகம் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இப்ப சாஸ்திரம் கொடுக்குறேன்னு சொன்னதை காட்டிலும் என்னைக்கோ சாஸ்திரம் ராமன் கிருஷ்ணன் அதைய பாத்துருக்கேனா இல்ல, நீங்க பாத்துருக்காரா இல்லையா, பாபா பாத்துருக்காரா இல்லையா? ஏன் ராமானுஜனே பாக்கல, கிருஷ்ணாவதாரத்தை ராமானுஜ பாத்துருக்காரா இல்ல, ராமாவதாரத்தை கிருஷ்ணாவதார ராமானுஜ பாத்துருக்காரா இல்ல, ஆனா நம்பெருமான சேவிச்சிருக்கா இல்லையா, அந்த நம்பெருமான நாலு வார்த்தை சொல்லியிருக்கால வஸ்துதே உமக்கும் உடைய சம்பந்தியுடையாருக்கும் மோட்சத்தை தருகிறோம் எப்ப சொல்லிட்டாலோ அப்ப அந்த வார்த்தை தான் முக்கியம். அப்ப ராமானுஜ சம்பந்தத்தால மட்டும் இது இருக்கே பிரமாணம் இல்லையே, சாஸ்திரத்துல இல்லையனா சாஸ்திரம் கொண்டு சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. அந்த சாஸ்திர வர்த்தகனான இருக்கக்கூடிய நம்பிரமா சொன்ன வார்த்தை தானே, சாஸ்திரம் என்னைக்கோ சொல்லிட்டு ஒரு சப்தம், அது அந்த சப்தத்தை வச்சுட்டு சொல்லி காட்டணும். பிரத்யட்சமா நம்பிரமா இருக்காரு சொல்லிருக்காரு, அது ஒரு பெருமாள் இல்ல மூணு பெருமாள் சொல்லியிருக்காரு. ராமானுஜ சம்பந்தத்தால மோட்சம்னு ஒரு பெருமாள் சொல்ல, இதே தேவை பெருமாள் என்ன சொல்றார் திருக்கச்சன் பாத்துருக்கோமா இல்லையா, உமக்கு ராமானுஜ சம்பந்தம் உண்டான்னு கேட்டாரா இல்லையா திருக்கச்சம்பில பார்த்து, திருக்கச்சம்பி கேட்கிறாரு என்ன கேட்கிறார், ஒருத்தர் இவர் கேட்டு கேட்டு அவளுக்கு மோட்சம் உண்டு அவளுக்கு மோட்சம் உண்டார் இவர் கேட்டு தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்காரு திருக்கச்சனை, தனக்கு மோட்சம் உண்டு நினைச்சு இவரே தீர்மானம் பண்ணிட்டார், திருக்கச்சன் தானே தீர்மானம் பண்ணிட்டார் எனக்கு மோட்சம் உண்டு இருந்தாலும் என்னைக்கும் தெரிஞ்சுக்கணும் போனோம். அது தெரியும், அது நமக்கும் தெரியாது அருமை தெரியாது, பெருமாளுக்கு மட்டும்தான் தெரியும் என்னைக்கு வருது என்னைக்கு நமக்கு வரும் திரும்பி என்னைக்கு போறோம் தெரியறதே இல்லை. அவருக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, எனக்கு என்னைக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு தேவருமா பார்த்தார், என்ன மோட்சம் கொடுக்குறேன்னா மோட்சம் கொடுக்குற மாதிரி தீர்மானம் பண்ண மாதிரியும் இவரு மோட்சத்துக்கு கொடுக்குற மாதிரி உனக்கு மோட்சம் கொடுக்கறதா நீங்க சொல்லவே இல்லையான்னாரு, எனக்கு மோட்சம் இல்லையான்னாரு. அப்பதான் கேட்கிறாரு எனக்கு மோட்சம் இல்லையான்னா எனக்குன்னா என்ன அர்த்தம், அந்த என்ன அர்த்தம் அடி எனக்கு மோட்சம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா இத்தனை கைங்கரியம் பண்ண அடி எனக்கு மோட்சம் இல்லையா? அப்ப பாத்தீங்க இப்ப இதுல என்ன தெரியுது, இவர் பண்ண கைங்கரியத்தால மோட்சம் இல்லைன்னு தெரியுது. என்ன பண்ணுது யாருக்கு திருக்கச்சி நம்பிக்கை இந்த நிலையில நான் மக்கள் எல்லாம் கேட்கணுமா
அச்சித்திரிக்கும் உற்சவம் நடந்துட்டு இருக்கு. அவருடைய உற்சவம் மறுவாரம் திருவள்ளி வாழ வந்தோன் வாடியே மாசு விருதுசீரேஷத்தில் வந்து தித்தான் வாடியே அருளாளுடன் மொழிச்சொல் அதிசயித்தோன் வாடியே ஆடுமொழி பூதூரார் கலித்தபிரான் வாடியே திருவாளவட்டம் செய்து செவிப்போன் வாடியே தேவராஜ அட்டகத்தை செப்புமோன் வாடியே திருளாளம் ஆளவந்தார் திருவடியோன் வாடியே திருக்கச்சி நம்பியிரு திருவடிகள் ஆசிரியமான மாசு விருதுசீரேஷ அவசியமான திருக்கச்சனுடைய உற்சவம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அவருக்கே என்ன சொல்லிட்டு நீ கைங்கரியம் பண்ணின நீ உனக்கு திருந்தும் உனக்கு ஆளவட்ட கைங்கரியம் நான் பேசினேன்ட்டு நீ பண்ணிட ஆளவட்ட கைங்கரத்துக்கு என்ன பண்ண பேசிட்டு சரியா போச்சு ஒன்றுத்துக்கு ஒன்று இதை கொடுத்து வாங்க சொல்றவங்க நீ பருப்பு கொடுத்தா உப்பு கொடுக்கணும் உப்பு கொடுத்தா பருப்பு அந்த மாதிரி நீ ஆளவட்டம் பண்ண நான் பேசிட்டேன் சரியா போச்சு அப்போ மோஷம் ராமானுஜ சம்பந்தம் இருந்தா தான் இப்போ திருக்கச்சி நம்பிக்கை அந்த அப்போ என்ன சொல்றாரு அவர் சொல்லிட்டார் தேவப்பெருமாள் சொல்றாரு ராமானுஜ சம்பந்தம் உண்டுன்னு இங்கே எங்க சொல்லியிருக்கார் நண்பர்வால் ராமானுஜ உமக்கும் உடைய சம்பந்தம் உடைய மோட்சம் தருகிறோம் ராமோ திருநாபிபட்டு நீ ராமனா இருந்து சொல்றியா நிறைய வந்து எம்பெருமானார் எம்பெருமானா கண்ணனா சொல்லிட்டான் நான் சொல்லவே இல்லைன்னு ஏலா பைகள் உடைப்பானை இங்கே போத கண்ணீர் ஆண்டாள் சொல்றா கண்ணனை பெருமாளை எப்படி எப்படி கூப்பிடுனா இங்க யாரோ பொய் சொல்லிட்டே தெரிஞ்சுட்டே இருக்காரு அவளை பார்த்தலன்னு யாரோ இல்ல கண்ணனை அப்படின்னா கண்ணன்னு பேர் சொல்லாமனா அந்த மாதிரி பேசலையா யாரோ பொய் சொல்லிட்டே போயிட்டே இருக்காளே அந்த பையனை பார்த்தல அத்தனை தினம் அந்த பொய் சொல்றதுக்கு ஒரு உபமானம் சொல்லணும்னா கண்ணன் பொய் சொல்றதுக்கு யாருன்னா கண்ணன் இல்லையா ஆனா அந்த கண்ணன் தான் கண்ணன் தான் எட்ட மெய்யா இருக்கான்னு அம்பாழ்வா தெரிவிக்கிறேன் கண்ணனும் மெய் வெண்ணையும் மெய் இது வைகலம்பெண்ணை கைகலந்துண்டான் பொய்கலவாது என் மெய் கலந்தான் அப்படிப்பட்ட அவன் கண்ணா சொல்றியா ராமனா சொல்றியா எம்பெருமானா கேட்டார் இல்ல இல்ல ராமோ சின்னாபிபாஷத்தை நான் ராமனா இருந்து சேவிக்கிறேன் கண்ணன் பின்னாடி சைனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமெருமாள் தான் கண்ணனுக்கு பிரதிநிதி முன்னாடி இருக்கக்கூடிய நம்பெருமாள் ராமனுக்கு பிரதிநிதி நல்லா ஞாபகம் முன்னாடி இருக்கக்கூடிய நம்பெருமாள் யாருக்கு பிரதிநிதினா ராமனுக்கு பின்ன அதான் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளங்க வந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்டங்கன் மற்றண்டை காலாவில் சொல்லியிருக்காளே திருப்பனார் கடைசி பாசனம் வெண்ணையுண்டவாயன் என் உள்ள வெண்ண உண்டவாயன் யாருக்கு பெரிய பெருமாளுக்கு தான் மூலவருக்கு தான் பாட்டெல்லாம் மூலவர் தான் உசுவர் கிடையாதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் பாட்டெல்லாம் மூலவர் தான் அப்ப கோவலனாய் வெண்டை உண்டவாயன் கோவலனாய் வெண்ண உண்டவாயன் யாரு வெண்ணை உண்டவாயன் கண்ணந்தன அந்த வெண்ணை உண்டவாயன் யார சொல்லிட்டு இருக்கா உத்தவர் சொல்லிட்டு இருக்கா மூலவர் இருக்காரு மூலவர் சொல்லிட்டு இருக்காரு அப்ப மூலவர் என்னாருது கண்ணனுக்கு பிரதிநிதி ஆயிருது அப்ப உத்தவர் ராவனுக்கு பிரதிநிதி இப்ப உத்தவர் முன்னாடி வச்சுன்னா அவர் பிரார்த்திக்கிறார் மூலவர்கிட்ட போல ரொம்ப சாமர்த்தியம் பெருமாள் மூலவர்கிட்ட போனா என்ன வேணா சொல்லுவாரு ஏன்னா ஏற்கனவே ஆண்டாள் வேணும் சொல்லிட்டு போயிட்டா ஏழாம் பைகள் உரைப்பானு அப்படின்றதுக்காக உத்தவர்கிட்ட உட்கார்ந்த பக்கத்திலே நாச்சியார் கூட கிராட்டி இருந்தா ஒரு பெரிய தைரியம் என்ன தைரியம்னா நம் காரியம் பூர்த்தி ஆயிடும்னு அப்படிப்பட்ட விராட்டை வச்சுண்டு ஒன்றும் பேச முடியல இவரால் உடனே அசுதே கொடுத்தா இல்லையா அப்ப அவர் ரெண்டாவது வார்த்தை சொன்னார் மூணாவது திருவேங்கடமடையார் ஆச்சரியமான விஷயம் திருவேங்கடையார் இங்க மடத்துல இதுல திருவரத்துல மடத்துல நித்தியம் மோர் கொடுஞ்சு கொடுத்துட்டு இருக்கா மோர்காரி நித்தியம் ஒரு பானையில நித்தியம் மோர் கொடுஞ்சா ஒரு மாசம் தான் கணக்கு தீர்க்கணும் எத்தனை காசு ஆச்சு எவ்வளவு காசு ஆச்சு முதலே ஆண்டுதான் கணக்கு பார்த்துருந்த உச்சத்திலும் கணக்கு பார்த்துட்டு இருக்காரு என்ன கணக்காச்சு கொடுவோம் அப்படி கொடுவோம் அப்படின்னா இல்ல கணக்கெல்லாம் அவனுக்கு வேண்டாம் இந்த மோர் அப்படியே எடுத்துட்டு இருப்போம் அப்ப ஃப்ரீயா கொடுக்குறியான்னு கேட்டாரு ஃப்ரீயாலாம் கொடுக்குற நான் இன்னொரு விஷயத்துக்கு தான் கொடுத்துருக்கேன் என்ன வேணும்னா என்ன வேணும்னா எனக்கு மோட்சம் வேணும் உங்க 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 மெம்பருவான கொடுப்பாரானே நான் மோட்சத்துக்கு போறேன் அப்படின்னா மோரை கொடுத்து மோட்சம் வாங்குறோம் யாராவது இருக்கலாம் மோர எலுமிச்சம்பழ கொடுத்து ராஜ்யத்தை பெருமா போறேன்னு ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு போய் கொடுத்து உங்க ராஜா எனக்கு உங்களுடைய ராஜ்யத்தை எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டேன் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்கேன்னா அந்த மாதிரி இருக்கு மோரை முதலாம் பார்த்தாரு இவன் மோரை கொடுத்துட்டு போயிட்டு மோட்சத்தை கேட்கறாளா என்ன உங்க தெரியாது பின்னாடி இருக்காரு எம்பெருமானார் அவர்கிட்ட போய் சொல்லும் அவர் அவர் சொன்னா திருவேந்திர மொழி அவன் கொடுப்பாரான் அதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லும் அப்படின்னா அவருக்கு புரியல முதலையாண்டார் நேரா போனார் நேரா சுவாமிகிட்ட போனார் சுவாமி மோரை கொடுத்துருவோம் கணக்கு வைக்கலாம் தீர்க்கலாம் பார்த்தா அவன் என்ன மோட்சத்தை கட்டிருக்காங்க அப்படியா என்ன சொன்னான்னா இவன் நீர் ஏதோ சீட்டு எழுதி கொடுப்பேன் சீட்டு எழுதி கொடுத்தா திருவேந்திர மொழியாண்ட கொண்டு போய் கொடுத்தா உடனே திருவேந்திர மோட்சத்தை கொடுப்பானே சீட்டு எழுதி வாங்கிட்டு வர சொல்லிருக்கா அப்படின்னா அப்படியா சொல்லி இவருங்க இவரை பாரு என்னமா சொன்னா திருப்பி வந்து விசாரிக்கலாம்னா ஒண்ணுமே விசாரிக்கல எழுதினார் சீட்டை எழுதினார் நேரம் கொண்டு வந்து அவர் முதலையாண்டா கொடுத்தார் முதலையாண்டை கொண்டு அந்த பெண்ணிட கொண்டு கொடுத்தா அங்கிருந்து அங்கேயே அந்த பானையை போட்டு கிருகன் காப்பிட்டா திருவேங்கட யாத்திரை கிளம்பினா நேரம் கிருகன் போனா திருவேங்கட விட தர போட்டுருக்கு சீட்டை கொண்டு வந்துருக்க நீ தர போட்டு வச்சிருக்கேன் தர அப்படியே விழுக்கடி விழுந்துட்டோம் இருக்கு சீட்டு மோட்சத்துக்கு கொடுனா அடுத்த நிமிஷம் மோட்சத்துக்கு போனாலும் சரித்திரம் குறிப்பிட முடியல எழுதி வச்சிருக்கா அப்ப திருவேங்கட விட என்ன பண்ணிருக்கார் இவர் ஒண்ணு சொல்ல கூட இல்லை இதுதான் பெரிய விஷயம் இங்கேயா சொல்லியிருக்கா இங்க பிரார்த்தித்திருக்கார் அங்க திருக்கச்சி சொல்லியிருக்கார் இவர் சீட்டு தான் ஒரு ஓலச்சுவடைய எழுத்து கொடுக்குறார் உடனே மோட்சம் கொடுக்குறானா அந்த நிலையில இருக்கா சாமானிய சம்பந்தத்தால மோட்சம் இல்லைன்னு எங்க இருக்கு
மோட்சம் பிரத்யட்சமா இருக்கு. சாஸ்திரம் பொய்யாகலாம், ஆனா தச்சா திருமேனி இருக்கக்கூடிய மூணு பெருமாளம் பொய் சொல்ல மாட்டா. அவன் நிச்சயம் பண்ணுகிறபடி யாரு, ராமானுஜ சம்பந்தத்தால் தான் மோட்சமே தவிர மற்றத்துல இருக்கலாம். ஆனா சுலபமான வழி, சுலபமான வழி இல்ல, பகவான் திருவுள்ள உகக்கக்கூடிய வழி இது ஒரே வழிதான். மத்தியனா அவர் பார்த்து இந்த லோகமும் அந்த லோகமும் உம்முடையது, உமக்கு உடையவர் இந்த திருநாவத்தை சாக்கினார் இல்லையா, எப்ப சாத்தி கொடுத்தார், நீர் பார்த்து விண்ணின் தலை நின்று வீடடைப்பான் எம்பி ராமானுஜன் மண்ணின் தளத்தில் அங்க நின்று சொல்லுவாராம், நீங்க வாங்க நீங்க வாங்க நம்ம உள்ள போச்சே, ஏதாவது நாடகத்துக்குள்ள போனச்சே, வெளியில யாராவது நின்று சீட்டு எல்லாம் கொடுக்கல, அவளுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் உள்ள விடுவா இல்லையா, அந்த மாதிரி இவர் நாடக கொட்டாய்க்கு முன்னாடி நிக்கிற மாதிரி நின்றுட்டு வரோம், இங்கிருந்து கிளம்பி போறவால ஐயோ நம்ம சம்மந்தம் இருக்கா, இப்போ உள்ள விட்டு உள்ள விட்டுன்னு ஒருத்தர உள்ள விட்டுட்டே இருப்பார். அங்க பெருமாள் பார்த்தீங்க உள்ள வந்துட்டே இருக்கா ஓத்துனா, இவர் அமிச்சான்னு சொன்ன அமைச்சுட்டா கண்டா விட்டுரும். ராமானுஜன் அமிச்சாச்சுன்னா அதுக்கு மேலே கேள்வியே கிடையாது. அதான் விண்ணின் தலை நின்று விடலைப்பான் என்று ராமானுஜன் மண்ணின் தலை துதித்து மறைநாளும் வளர்த்தன நேர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையை இருக்கக்கூடிய ராமானுஜர் அவயவ பிரபாவத்துல நிறைய பார்த்துருக்கோம். கடைசி அடுத்து என்ன பார்க்கணும்னா நம்பில்ல விஷயமா பார்க்கணும், நம்பில்ல விஷயமா ஒரே விஷயம், அதாவது இதுக்கு முன்னாடி யூரு யுக்தம் ஜகத்குருகு அப்படின்னு இருக்க, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா வேதாந்தி, வேதாந்தி நௌ ஜங்கே, வேதாந்தி அதாவது பட்ட வேதாந்தி நௌ ஜங்கேன, பட்டரும் வேதாந்தியான நஞ்சியரும் ஜங்கே, ஜங்கே கணுக்கால், இந்த கணுக்கால் இருக்கு இல்லையா, இந்த கணுக்கால் புடைக்கும் துடைக்கும் இடுப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கணுக்கால், அந்த கணுக்கால பட்டரும் வேதாந்தியான், வேதாந்தியான நம்பி நஞ்சியர், நம்பிலுடைய ஆச்சாரியன் நஞ்சியர், அந்த நஞ்சியர் ரெண்டு பேருமே ரெண்டு கணுக்கால்களா இருந்தா, ஏன் கணுக்கால்களா இருந்தா அன்னைக்கு பாத்துக்கலாம், ஏன்னா கணுக்கால் என்ன, கணுக்கால் இருந்தா தான் நல்லா இருக்க முடியும், நான் உட்கார முடியும் ஸ்திரமா இருக்க முடியும், அந்த ஸ்திரமா இருக்குன்னா பராசர பட்டரும், ஏன்னா பட்டர் தான் நஞ்சியர் வென்றார் ரெண்டு குறைஞ்சுவார், ஆனா அந்த விஷயத்த அங்க பாத்துக்கோம். அதுக்கு மேல இன்னொன்னு குரு யுக்மம் ஜெகத்குருகு, ஊரு யுக்மம் யூரு யுக்மம்னா ஊருக்கு நான் நம்பில்லை, நம்பிலைக்கு ஜெகத்குருன்னு பேரு, நம்பிலைக்கு என்ன பேருன்னா ஜெகத்குருன்னு பேரு, எம்பெருமானாருக்கு ஜெகதாச்சாரியன்னு பேரு, பின்னாடி சொல்றேன் ஏன் ஜெகதாச்சாரன் பேர் அப்படின்னு இருக்கேன், இவருக்கு ஜெகத்குருன்னு பேரு, ஆனா ஜெகத்குருன்னு சம்பிரதாயத்துல இதுல இன்னொருத்தர சொல்லிட்டு இருக்கா, இன்னொருத்தரையும் இன்னொரு மதத்துல சொல்லிட்டு இருக்கா, அதையும் சேர்த்து சொல்றேன், இது முடிகட்டி முடிகட்டு முன்னாடி இன்னைக்கு இல்ல இதே விஷயத்த இன்னைக்கு வரேன், ஜெகத்குருன்னு இவருக்கு பேரு, ஏன் ஜெக குரு யுக்மம் ஜெகத்குரு, ஜெகத்குரு ஜெகத்குருனாலே அவர் எதுவா இருக்கார், யுக்மம் யுக்மம் யூருன்னு தொடை, தொடையா இருக்கார், தொடையா இருக்கிறதுனா தொடை தான் எப்பவுமே உட்கார்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும், அது நாற்காலில் உட்கார்ந்தவங்களாம் தொடை வேணும், கீழே உட்கார்ந்தாலும் தொடை வேணும், எங்கே உட்கார்ந்தும் தொடை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ ஸ்திரமாக உட்கார்ந்தோம்னால தொடை வேணும், உட்கார்ந்தோம்னு தொடை வேணுனால ஒரு குழந்தைய போஷிக்கணும்னாலும் தொடை வேணும், உட்கார்ந்து தான் போஷிக்க முடியும், ஒரு குழந்தையை கொஞ்சணும்னாலும் உட்கார்ந்து தொலை வேணும், ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னாலும் உட்கார்ந்து தான் கொடுக்க முடியும், ஒரு குழந்தைக்கு நல்லா வளர்க்கணும் போஷிக்கணும் அதை அரவணைக்கணும்னால உட்கார்ந்து தான் பண்ண முடியும், இதெல்லாம் படுத்துட்டு பண்ணலாமே தோணு கேட்காதுங்க, படுத்துட்டு பண்ணப்படாது, சாஸ்திர சம்மந்தமே இல்லை, இதுதான் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு படுத்துட்டு பண்ணப்படாது, உட்கார்ந்துதான் இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்புறம் குழந்தைய வளர்க்கணும்னால என்ன தொடை முக்கியம் இல்லையா, உட்கார்ந்துடும்னா அந்த தொடையாகத்தான் யார் இருக்கார், நம்பிதான் இருக்கார், இவருக்கு எப்படி சுவாமி இவருக்கு குழந்தைக்கு வளர்க்கணும்னா இவர் எங்க இவருக்கு எது குழந்தை, ராமானுஜருக்கு குழந்தையே கிடையாது, கல்யாணம் ஆயிட்டே தவிர அவருக்கு சந்ததியே கிடையாது, அவருக்கு ரெண்டு சந்ததி கிடையாது, சன்னியாசத்திலையும் சந்ததி கிடையாது, சன்னியாசத்துலனா இவரை கழித்து இந்த ஜீயர்ஸ்னு அப்படின்ற ஒரு நன்மையை அவர் பண்ணவே இல்லை, 74 சிம்மாசாதிபதிகள் ஏற்படுத்தினார் தவிர அது வேறு இது வேறு, ஆனால் அங்கே என் நான் இப்போ இந்த ஜியபடத்தில் இருக்கேன் வடக்கு வாசலில் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இப்போ இருக்கார சிவந்த நாராயண நாராயணியர் அந்த மரத்தில் தான் எம்பெருமானார் மடம், அந்த மரத்தில் தான் எம்பெருமானார் இருந்தவர், எனக்கு அடுத்த ஜியர் இவர் இன்னைக்கு சொல்லிடுறா இல்லையா, இன்னைக்கு இருக்கிற மதத்திலலாம் இருக்கட்சி ஒருத்தர் சேர்த்துறான் எங்கேயோ போட்டு போகிறோம் அப்படின்றது சேர்த்துறா இல்லையா, அந்த மாதிரி சேர்த்ததும் கிடையாது, சரி நான் போனதுக்கப்புறம் இட்டார் இருக்கட்டும் அப்படின்ற நிர்ணயமும் பண்ணவே இல்லை, ஏன்னா மடத்தை வளர்ப்பதை காட்டில் அவருக்கு என்ன குறிக்கோள்னா சம்பிரதாயம் வளரணும், தன்னுடைய மரப்பவரத்திற்கு சம்பிரதாயம் வந்த சம்பிரதாய வளர்க்கிறதுக்காக தான் 74 சிம்மாசாதிபதி ஏற்படுத்தினார் வர இல்லைன்னா இந்த ஊர்லயும் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு, இது சொல்ல வந்தேன்னா அப்ப அவருக்கு இருக்கிறத அவருக்கு குழந்தைய வாங்கியமே இல்லையன்னா குழந்தை அவருக்கு இது இல்லை, குழந்தை குழந்தை எழுதிருமா திருவாய் மொழி தான் குழந்தை, திருவாய் மொழி தான் குழந்தை, ஏன்னா குழந்தைய வளர்க்கணும் எப்படி வளர்க்கணும், இந்த முதல்தா சடகோபன் மைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் பாத்துக்க மனம் வாந்தி கடுந்தோலை மதிரரங்கர் வன்புகள் மேல் அந்த தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல்தா சடகோபன் மைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன், ஏன்னா திருவாயுமொழி வளர்க்கணும்னு சொன்னாலே திருவாயுமொழி என்கிற குழந்தைய வளர்க்கணும்னா என்ன வேணும் தொடதான் வேணும், தொடர் இத்தனை முதல்ல பார்த்துருக்கோம் குழந்தைய வளர்க்கணும்னா தொடை இருக்கணும் இல்லையா, இப்போ தொடையா யார் இருக்கார், நம்பிதான் இருக்கார்,
அப்ப துறையா இருந்து அவர் வளர்த்துக்கான சொல்லணும். இப்ப துறையா இருக்காருன்னு திருவாய்மொழி அத்தனை இவர் வளர்த்தாருன்னா ஒன்னும் ரெண்டு இல்ல, அத்தனை பிரபாவம் திருவாய்மொழிக்கு. ஏன்னா எங்கெங்கெல்லாம் திருவாய்மொழிகள் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் எம்பெருமானார் இருக்கான்னு அர்த்தம். இது போல எங்கெங்கெல்லாம் ராமாயணம் ஓதப்படுகிறதோ அங்க ஹனுமான் இருக்கான்னு அர்த்தம். அதே போல எங்கெங்கெல்லாம் திருவாய்மொழி ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் ராமானுஜர் இருக்கணும். அதனால்தான் அல்லப்பாடு ராமானுஜ அடியார் தான் தொடங்குற. இப்ப அதெல்லாம் மறதில்லை. அந்த காலத்துலதான் கோஷ்டி தொடங்கினம்னாலே அர்ச்சக சுவாமி விஜயாபிக்கணும், சொல்லணும் அருளப்பாடு, சொல்லணும் அருளப்பாடுனா கோஷ்டி இது நிப்பா நின்னுண்டு அருளப்பாடு ராமானுஜ அடி. இன்னைக்கும் திருவரங்கத்துல இருக்கு, இன்னைக்கும் திருவரங்கத்தை பண்ணிட்டு இருக்கா. மற்ற திவிதத்துல இருக்கோ இல்லையே தெரியல, திருவிழக்கெல்லாம் கிடையாது. எது சொல்ல வந்தா முந்தி ஆத்திலேயே பண்ணிட்டு ஏதோ கோஷ்டி விசேஷம் வந்தா அருளப்பாடு ராமானுஜ அடியார் சொல்லித்தான். இன்னைக்கு வேதம் என்னப்ப வேத சாத்து அமலட்சியர் சாத்து மர அடி வந்துன்னா இன்னைக்கு சில சில தலைந்தில நடந்துருக்கு. எது சொல்ல வந்தா அருளப்பாடு என்ன திருவாயு விண்ணப்பம் செய்வார் அப்படின்னு சொல்ல நான் சொல்றது இல்லை. அருளப்பாடு ராமானுஜ அடியார்ன்றது ஏன்னா திருவாயுவை சேவிக்கணும்னு சொன்னால அவர் ராமானுஜ அடியார் தான் சேவிக்க முடியும். அருளப்பாடு ராமானுஜ அடியார் தான் சொல்ற திருவாயுமொழி விண்ணப்பம் செய்வான்னு சொல்றான் இல்லையா, சொல்றது இல்லை. ஏ ராமானுஜ அடியார்னா அந்த ராமானுஜர் எடுத்து கொடுத்ததா அவர் அடியார்ன்றதான் அர்த்தம். அத்தனும் காதல் திருவாயுதல் வளர்த்தாரு. என்னைக்குமே பெத்த வழக்காதான் வளர்த்த வழக்குத்தான் வைபவமே அதிகம். பெத்த வழக்கு எந்த வைபவம் இருக்காது, ஒரு வைபவம் கிடையாது. புரியத்துக்கா ஒரே விஷயம் தான் இதுக்கு எதுனா ஒரே விஷயத்துல இப்படின்னா திருவாயுமொழிய எப்படி வளர்த்தாரு பண்ண, அதாவது ராமானுஜன் புகழ்மையன் தோறும் இது புரியுதுன்னா ஒன்ன விஷயம் இருக்காரு. அதாவது தேவைக்கு தான் பெத்தா இல்லையா, கண்ணனை தேவைக்கு பெத்தா வளர்த்தது யாரு, யசோதை. இப்ப தேவைக்கு பெரியமா அதிகமா யசோதைக்கு பெரியமா, யசோதையை தான் கொண்டாடுற தவிர தேவைக்கு கொண்டாடுறதில்லை. அம்பரமே தண்ணீரே சூரியன் எம்பெருமான் நந்தகோபாலாய் சிந்திரா எழுந்திராள் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவர் எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராயின்றார். அதற்கு எம்பெருமாட்டி தேவைக்கு அறிவுராய் சொல்லியிருக்கலாமோ, ஏன் சுவாமி தேவைக்கு பண்ணலையா, தேவைக்கு இல்லையே வளர்க்கலையே, வளர்த்த இன்பத்தை பூர்த்தியா யார் பெற்றது, யசோதான் பெற்றா. அதனால அப்ப யசோதை தான் பூர்த்தியா பெற்றுட்டா. அப்ப இங்க என்ன ஆகுது, யசோதை வளர்த்தால் வளர்த்தால் கண்ணனை அப்ப விழா விளையாட்டுக்கள் அத்தனையும் கண்டது யாரு, யசோதனை. தேவை கனவே இல்லையா. அதே போல இங்க நம்மாழ்வார் நான் யாரு, இங்கு இங்க என்ன நம்மாழ்வார் யசோதை ராமானுஜர் இல்ல இல்ல ராமானுஜர் தான் யசோதை, ராமானுஜர் யசோதை, ராமானுஜர் யசோதை, கண்ணன் தான் திருவாய்மொழி, கண்ணன் தான். ஏன்னா குழந்ததுன்னு அந்த குழந்தைனா விளையாட்டுக்குரியதுன்னு குழந்தை. அப்ப கண்ணன் தான், அந்த கண்ணன் தான் திருவாய்மொழி. கண்ணனுடைய விளையாட்டுக்கள் அத்தனையும் பார்த்தவர் யாரு, யசோதை. அப்ப இந்த யசோதை தான் ராமானுஜன். அப்ப கண்ணன் தான் திருவாய்மொழி, நல்லா இந்த திருஷ்டாந்தம் என்ன புரிஞ்சுட்டுதான் உங்களுக்கு புரியும். கண்ணன் தான் திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியுடைய விளையாட்டுக்கள் அத்தனையும் பார்த்தவர் யாரு, யசோதையான ராமானுஜர். ஏன்னா யசோதை தான் ராமானுஜர், ராமானுஜர். அப்ப யசோதை தானே கண்டால். அதே போல திருவாய்மொழி விளையாட்டுக்கள் அத்தனையும் ராமானுஜரை கண்டாராம். என்ன விளையாட்டு கண்டால், வையமேழும் கண்டால் பிள்ளை வாயுலே, பார்த்துருக்கா இல்லையா, வையமேழும் கண்டால். எத்தனை பார்த்தா முதல் விஸ்வரம் அன்னைக்கே சொன்னேன், முதல் விஸ்வரமும் வாய்க்குள்ள சொன்ன இல்லையா. அப்ப வையமேழும் வாயை திறந்த உடனே வந்துட்டு உலகத்தை பூர்த்திய கண்ணன் வாய்க்குள்ள பார்த்தாலும், திருவாய்மொழி ஏழு உலகத்துக்கள் கண்ணன் வாய்க்குள்ள காட்டியது. அதே மாதிரி திருவாய்மொழி திறந்தானா நாலு வேதமும் உள்ளுக்குள்ள இருக்கு. தத்தாமிரதம் விசகனான மோதனம் சர்வார்த்த தந்தை சடகோப வாங்கின சகத்த சாகோ உபனிஷத்தமாகும். ஆயிரம் உபனிஷத் சாகைகளோட கூடியது இந்த திருவாய்மொழி. அந்த ஆயிரம் உபநிஷத்து என்ன சொல்லியிருக்கோ அதுவே தான் இதுலயும் சொல்லியிருக்கு, சகஸ்த சாகோ உபனிஷத்தகாபகம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம். திராவிட வேத சாகரம் கடல், திராவிட வேத கடல்னு நம்ம நாதமணிகள் தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப இதுல என்ன தெரியும், நான்கு வேதமும் தெரியாது. அங்க என்ன தெரியுது, உள்ளுக்குள்ள உலோகமே தெரியுது. லோகம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, லோகம் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா இங்க நாலு வேதம் தெரிஞ்சா லோகம் உஜ்ஜீவிக்கிறது. ஆனா அங்க லோகத்துக்கு என்ன தெரியுது, வாய்ப்புள்ள இவா சண்டை போடுறா, அவா சண்டை போட்டுக்கா, இவா பத்திருக்கா, என்னென்ன அதுதான் கண்ணு தெரியுது. ஆனா இங்க ரட்சிக்கக்கூடிய வஸ்து தெரியாது யாரு, இந்த திருவாயுமொழி என்று சொல்லக்கூடிய இந்த வாய் திறந்த உடனே இந்த திருவாயுமொழியை திறந்து பார்த்தோன்னே எவ்வளோகத்தையும் என்ன தெரியுது, நாலு வேதமும் காட்டியது. கண்ணன் ஒவ்வொன்றா கொட்டான் அகாசுரன் பகா கே, முதல்ல பூத்தனை, பூத்தனை தொடக்கமாக ஒவ்வொன்னா கொண்டான் இல்லையா, கடைசி கடைசியில கேசி, பூத்தனா தொடக்கமாக கடைசியில கேசி, அத்தனை பேரும் கொண்டான். பிரம்பாசுரன் அப்தாசுரன் கபிதாசுரன் தேனுகாசுரன் அதே போல பூத்தனை தொடக்கமாக
கேசி இதெல்லாம் வந்தது இல்லையா. அதே போல இங்க திருவாயு இருக்கு இல்லையா, திருவாயுனது அகமான பவசாகரத்தை முடித்து கொடுத்தான். அகம் அகம்னா எனக்கு நானே, எனக்கு நான் நீர் நுமது என்று வேர்புதல் மாழ்த்து இரதேர்மின் உயர்த்ததன் நேர்நிலையிலே அல்வா தெரிவிக்கா இல்லையா. நீர் நீர் மமக்காரம் அகங்காரம் மமக்காரங்கள் இந்த அது உரிய சாகரம், சாகரம்னா கடல். இந்த கடலை என்ன பண்ணுது கெடுத்து சொல்லிட்டு முடிச்சு கொடுத்துட்டு எது திருவாவிழை அங்க என்ன முடிச்சு கொடுத்துட்டு பூதனை தொடக்கமாக கேசி பரியந்தம் அத்தனை ராட்சத அத்தனை அசுரர்களையும் கொண்டான் கண்ணன். இங்க திருவாவிழை என்ன பண்ணிட்டு, நான் திருவாவிழி சொன்னேன், சொன்ன உடனே அது என்னுடைய பவசாகரமாக இருக்கக்கூடிய அகமாக இருக்கக்கூடிய நீர் நிமது அகங்கார மமக்காரங்கள் அத்தனை பெரிய சாகரம் பெரிய சமுத்திரம் அது. சாமானியப்பட்ட சமுத்திரத்தையா ஆழம் கட்டலாம், இது ஆழம் கட்ட முடியாது. அப்படி ஆழமா இருக்கக்கூடிய அந்த அந்த அகங்கார மமக்காரங்கள் கெடுத்து போயிடுச்சு முடிச்ச கொடுத்துறாங்க. கண்ணம் காலிங்க மர்த்தத்தை பண்ணினான். இங்க திருவாவிழா காமாதிதோஷ அரமாத்த பதாசிதானாம் ராமானுஜம் எதிபதம் கணமாய் கொடுத்தன காமாதி தோஷங்களை மர்தனமாக அடக்கி கொடுத்தது திருவாவிழி. அங்க என்ன காலிங்க ரத்தனம் நத்தனம் ஏறி ஆடி நடனும். இங்க திருவாவிழி கற்றேன் காமாதி தோஷங்கள் எத்தனை நோட்டோன் பாசத்தை ஆசீர்வாடுகிறார். அப்ப காமாதி காம குரோதங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அது அத்தனையும் நர்த்தனமாக்கி அடக்கி கெடுத்துட்டது இந்த திருவாவிழி. இப்போ திருவாவிழிக்கும் அங்கே ஏன்னா என்ன சொல்லியிருக்கோம்னா திருவாவிழி தான் யசோதை ராமானுஜர், யசோதை ராமானுஜர் திருவாயுமே தான் கண்ணனு. அப்ப அந்த கண்ணன் என்ன பண்ணிருக்கானோ அத்தை திருவாயு பண்ணிருக்கான்னு பாத்துட்டு வரணும். கண்ணன் இந்த திருஷ்டாந்தத்துல போனோம். கண்ணன் அங்க என்ன பண்ணிருக்கானோ அத திருவாயு, ஏன்னா திருவாயுமே தான் கண்ணன் இருக்கிறேன். ஏன்னா கண்ணன் தானே விளையாட்டு வஸ்து பொருளா வச்சுட்டாச்சு. கண்ணனை வந்து ஒரு அச்சித் வஸ்து சித்தான கண்ணனை சித்து சொல்லாத பரவாயில்ல அச்சித்தா ஆயிட்டாரு. யாருக்கு அச்சித்தா ஆயிட்டாரு, நம்ம ராமானு அச்சித்தா ஆயிட்டாரு விளையாடிட்டு காரணம். யசோதைக்கு யசோதையும் யசோதா ராமானுஜர் கண்ணன் தன் திருவாயு, கண்ணன் திருவாயு தேவைக்கு யாரு அவ்வளவுதான். கட்டவே ஒரு கட்டம் இல்லை, கொஞ்சம் யோசனை பண்ணா என்ன பண்ணுவோம். நம்மாழ்வார் தேவைக்கு யசோதை ராமானுஜர், அப்ப திருவாயுமொழி தான் என்னது இந்த மூணு திருட்டாந்து எடுத்துக்கே. அப்ப அங்க என்னென்ன பண்ணிருக்கோ அதெல்லாம் இங்க காட்டணும். அங்க யசோதை முதல்ல வாயில பார்த்தா ஏழு லோகத்தை, இங்க திருவாயுமொழி என்ன பண்ணிட்டு நாலு வேதத்தை காட்டிட்டு, நாலு வேதத்தை காட்டிட்டு அடுத்து அங்க என்ன பண்ணினா கண்ணன் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா திருமாசுரம் அஸ்தாசுரம் கபிதாசுரம் ஒவ்வொன்றையும் கொன்றான். இங்க என்னுடைய பவசாகரம் என்னுடைய நீர் நமது என்னுடைய அகங்காரம் மமக்காரம் கிடைக்கா அது ஒவ்வொன்றையும் திருவாயுமொழி கொண்டுட்டு. அதுக்கப்புறம் அங்க கண்ணன் காலிங்க ரத்தனம் பண்ணினான். காலிங்க ரத்தனம் பண்ணினான் இங்க என்ன பண்றதுன்னா இங்க ஒண்ணுமே இல்ல திருவாயுமது இவனுடைய காமாதி தோஷங்கள் என்னுடைய ஆசை இருக்கலையே ராகம் ராகத்துக்கு சொல்லுவா இந்த ராகம் ஆசை இருக்கலையா ஆசையை பூர்த்தி அர்த்தத்து இது நடத்தமாக கொடுத்து. அடுத்து கண்ணன் அங்க கோவர்த்தன குடையா பிடித்தான், அங்க கோவர்த்தனை கொடையாக பிடித்தான், பிடித்து தானும் கல்மாறு ரட்சித்து கொடுத்தான். அங்க கோவர்த்தன பண்ண இல்லையா, இங்க திருவாவி என்ன பண்ணிச்சான் தன் பாசுரங்களையே கொடையாக பிடித்து சம்சாரம் என்கிற கல்மாறி மலையிலிருந்து என்ன காத்து கொடுத்தது. கோவர்த்தன குறியில என்ன கொடையாக பிடிச்சப்ப பெரிய மழை பெய்ச்சிட்டோம், கல்மாறி மழை பெய்தான் கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்ன மழவாடிய பார்த்து திருநடனத்துல. அப்ப அந்த கோவர்த்தன மலை பிடிக்கிறச்சே கல்மாறி பொடிந்துட்டு, கல்மாறி பொடிந்தன கோவர்த்தன மலையை எடுத்து அந்த கோபிகைகளும் ரட்சித்து கொடுத்தான். இங்க திருவாயுவின் என்ன படித்தனா ஒண்ணுமில்ல சுவாமி, திருவாயுவில் தன்னுடைய பாசங்களை பாசுரங்களையே கொடையாக பிடித்து, கொடையாக பிடிச்சு என்ன பண்ணிட்டேன்னா சம்சாரம் என்கிற கல்மாறி மழை இருக்கு இல்லையா அது பெரிய மழை, அந்த மழையாவது ஏழு நாள் நின்றுடும். இது ஏழு ஜென்மாவில் ஏழு எத்தனை யுகங்களாக பின்னாடி வந்திருக்கா அந்த சம்சாரங்கிற ஏழு கல்மாரிலிருந்து என்னை ரட்சித்து கொடுத்துருக்கு. அப்ப என்ன அஞ்சு பார்த்துருக்கோம், முதல்ல வாயில தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டான், இங்க வேதத்தை பார்த்தது, அடுத்து காமாதி தோஷங்கள் போயிடுத்து அங்க காலிங்கரத்தனம் பண்ணினான், அடுத்து அங்க பவச இங்கு பவசாகரத்தை ஒரு பவசாகனா அகங்கார மமக்காரம் ஒழிக்கிட்டு அங்க தேனுகாசுரன் வஸ்தாசுரன் இவாறெல்லாம் கொண்டுட்டான். அதுக்கு பேர் என்ன ஆயிடுச்சுன்னா லட்சி இவ எல்லாம் பண்ண வைத்து யாருன்னா அந்த யசோதை விளையாட்டுக்கால் கண்ணன். இங்க ராமானுஜர் திருவாவி என்கிற விளையாட்டை பண்ண ராம திருவாவிங்கிற விளையாடு கண்ணன். ஏன்னா இங்க ராமானுஜர் பண்ணியிருக்காரு திருவாவிதான் விளையாட்டு, திருவாவிதான கண்ணன் அந்த கண்ணன் எடுத்து தான் பண்ணிட்டு இருந்தார். அதான் அது போல அதுதான் வேதத்தை தமிழாக்கி விளையாடினார். யாரு ராமானுஜர் தமிழாக்கல வேதம். அப்ப இவர் என்ன பண்றார் அங்க நம்மாழ்வார், இதற்க நம்மாழ்வார் இது நம்மாழ்வார் போயிடணும் நம்மாழ்வார் வேதத்தை தமிழ வேதம் தமிழ் செய்த மாறினார், வேதத்தை தமிழாக்க விளையாடினார் நம்மாழ்வார். இங்க என்ன இவர் என்ன விளையாடினார்,
பிரம்மசூத்திரத்தையே தமிழாக்கினார். ஸ்ரீபாஷம் பண்ணார் இல்லையா, பிரம்மசூத்திரத்தையே தமிழாக்கி விளையாடினார். அது போல அங்க கண்ணனும் வேத சம்ஸ்கிருதமாக்கி இதையே இவங்க விளையாடினார், வேதத்தை சம்ஸ்கிருதமாக்கினார். இங்க கீதாச்சாரியர் என்ன பண்ணா விளையாட்டை காட்டியிருப்பனா, திருவாரூர் எப்படி எல்லாம் விளையாடுமோ அதை போல இவர் காட்டிட்டார். அங்க வந்து கீதையை கொடுத்தார், இங்க திருவாரூர் அங்க கீதையை கொடுத்தார், இங்க திருவாரூர். நிறைய விஷயம் வந்துருக்கு பாருங்க, நாங்கள் இருந்து போயிட்டு இருக்கேன், நேர மேல போகணுமே போகணுமேன்றதுக்காக. ஆக இது விளையாட்டு அத்தனையும் ஆழ்வார் பார்க்கல. இந்த விளையாட்டுனா ஆழ்வார் பார்த்தாருன்னா பார்க்கல, நம்மாழ்வார் பார்த்தாரா? எது போல தேவைக்கு பார்த்தாரா? ஆனா அந்த விளையாட்டுல யசோதை பார்த்தா, இங்க யசோதை பாவத்துல யார் இருக்கா? அப்ப ராமானுஜர் வளர்த்தாரா இல்லையா? இதுதான் அவர் தான் என்ன பார்த்தோம், தொடையா பார்த்துருக்கியா? தொடையா வளர்க்கணுமே சுவாமி, வளர்த்தாரன்னா தாய் வளர்க்கலன்னு நிரூபிச்சாச்சு, தேவைக்கு வளர்க்கணும் நிரூபிச்சாச்சு. அதே போல தாயான நம்மால் வளர்த்தாரா? வளர்க்கவே இல்லை, வளர்க்கவே இல்லை. யார் வளர்த்தது? ராமானுஜன். ஏன் அதான் தெரியுது, ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருக்க, எப்படி யசோதை எப்படி அனுபவித்தாலோ அதே போல் ஒவ்வொன்றையும் இவர். அது மட்டும் இல்ல, அந்த விளையாட்டு அத்தனை இவர் தான் பார்த்துருக்காரு. கண்ணனுடைய விளையாட்டை யசோதை தான் பார்த்தாரு தவிர, அதை கண்ணனாக இருக்கக்கூடிய திருவாயுவின் பெருமை அத்தனையும் ஆழ்வார் பார்த்தாரா இல்லையோ? ஏன்னா மதுரகவி ஆழ்வார் பண்ணிட ஒரு காரியம் கூட அந்த ஆழ்வார் தெரியாது. திருபத்தரியன் குருவு நம்பி பாவிரி திசை பாடி திருவிழா ஒரு சஞ்சாரம் பண்ணிட்டு ஒரு இடத்தையும் போயிட்டு இருக்காரு இல்லையா? போயிட்டு இருக்க மதுரை வந்து பட்டணத்துக்கு போய் ஈ ஆடுவதோ கருடத்துக்கு தெரிந்த ஸ்லோகம்லாம் வந்து இல்லையா? இதெல்லாம் நம்மாழ்வார் தெரியாது. இதெல்லாம் ஆழ்வார் பரமத்து போனதுக்கு அப்புறம் தான் நடந்தது. அப்ப அதையே அவர் பார்க்கல. அதுக்கப்புறம் இதை பார்த்துருக்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா இவர் தேவைக்கே இருந்தபடியா இதுவும் பார்க்க முடியல. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் யசோதையா இருந்தபடியாலே அவர் பெத்து கொடுத்த அந்த திருவாயுடைய கண்ணனாக உருவகப்படுத்தி யசோதை எப்படியெல்லாம் அனுபவித்தாலோ அதே போல இவர் குழந்தையாக இவர் அந்த திருவாயுடி என்ற ஒரு கண்ணனை குழந்தையாக பாவித்து வளர்த்து போஷித்து வந்தார். இதன் தமதல் தா ஜடகோபன் மண்பால் வளர்த்த இதத்தா ராமான் அதான் தன்பத்தி என்னும் வீட்டின் கண்பை கூட்டும் இருந்த இந்த இது எந்த எடுத்துக்கானா ராமானுஜன் பாசுரம் அஸ்ரீமான பாசுரம் கூட்டும் விதி என்று கூடுங்களோ தென்குறுகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமை தன்னை தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன் போல் மெய்யினந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் ஆட்டங்கள் கண்டு இன்பமே. ஆச்சரியமான விஷயம் ராமானுஜன் 108 பாசுரம் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் சொல்லுவோம், ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லிட்டு இருப்பா, என்னைக்கு தெரிஞ்சுக்கிறது எத்தையா ஒன்னதான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர தெரிஞ்சுக்கிறதுன்னா 108 பிரபந்த காயத்திரி ராமானுஜன் வைபவத்தை தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு வியாக்கியானம் இருக்கு, மனபாலமனுடைய வியாக்கியானம் இருக்கு, அடுத்து கிளோக்கம் ஜெயோடு வியாக்கியம். ஆச்சரியமான வாக்கியம் 108 பாசம் என்ன அற்புதமான பிரபந்தம் தெரியுமா? மற்ற பிரபந்தத்தை காட்டும் இதுக்குண்டான ஒரு விஷயம்னா, மற்ற பிரபந்தம் எல்லாம் அசித்தை போல சுவாமி சரியா நியாயமா இருக்காது, நியாயமா இருக்க சொல்றது. ஆழ்வார்கள் பார்த்தீங்க 24 பிரபந்தங்கள், ஆழ்வார்களுடைய பார்த்தீங்க 24 பிரபந்தங்கள். இந்த 24 பிரபந்தமும் அச்சித்தை போல, திருவாய்மொழின்றது சித்தை போல. அப்ப ஞானம் எதுக்கு இருக்கு? சித்துக்கு தானே இருக்கு. அப்ப ஞானம் இங்க எதுல இருக்கு? திருவா ராமானுஜருக்கு. திருப்பி நீங்க அங்க போயிடாரு ராமானுஜன் எத்தனை வைபவம் பார்த்துக்கோ ராமானுஜருக்கு, அத்தனை வைபவம். ஏன்னா 24 பிரபந்தங்கள், சாஸ்திரம் வந்து 24 தத்துவங்கள் சொல்லிருக்கு. 24 தத்துவங்கள் அச்சு தத்துவங்கள். 25 தத்துவம் தான் மகாரம். மான்னா மனபோதனை, மன அவபோதனைன்னு தாத்து. அந்த தாத்துவம் படி மகாரம் ஞானமுடையவன் அர்த்தம், ஞானமுடையவன் ஆனந்தமுடையவன் அர்த்தம். அந்த ஞானத்தை ஆனந்தமுடையவன் தான் 25 தத்துவம் சொல்லுது. இது 25 பிரபந்தம். எது ராமானுஜன் 25 பிரபந்தம் ஆனபடியால இது ஞானமடையாது, இது சித்து. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறதுனா ஞானம் இல்லாதது. எந்த ஜாதகம் இல்லாது? ராமானுஜ ஞானம் இல்ல. கருதும் கருதும் நீங்க தப்பா நினைச்சு கூடாது. ஓ அச்சித்தனா, நம்ம லோகத்துல நினைக்கிற மாதிரி அச்சித்த அந்த அச்சித்து சொல்ல அதையோட இது சேர்க்கப்படுது. அச்சித்தனா என்ன இருக்குன்னா, இதோட அது ஞானம் இல்லாது. ஞானம் இல்லாதுன்னா இதை வாசிக்கக்கூடிய ஒரு ஞானம் வரைச்சு இந்த ஞானம் அதுக்கு உண்மையாக ஏற்படாது. இது சொல்லுவதுன்னா அத்தனை தந்தத்தி என்னும் ஈட்டன் கண் வைத்த ராமானுஜன் புகழ் வெங்கி வந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எதிர் வேந்திருக்கிறார். அப்படிப்பட்ட விருது வைக்கிறார். இதை என்னது இந்த நம்பிலே தான் தொடையா இருக்கிறார். குரு என்பம் ஜெகத்குரு அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப தொடையா இருக்கணும்னாலே திருவாய்வழிக்கு 36,000 படி முதல் முதல்ல கொடுத்தவரே சுவாமி நம்பிலே தான். 36,000 படி தெல்லியதான் நம்பில்லை செப்பு நெறி தன்னை வள்ளல் வடக்கு திருவீது பிள்ளை இந்த நாடறியமாறன் வரைப்பொருளை நன்குரைத்தது 36,000. முதன் முதல்ல நம்பிலுடைய காலட்சேப கோஷ்டியோ நஞ்சி நம்பெருமாள் புறப்பாட்டு கோஷ்டியோன்னு சொல்லுவலாம். நம்பெருமாள் புறப்பாடுனால அத்தனை கூட்டம் இருக்குமா? வேற எதுவும் கூட்டம் வராதான். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு.
அந்த பெருமாட்டு ஒரு பெரிய சாமர்த்தியம் தான், மற்ற பெருமாளுக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. அண்ணா சொல்லலாம், சரிங்க நான் இந்து ஊர்வாசி தான் இருந்தா என்ன பண்றது, ரெண்டாயிரம் அங்கே தானே போயிருக்கான். இந்த சேனா சேராதன அவ்வளவு பெரிய செல்வா இருக்குண்ணா, யாரோ ஒருத்த பணக்காரா இருந்துட்டா மேலே போன பணம் வந்துட்டே இருக்குமா, என்ன ஏழையா இருக்கிறவனுக்கு மேலே போன ஒட்டையாடையா இருப்பான், அவர் பெரிய பணக்காரர், எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியம் அங்கே தான் எல்லாம் அங்கே எல்லாம் தொண்டநாட்டில் பிறந்தவா, இங்கே தான் நிறைய பேர் பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக நிறைய பேர் இந்த ஊருக்கு இந்த ஊரில் பிறந்தாங்க, தொண்டநாட்டில் பிறந்தாங்க. ஆனால் எங்கே போயிட்டு இருந்தா, சோழ நாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், எல்லாம் சோழ நாடு, இது தொண்ட நாடு, தொண்ட தொண்ட நாடு தேவைக்கு போல, சோழ நாடு யசோதை போல வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம், இங்கே அது மாதிரி வச்சுக்கலாம், இது யசோதை இது இது கெட்டுக்கு தான் தெரியும், வளர்க்கறதுக்கு தெரியாது, வளர்த்தது பூர்த்தியாக அனுபவிச்சது பூர்த்தியா எங்க சோழ நாடு, தொண்ட நாடு யசோதை தேவைக்கு போல அவர் அத்தனை சொல்றாரு 36,000 படி பண்ணார் 30 ஒரு படி பண்ணினா 8 எழுத்துக்கள் கொண்டது ஒரு எப்படி, அந்த மாதிரி 36,000 சேர்த்துக்கணும். ஆனால் சரியா வருமா சுவாமி என்ன போட்டு பார்த்தா தெரியும். அப்ப அவனா முதல்ல கணக்கு வச்சுட்டு அவர் வியாக்கியானம் பண்ணிப்பானா, அவன் வியாக்கியானம் பண்ணல, இது காலட்சேபத்துல பண்ணினது அப்படி எழுதியிருக்க படி, இந்த சப்தம் சொல்லியிருக்கணும், எத்தனை படி இருக்கும் சுவாமினா, எத்தனை படியா எனக்கே தெரியாது, என்ன சப்தம் போடுறேன்னு தெரியாது, என்ன சப்தம் சொல்றேன்னு சொல்றீங்க, என்ன தப்பு தப்பா தான் இருக்கும். ஆனா அவள் அதெல்லாம் அப்படி இல்லை, சொல்லக்கூடிய கிரமம் இவாளுக்கு என்னன்னா, அந்த சொற்கள் வந்து இவாளை என்ன ஏற்றுக்கோ ஏற்றுக்கணும்னு சொல்லுவான். அத்தனை தூரம் வைபவம் வாழ்க்கை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த வைபவத்திற்காக தெரிஞ்சுட்டார் அந்த வைபவத்துக்காக தெரிஞ்சுட்டார் எதுக்கு சொல்ல வந்தா, 36 முதல் முதல்ல 100,000 படி பண்ணார் இந்த வடக்கு திருவேதத்தில் என்ற பெரியவர். அவர் என்ன பண்ணார், நம்பிலுடைய தட்சிஷர், நம்பில காலட்சேபத்தில் போய் உட்கார்ந்துருவார், உட்கார்ந்துட்டு பூர்த்தியா பத்தோடு எழுதுவார், நீங்களும் எழுதிடுறா, நீங்க வரைக்கும் குறுக்கு மட்டும் எழுதுவார், அதை பூர்த்தியா இச்சு தூக்கா எல்லாம் ஒண்ணு விடாம காப்புள்ளி அரைப்புள்ளி விடாம எல்லாத்தையும் எழுதுவார் பூர்த்தியா குறிப்பு. என்ன சுவாமி அந்த மாதிரி எழுத முடியுமா, சாட்டன் அன்னிக்கை சாட்டன் அன்னிக்கை இருக்காங்கிறன அத்தனை சாமர்த்தியம் அவளுக்கு திடுக்குன்னு எழுதுவார். எழுதி முடிச்ச உடனே இவருக்கு ஒரு தம்பியிட்ட காமிக்கவே இல்லை, இவர் பாடு ஒவ்வொரு உபன்யாசம் பூர்த்தியா எழுதுறாரு, 100,000 படி வந்துடுது, 36,000 படி இதுக்கு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, இதான் ஈடு ஈடு வியாக்கியானம் பேரு, 100,000 படி வந்துட்டு, 100,000 படி வந்தோடனே பூர்த்தி ஆயிட்டு அவாபத்து வீடு பெற்ற குருபூஷணகோபன் சாத்தமர ஆயிட்டு சாத்தமரான அம்பிட்ட குருபு அமைச்சர் சுவாமி கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷன் பண்ணி என்ன எழுதியிருக்கேன் பாருங்க, சரியா இருக்கா பாருன்னு நமக்கு யாராவது சொல்லியிருந்தா, ஓ இவருதான் எழுதியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம், இதை நல்லா புத்தகம் போட்டு எனக்கு ஊரெல்லாம் பறக்க விடு, நான் பண்ணேன் இந்த சுவாமி பண்ணாரு ஒத்தொத்தரும் சொல்லணும் என்னமோ பெருமையை சொல்லிப்போம். ஆனா அதான் சொல்லல, ஏன் சொல்லணும்னா, இது நடையாடக்கூடாதுன்னு, இது நடையாடினால் யாரும் கலெக்ஷத்துக்கு வரமாட்டார், அதனால் இது நடையாடக்கூடாது, என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் என்ன மாதிரி எழுதலாம் நம்பின கேட்டார், ஆச்சாரனுடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரி எழுதலாம், அதுக்காக நீங்கள் நிறுத்திடாதீங்க தாராளமாக எழுதிக்கலாம், எச்சுக்கு சொல்ல வந்தனா அவர் கேட்டுருக்காரு பர்மிஷன் என்னமா எழுதினேன், எடுத்து தூக்கி போட்டார், எடுத்து தூக்கியே போட்டுட்டார், போட்ட உடனே இவருக்கு தாங்கலை, இத்தனை சம்பட்டம் எழுதினமே எழுதினமேன்னு தாங்கலை, மறுபடியும் இன்னொரு உபன்யாசம் வந்து மறுபடியும் எழுதினேன், மறுபடியும் எழுதுற அது 36,000 படி வந்துச்சு, இந்த உபன்யாசம் தான் போயிடுது 36,000 எழுதினார், மறுபடியும் கொண்டு போய் காமிச்சாரு, அப்பவும் ஒத்துக்கல, அப்புறம் நம்பெருமாள் தான் அதை வந்து பண்ணி, அது அதுதான் ஆங்கவர்பால் பெற்ற சிறிய அந்த உதயசனவாளை வருது, உதயசனவாளையில என்னென்ன சரித்திரங்கள் ஏதாவதுலாம் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, பூர்த்தியான ஒரு விஷயம் மனவாள மாவட்டம் சொல்லப்படுகிறது, ஆங்கவர்பால் பெற்ற சிறியாழ்வான் அப்பெண்ணை தாம் கொடுத்தார் தம்மகனா தம் கையில், பாங்குடனே நாளூர் பிள்ளைக்கு அவர்தான் நல்ல மகனா அவர்தான் நேரூர்க்கு இருந்தார் அவரே விற்குன்னு யாரார் கையில எப்படி எப்படிலாம் போயிட்டு தூக்கி மூளை போட்டவுன்னு நம்பெருவாள் சப்தத்துல வந்து நம்பிள்ளை கொடுக்க சொல்லி அதுக்கப்புறம் அது பின்னாடி வந்ததுன்னு பெரிய சரித்திரம் அது. எப்படி சொன்னாங்கன்னா, அவர் 36,000 பட்டோலை பண்ணினார், பட்டோலை பண்ணி நம்பெருவாள் இவர்கிட்ட குடும்ப காமிச்சார், குடும்ப காமிச்சுன்னு சரின்னு அவர் முதல்ல ஒத்துக்கல, அப்புறம் நம்பெருவாள் மூலம் ஒத்துண்டா வச்சுக்கோ, இவருக்கு சந்ததியே கிடையாது வடக்கு திருவிதி பிள்ளைக்கு, இவர் சந்ததியே இவர் குரு பரம்பரையில இருக்கார், இவர் நம்பிள்ளை கருத்து வடக்கு திருவிதி பிள்ளை, அதுக்கப்புறம் தான் மற்றவாடலாம், ஏன்னா இவர் குரு பரம்பரையில் இருக்கார், இவர் சந்ததியே இல்லை, சந்ததியே இல்லைன்னா இவரோட திருத்தாய வந்து கேட்குறா, இவர் எங்க தன்னுடைய மனைவிட்டே தான் பேசினாதான் பேசுறது, நம்ம பூர்வர்களுக்கு இது பெரிய நிலை, அவள் சம்பிரதாயத்தை தவிர மற்றொன்று கணிச்சிக்கவே மாட்டான், ஏன்னா அவளுக்கு போகம் போகம் போகம்னா அனுபவிக்கிறது, நம்பெருமாள தவிர மற்றொரு அனுபவத்தும் கிடையாதுன்னு இருக்கும், ஏன்னா நாம் இப்போ நினைஞ்சுருக்கோம் எதுவும் அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த அனுபவம்லாம் அவளுக்கு தெரியவே தெரியாது, தெரியாதுன்னா அவள் கண்ணே படாது நினைவே வராது, ஏன் நினைவு வராதுன்னா
அவளுக்கு நம்பெருமாள் தான் அனுபவம். இந்த சீவத்தின பூஷணம் என்ற ஒரு சாஸ்திரம் இருக்க, அந்த சாஸ்திரத்தை பூர்த்தி அடிச்சிருக்கார். என்ன எடுத்து தெரிவிக்கிறார், ஒரு சாஸ்திர சம்மத்தமான ஒரு விஷயத்தை கூடாதுன்னு சொல்றார் கிரீடோகாச்சார். என்ன தைரியம் இருக்கு, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பாரியா பர்த்தானவள் அவளோட சந்தோஷமா இருக்கக்கூடிய சாஸ்திர சம்மதிச்சிருக்கு, அந்த சந்தோஷமும் கூடாது. அந்த சந்தோஷம் நம்பெருமானுக்குரிய நீ மத்ததை போக்கியமாக கருதுக்கொண்டு நீ சந்தோஷப்படுகிறாய், அப்படிதானே? அதுதான் நிச்சயம், அது சந்தேகமே இல்லை. மத்தொன்னு இது ஐஸ்வர்ய அனுபவம் தான். ஐஸ்வர்ய அனுபவமா இருந்தாலும் பகவானை தவிர இன்னொன்னு அனுபவிக்கக்கூடிய வஸ்து இருக்குன்னு மனதை படுத்தணும். பட்டுத்தனாலும் கூடாதுன்னு சொல்ல, ஆனா அது எந்த நிலையில பண்ணணும் முக்கியம், எந்த நிலை. அதுதான் அவர் ஆச்சரியமா இருக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி சொன்னக்கூடியவர் இவருக்கு சந்ததியே இல்லாம ரொம்ப சமப்பட்டிருந்தார். இவர் தாயாருக்கு இந்த மனைவிட்ட பேசி பேசினா ஒண்ணுமே பேசுறது இவர் பாரு நம்பிள்ளையுடைய காலட்சேப கோஷ்டி அடுத்து பண்றது அவருக்கு கைங்கரியும், அவருக்கு கைங்கரியும். இதே நிலையில இருந்ததுக்காக வடக்கு திருவீதி பிள்ளை ஒண்ணுமே இல்லை. இந்த வடக்கு திருவீதி பிள்ளைன்னா அவருக்கு என்ன பேர் இருக்கும், பேர் நிச்சயமா வடக்கு திருவீதியில் இருந்தார், அதனால வடக்கு திருவீதி இல்லைங்க. வேற ஏதாவது இயற்பெயர் ஏதாவது வந்திருக்கும், இல்லாம வந்துருக்கு, ஒன்னும் இருந்திருக்காரு. இப்ப வந்து பிரிவுக்காக தான் இவருக்கு மதுரை கவியாளருக்கு என்ன பேரு, மதுரை கவின்னு பேர் பின்னாடி ஏற்பட்டிருக்கு, முன்னாடி ஏதாவது பேர் இருக்கணும். இப்ப பெரியாழ்வாருக்கு முன்னாடி பேர் விஷ்ணு சித்தன் பேர், பெரியாழ்வர் என்ற பேர் அவர் காலத்துல கொடுக்கப்பட்டதல்ல, பின்னாடி ஏற்பட்டது. பின்னாடி ஏற்பட்டது பொங்கும் பரிவாலை வில்லுபுத்து பட்டவராம்பத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயரும் பின்னாடி கொடுக்கப்பட்டதை விட அவர் காலத்துல ஏற்பட்டதல்ல. அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்த இவருக்கு மதுரை கவிக்கு பின்னாடிதான் கொடுத்துருக்கு. இந்த கவி நன்னா இருக்கிறபடியே மதுரை கவின்னு கொடுத்துருக்காரு. முதல் முதல் அவருக்கு என்ன பேரும் குரு பரம்பரையிலேயே காணும், குரு பரம்பரையிலே என்ன பேர் கொடுத்துருக்காருது, குரு பரம்பரையிலேயே கொடுக்கப்படல. எதுக்கு சொல்லுவேன் என்ன, அந்த மாதிரி இருக்கச்சே இவருக்கு இந்த சந்ததியில இவருக்கு நோக்கே போகல. ஆனா தாயார் நம்ம வடக்கு திருவிழா திருத்தாயார், ஐயோ சந்ததி இல்லையே சந்ததி இல்லையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எத்தனை பிரார்த்தித்தாலும் வடக்கு திருவிழா விட்டு விட்ட அவர் அதை காதலே போட்டுக்கல, ஒண்ணுமே காதல போட்டுக்க. ஆச்சாரிய கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியத்தை தர மத்தொன்னு அவர் கண்ணே படல. படாதபடிகிற நேரம் என்ன பண்ணாலும் அந்த திருத்தாயார் நேரம் நம்பிட்டு வந்தார், இவர்கிட்ட ஆச்சார்ட்ட வந்தார். இந்த மாதிரி இந்த பிள்ளையாண்டான் இருக்கான், எனக்கு ஒண்ணுமில்ல, நாளைக்கு பெருமாள் கைங்கரியத்துக்கு மனுஷா வேணுமானோ சந்ததி இருக்கா தானே முடியும், இல்லைன்னா பெருமாள் கைக்கறியை வைக்கணும் ஆயிடுமே. அதனால அந்த கைக்கறியத்துக்காக நான் பிரயாசப்பட்டு இருக்கேன், பெற இவர் அவரோட சேரணத்துக்காக சொல்லல, அதனால அப்படியா பாப்பாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இவருடைய அனுகிரகத்தால பிறந்த குழந்தை தான் பிரலோகாச்சாரி, நம்பிள்ளையுடைய அனுகிரகத்தால பிறந்தது. அதனாலதான் நம்பிள்ளையுடைய பேரையே அவர் கொடுத்துட்டார். நம்பிள்ளையுடைய பேரு பிள்ளை உலகாரியன்னு பேரு, அந்த விஷயத்தையும் சொல்றேன். பிள்ளை உலகாரியன்னு நம்பிள்ளைக்கு பேர், பிள்ளை உலகார் துண்ணுபுகழ் கண்டாடை தோழப்பர் தம்முகப்பால் என்ன உலகாரியனோ என்றுரைக்க பிள்ளை உலகாரியன் என்றும் பேர் நம்பிள்ளை கோங்கி விலகாமல் நின்றதென்ற மேல். இந்த சரித்திரம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே இதுதான் இப்ப இதோட சேர்த்து சொல்லிடு. துண்ணுபுகழ் கண்டாடை தோழப்பர், கந்தாடை தோழப்பர்னு பெரியவர். இந்த கந்தாடையாண்டர் தான் முதலையாண்டாவுடைய வம்சத்தவர்கள். முதலையாண்டாவுடைய வம்சத்தவர்கள் தான் திருவரங்கத்துடைய பூர்த்தியான செல்வத்தை இவர் தான் பாதுகாத்துருக்கா. இன்னைக்கு அவள் வம்சத்தால் தான் பாக்குறாங்க. இன்னைக்கு முதலையாண்ட அவளுக்குலாம் கந்தாடையாளர்கள் பேரு, கந்தல் ஆடைன்னு, கந்தல் கடிந்தவர்கள்னு அர்த்தம். கந்தல் கடிந்தல்னா ரெண்டு அர்த்தம், கந்தல்னா என்ன அர்த்தம்னா நம்ம உடம்புல கந்தல் கிழிஞ்சி இருக்கையா, கிழிஞ்சது இல்லைன்னா அகங்காரம் அமக்காரங்கள் இல்லாதவன்னு அர்த்தம். அகங்காரம் கந்தல் கந்தல் தான் அகங்காரம் அமக்காரம், அது கந்தல் கழிந்தவர்கள், அதனால கந்தலாடை அருங்க. இன்னொன்னு பெருமாளுடைய வஸ்திரத்தை பூர்த்தியா ஜாகிரதப்படுத்தி வைக்கிறது அவதான். பெருமாளுடைய வஸ்திரத்தை பூர்த்தியா துவைக்கிறது முதற்கொண்டு வஸ்திரம்னா எங்க வேணா கொடுக்க மாட்டான், துவைக்கிறது நம்பெருமா விட்டு நம்பெருமாளுக்கு தனி வண்ணா தான் இருக்காரு. நான் சீபெருமுதல் போனேன்னா அந்த கந்தாடை உற்சவத்தை தான் அவ பூர்த்தி, அவதான் அந்த ஈரவாள தீர்த்தம் இருக்க ஈரவாளம் எல்லாம் அவளுக்கு தான் ரைட்டு, வேற யாரும் கிட்டக்கவே முடியாது, அர்ச்சகரம் எடுக்க முடியாது. அந்த வஸ்திரம் நீங்க எந்த வஸ்திரம் கொடுத்தாலும் பெருமாள் சுவாரிக்க மாட்டான், அது நேரம் அது வாழ்த்து தான் வேண்டாம். இவா பார்த்து சரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வைக்க சாப்பிடணும், அதுவும் இவா துவைக்கணும். நேரடியாக பெருமாள் தவிர்க்க மாட்டான், அந்த எம்பெருமானாருக்கு மற்ற திவிதேசெல்லாம் போனேன்னா புது வஸ்திரம் அப்படியே சாப்பிடுவான், இங்கே அது மாதிரி சாத்த மாட்டா. என்ன பண்ணுவான்னா இதை கொண்டு போகிறது காவி காவி வஸ்திரத்தை நினைக்கணும், நினைச்சு தான் ஏன்னா வெள்ள வஸ்திரத்தை தான் காவி பண்ணுவான், காவியை வாங்க மாட்டான். எதுக்கு சொல்றேன், இல்லை வாங்கி கொடுக்குறமே சொன்னா கொடுக்குறவனா அப்படி வச்சுப்பா அவ்வளோதானே தர,
அதை பூர்த்தியா சாத்த மாட்டான். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அவள் தான் கந்தாட இறங்க பெரிய அவ ஸ்ரீரங்கத்துல பூர்த்தியா அந்த தென்னரங்க செல்வத்தை பூர்த்தியா இந்த பெருமாள் புறப்பாடு ஆகணும். புறப்பாடை அடுத்து உள்ள ஏழ்த்தார். உள்ள ஏழ உடனே காத்து அரவண பிரசாதமாய் காட்டுல மறுபடியும் உத்தவங்கள் இருக்கு. அப்ப நம்பிள்ளை காலட்சத்தை முடிச்ச உடனே போய் சேவிக்கிறதுக்குள்ள போனார். தரை போட்டிருக்கு, தர போட்டிருக்கச்சு அப்படி நீ நாம தர போட்டதான் போய் சேவிக்கணும். அண்ணா பெருமாள் தந்தது போய் சேவிக்க மாட்டோம். அவருக்கு இருக்கிற அப்படி நீக்கிட்டு ஜெயிக்கலாம்னு ஜெயிக்க பண்ணார். அப்ப அடுத்து அரவண பிரசாதமாய் கர்த்தால் நிறைய காரியங்கள் இருக்கல கந்தாலை ஆண்டான் இந்த பெரியவர் கரை அவர் தான் தன்னதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்காச்சு ஆச்சு ஆச்சு போறோம் போறோம் நாடி ஆச்சு கிளம்பலாமே அப்படின்னு கடுவா இந்த வார்த்தை சொல்லிட்டார். யாரை பார்த்து? நம்பிள்ளையை பார்த்து. நம்பிள்ளை எப்படிப்பட்ட பெரியவர்னு அவருக்கும் தெரியும். முதலையாண்டான் மன்சத்தார் கந்தாலை ஆண்டான் இவருக்கும் தெரியும். ஆனா இவர் பெருமாளை சேவிக்கிறதுக்காக நின்று இருக்காச்சே ஆச்சி ஆச்சு போறோம் போறோம் இது நாளே ஆச்சே கிளம்பலாமே இந்த ஒருவா கடுவா ஒரு இந்த வார்த்தை சொன்னார். சொன்ன உடனே இவர் கிளம்பி வந்துட்டார். நம்பில் அங்கிருந்து கிளம்பி வந்தார். கிளம்பி வந்து இவருக்கு உறுத்துறது என்ன உறுத்துறதுன்னா அவ எப்படிப்பட்ட வம்சம் முதலையாண்டாரோட வம்சத்துக்கிட்ட போய் நம்ம அவசாரப்பட்டுட்டுமே நம்ம போயிருக்கப்படாது. என்ன இருந்தாலும் அவ காரியத்தை பார்க்க முடியாது. நாளைக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு உடனே முடிச்சு திருக்கா காத்தி மறுபடியும் காத்துல விசுரூபம் வந்து மேற்கொண்டு உற்சவங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கச்சே தான் நம்ம நாம தான் போயிட்டோம். தப்பு பண்ணிட்டமே தப்பு பண்ணிட்டமே இதையே உள்ளுக்குள்ள உறுச்சுண்டு நம்பில் தன்னுடைய கிரகத்துக்கு போயிட்டு இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சு போயிடும். என்னைக்குமே ஒரு பெரிய ரெண்டு வித்வான்கள் இடத்துல ஏதோ ஒரு பேச்சு அடிபட்டதுனால தெரிஞ்சிடும். அதனால்தான் எம்பெருமானார் இந்த பெரிய நம்பிக்கை விஷயம் சொன்னேன் இல்லையா, விழுந்து சேவிச்சாருக்கிட்டே உதாசீனா இருந்தாலும் சொன்ன பாருங்க இதுக்குதான் உதாசீனா இருந்துட்டானா வெளியில போகாது. உதாசீனா ஓ கிட்ட வராரா அப்படின்னாலே ஊருகள்லாம் தெரியும். பேசாம இருந்தாலும் ரெண்டு பேரோட போயிடும். அப்ப அவன் வராறான்னு பார்த்துட்டு கட்டினாருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுமே அதான் உதாசீனா அங்க இருந்தா பெரிய நம்பி வந்து வீண் சேவிக்கட்டே அவர் ஆள வந்தார்னு நினைச்சு வீண் சேவிச்சான்னு சொல்றாரு இல்லையா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இவரை வேறு பூர்த்தி எல்லாரும் தெரிஞ்சு போயிட்டு தெரிஞ்ச உடனே கண்டாடை தோழப்புடைய தர்ம பத்திரிகை தெரிஞ்சிருக்கு. அத பரம பக்திவிரத்தை மட்டும் இல்ல அவ நல்ல ஞானம் உடைய பாரமான ஞானம் சாஸ்திரம் தான் வாசிச்சுவார். அதான் பண்ணா நேரம் வந்தா அவர் வந்தோடனே காலால் மீண்டு இருந்தா உட்கார்ந்தா சாப்பிட்டா சாப்பிட்டா படுக்க போறதுக்கு முன்னாடி ஏதோ கோயில்ல ஏதோ நடந்துதானே அப்படின்னு நிதானமா கேட்டா. தினமான பொருள்ல தன்னுடைய பர்த்தாவான கந்தாட சோழப்புற பார்த்து கேட்டார். ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அவர் சொன்னார். இல்லையே நம்பிட்டு ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அவர் வந்தா சுவாமி வந்தாரு வந்தவொடனே நல்லா நாடி ஆயிடுச்சு அரவணை பிரசாதம் ஆகணும்னா மேற்கொண்டு காரியங்கள் நிறைய இருக்கு நாளை காத்திர உற்சவங்களா இருக்கு ஆளவே ஆளவே அப்படின்னு இந்த வார்த்தை சொன்னேன். அவரை நீர் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இந்த வார்த்தை சொல்லலாமா? அவரை நீர் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் பண்ண வேண்டியதுதானே பண்ணேன். அந்த தென்னரங்குடைய செல்வத்தை நான் வந்து சரியா பாதுகாக்கணுமானோ இப்படின்னா பாதுகாக்கணும் சரியா தானே பண்ணேன். நீர் யாரு நினைச்சிட்டு இருக்கிற அவர் அப்படின்னு யாரா என்ன விஷயம் நம்பில்லை தானே? அவரை திருவங்கி ஆழ்வாரை நம்பில்லையாக அவதாரம் பண்ணார். திருவெங்காழ்வாரில் கார்த்திகையில் கார்த்திகை உதித்த கலிகன்றி வாழியன்னர். திருவெங்காழ்வார் பாவித்த நாமத்தில் கார்த்திகையில் கார்த்திகை உதித்த கலிகன்றி கலிகன்றி தாசன் நம்பில்லைக்கு பேர். நம்பில்லைக்கு கலிகன்றி தாசன் பேர். கார்த்திகையில் கார்த்திகை திருக்கார்த்திகை தான் அவருடைய நட்சத்திரம். அதே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசம்னு பேர். அந்த விருச்சிக மாசத்திலே கார்த்திகா கிருத்திகா நட்சத்திரம் அவருடைய அவதாரம். அதே அவதாரம் தான் திருவெங்கவனுடைய அவதாரம் விருச்சிக மாசத்திலே கிருத்திகா நட்சத்திர அவதாரம். அதனால அவளுக்கு இது ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை பத்தராதி பெருமாள்னு திருக்கண்ணமங்கை பெருமாள் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். திருக்கண்ணமங்கை பெருமாள் இவர் பேச்சுவார்த்தை உந்தனக்கும் குறிப்பார்கள் கற்கலாம் கவியின் பொருள் தானேன்னு இந்த பெரு பெருமாள்கிட்ட பேசி ஆதரவு வச்சுட்டு இருக்கே ஏதோ இந்த சந்தேகம் வர மாதிரி கேட்கற மாதிரி திருமுகமனத்தில் வச்சிருந்தா பெருமாள் பெருமாள் ஆழ்வார் பார்த்தார். என்ன சந்தேகம்னா இதோ இது மாதிரி பாட்டுலாம் பாட்டுக்கேன் நல்லா இருக்கேன் அர்த்தம் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா சொல்றேன் நீ சிஷ்யனாருன்னு ஆச்சாரியனா இருக்கேன். உடனே வாது வேஷத்தை பார்க்கணுமானோ அவர் கேட்கணும் பெருமாளை அர்த்தம் கேட்கணும் விட அது மாறிடணும். எம்பெருமானாலே அப்படிதான் பண்ண திருக்குறமுடி எம்பெருமான். அதனால்தான் அவர் வைஷ்ணவ நம்பின பேர் வைஷ்ணவ நம்பின பேர். அதாவது திருமன் கால சாத்திரத்தே முதல்ல எம்பெருமானாருக்கு ஆயுதம் அப்புறம் தான் அவருக்காகும். இதெல்லாம் அந்தந்த திவிதேசம் வர அந்தந்த திவிதேசத்தில் என்னென்ன விசேஷம் நடக்கிறது முதலே கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சு நான் அதை போய் சேவிச்சோங்க சேவிக்கச்சே ரசிக்கணும். இப்படி சொல்ல வந்தேன்னா அத்தனை ரசிப்புத்தன்மை வரும். இது விருப்பத்தோடு சேவிக்கணும். வந்தமே பாச்சா போச்சா ஆயிடுச்சா பார்த்துட்டோமே பார்த்துட்டோமே எதுவும் பொருட்காட்சி பார்க்குற மாதிரிலாம் வேண்டாம். நிஜமா போய் அனுபவிக்கிற மாதிரி போகணும். எதுக்கு சொல்ல வேண்டியன்னா அந்த மாதிரி இங்க இங்க இருந்தாச்சுன்னா இவர் யார் நினைச்சிட்டு இருக்க கேட்கிறார். இந்த பத்தராவது பெருமாள் கேட்கிறார் உனக்கு சந்தேகம் தான் நீ சிஷனாருன்னு ஆச்சாரனா இருக்கேன் சொல்றேன் அப்படின்னா உந்தரக்கும் குறிப்பாக கற்கலாம் கவியின் பொருள் தான் இந்த பாகத்துல பெண்சங்கம் உண்டேந்திய கண்ணா உந்தனத்தும் குறிப்பாக கற்பலாம் கவியின் பொருள் தானேன்னு சொன்னார். நான் தான் அவனுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கேன் பெருமாள் சொல்றார். இந்த பத்தரத்துல பெருமாள் பெருமாள் சொன்ன நான் தான் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தேன் நீரே எனக்கு கொடுக்குறியா
நீரேன்னு கொடுக்குறியா திருப்பி கடையை எதுக்கு சொல்லுவதுன்னா அந்த மாதிரி சரி இங்க வாய்ப்பு கிடையாது இது அச்சா திருமேனி அச்சா திருமேனி பேசுவது இல்லைன்னு இதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கச்சே அப்ப நான் உங்களுக்கு வரேன் அப்படின்னாரு இந்த வாய்ப்பு கிடைச்சது எந்த வாய்ப்புன்னா பெருமாள் வந்து இப்ப ஆழ்வார் சிஷ்யனா வரணும் யாருக்கு திருமங்கி ஆழ்வார் சிஷ்யனா வரணும் அப்ப திருமங்கி ஆழ்வார் ஒரு வேஷம் போடணும் பெருமாளும் ஒரு வேஷம் பண்ணணும் ரெண்டு பேரும் மாறணும் இல்லையா ரெண்டு பேரும் வேற வேற அவதாரம் பண்ணணும் என்ன அவதாரம்னா பெருமாளுடைய நட்சத்திரம் என்ன ஆவணி ரோகிணி கண்ணன் தானது பத்ராவை பெருமாள் கண்ணன் திருக்கண்ணமங்கை கிருஷ்ணச்சேத்திரன்னு பேரு அஞ்சு கிருஷ்ண பஞ்ச கிருஷ்ணச்சேத்திரம் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணகுடி திருக்கண்ணபுரம் திருக்கண்ணபுரம் கபிஸ்தலம் இதெல்லாம் கிருஷ்ணச்சேத்திரம் பேரு அந்த கிருஷ்ணச்சேத்திரமே இருக்கிறபடியெல்லாம் ஆவணி ரோகிணி தான் கண்ணுடைய நட்சத்திரம் அப்ப ஆவணி ரோகிணி அந்த பத்ராவை பக்தவத்தில் பெருமாள் பறக்கணும் அவர் அவதாரம் பண்ணும் அதே திருமங்கை மன்னன் கிருத்திகா நட்சத்திரம் கார்த்திகை மாதம் அவதாரம் பண்ணார் இல்லையா அதே கார்த்திகை கிருத்திகா நட்சத்திரம் ஒரு அவதாரம் பண்ணும் அதே திருமங்கை அவதாரம் பண்ணும் ரெண்டுமே ஒரே அவதாரம் வந்துட்டு கிருத்திகை கார்த்திகா நட்சத்திரத்தை யார் பண்ணார் நம்பியில வந்துட்டார் அப்ப அங்க யார் வந்தா பெரியவாச்சான் பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை தான் பத்தராவி பெருமாள் தான் பெரியவாச்சான் பிள்ளையால அவதாரம் பண்ணார் எந்த பத்தராவி பெருமாள் திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமாள் இருக்காளே இவர் வந்து பேசி வச்சிருக்காரு திருமங்கை மன்னன் பேசி வச்சுட்டு அவர் இங்க வந்துட்டார் அதனால நம்பிள்ளை நேர் யாருன்னு நினைச்சது திருமங்கை மன்னனு அந்த கலியனே நம்பிள்ளை அவதாரம் பண்ணார் அப்படி கச்சா அவற்றை நீர் அவதாரப்பட்டிருக்கலாமா தர்மபத்தினி சொல்றார் இந்த தர்மபத்தினி என்பது ஒரு மந்திரி ஸ்தானம் வந்த உடனே என்ன பண்ணணும்னா பர்த்தாட்ட எப்படி பேசணும் எப்படி இந்த நிறைவா அதான் சகபத்னியா விசாலாட்சின் நாராயண உபாகமதி அந்த ராமாயண ஸ்லோகத்தை எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த ஜனகன் இயம் சீதா பமசுதா சகதர்ம சரீதவா பிரதீச்சேனா பத்ரந்தி பாணின் கிண்ணீஸ்வ தாரிணவா அந்த என்ன சொல்றனா நீ தர்ம வழியில் நடந்தால் இவளும் தர்ம வழியில் நடப்பல் அப்படின்னு என்ன அர்த்தம் நீ போயிட்டேன்னா இவளும் போயிடுவான்னு அர்த்தம் இல்லை உன்னை நீ தர்ம வழியில் நடக்கவில்லைனா தர்ம வழிக்கு உன்னை வழி கொண்டு வருவார்னு அர்த்தம் இந்த கல்லானவன் கணவன் புல்லானாலும் புருஷனும் நம்ம சம்பிரதாயத்தை கிடையாது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னா கல்லானாவை அடித்தாலும் வாங்கிக்கணும் குடிச்சாலும் வாங்கணும் அந்த மாதிரிலாம் இதுதான் இதாது இந்த மூட நம்பிக்கை இதுதான் மூட நம்பிக்கை இந்த மாதிரிலாம் நான் சம்பிரதாயம் சொன்னேன் அவர் தப்பு பண்ணாரா திருத்தணும் பிராட்டி அப்படிதான் நின்றுக்கா உன் சீதையும் அதான் நின்றுக்கா ஒத்தனை யார் தப்பு பண்ணாத வர கிடையாது சொன்னாலும் திருத்தி அதான் இந்த அனைவருக்கு மந்திரி ஸ்தானம் பேரு மந்திரி இடம் பண்ணுவா நல்ல உபதேசத்தை பண்ணுவா இல்லையா அந்த மாதிரி உபதேசத்தை பண்ற மாதிரி அந்த புத்தி தர்மபுத்திரி சொல்லிட்டுக்கா சந்தாரை தோழப்படுங்க பண்ணின உடனே புரிஞ்சுட்டார் தோழப்பர் புரிஞ்சுட்டார் வாஸ்துவம் தான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்றேன் காத்தால எழுந்துடுறேன் முதல்ல காத்தா பெரும்பாலும் எழுந்துட்டு 4 மணிக்கு எழுந்து நேரம் அவர் திருமாலுக்கு போய் அவர் திருவள்ள சமப்பரிகாரம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணார் படுத்துட்டார் ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு படுத்துட்டார் இங்க நம்பிள்ளைக்கு தாங்கல ஒரு சீவ இஷ்டம் லட்சணம் மட்டும் செய்தான் நானே தான் ஆயிடுங்கன்றது ஏன் இருக்கிறார் அங்க நான் தாங்கல அவ்வளவு தெய்வத்தை முதலியாண்டான வம்சத்தாட்டு அபச்சாரம் பசித்தவன் என்ன பாவிதான் இத்தனையும் 36 வீடு 36 பண்ணியிருக்கார் இதுக்கு முன்னாடி வீடு லட்சம் பண்ணியிருக்கார் இத்தனை பண்ணியிருந்தும் தன்னை நீச்சன் 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 தன்னை விட தாண்டுவது கிடையாது ஒவ்வொரு பூர்வாதாரம் சொல்லிக்கிறார் நாம என்ன சொல்லிக்கிறோம் என்ன மாதிரி உயர்ந்தவன் கிடையாது என்னமா பண்றேன் என்னமா காலட்சமும் கேட்டு வந்தேன் இன்னமோ எங்கேயோ பரமத்துக்கு போயிட்டு இருந்த மாதிரி காலட்சமும் கேட்டிருந்தேன் காசு கேட்டிருந்த ஒண்ணும் கிடையாது எதுக்கு சொல்ல வந்தேன்னா அத்தனை தூரம் நமக்கு நீ மேல எழுதிடுவான் அவ எத்தனை மேல இருந்தாலும் தன்னை கூட தாழ்ந்ததா கிடையாது நீட்டனே நிறைவொன்றுமிலேன் நானே நானாவிதான் நரகம் போகும் பாவம் செய்தேன் யார் தெரிவிக்கிறார் கலியன் திருவங்கியாவை தெரிவிக்கிறார் பெரிய திருமணி நானே நானாவித நரகம் செய்யும் பாவம் செய்தேன் நானாவிதன்னா எல்லா விதத்தாலையும் பாவம் இந்த விதம் இல்லை எல்லா விதத்திலும் இந்த விதம் தான் ஒன்று சொல்லலாம் பெரிய அளவந்தார் 10 சொன்னார் அமரியாதா சித்திருக்கு தலைமதிக்கு அசுவா கசுவோகன் 10 சொன்னார் ஆனால் இவன் நானாவித நரகம் எல்லா விதத்தாலும் ஏன்னா ஒன்று ஒரு ரெண்டு ஏதோ ஒன்று முட்டு போயிட்டு எல்லா விதமான நரகம் செய்யும் பாவம் செய்தேன் தெரிவிங்க அவளை சொல்லிக்கிறார் அவெல்லாம் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிக்கிறா ஆனால் இவன் சொல்லிக்கிறான் அதான் நான் போய் க்ஷமா பரிகாரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டார் அந்தாடி தவிர அங்கே வருன்னா தாங்கல் அவருக்கு தாங்க முடியாம இப்பவே போகணும் கிளம்பிட்டார் ஒரு விளக்கு எடுத்துட்டார் நேரா அவருடைய திருமாலைக்கு வாசலில் போயிட்டு அங்க இருந்தது காத்தால சுவாமி வெளியே வந்தேன் அவர் திருவிடையிலிருந்து சமாப்பரிகாரம் மன்னிப்பு கேட்டுருது அப்படின்னு நம்பியில் அங்கிருந்து ஒரு சின்ன விளக்கு எடுத்து நேரா சென்னைக்கு வந்து படுத்துட்டு இருக்கார் இது ராத்திரி 12 மணிக்கு நடந்திருக்கு உள்ள அவர் படுத்துட்டார் காத்தால 3:30 எழுதிட்டார் 3:30 எழுந்து நேரா பாக்குறார் எழுந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு நேரா அவருக்கு நம்பியில் திருமாலைக்கு வரணும் கந்தாளுக்கு ஒரு விளக்கு எடுத்துட்டார் விளக்கு எடுத்துன்னு நேரா வெளில வந்தா சென்னையில யாரோ படுத்துட்டு இருக்கார் இருக்க தெரியல யார் அது படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு இந்த விளக்க தூக்கி பிடிச்சா அடியேன் தாசன் அடியேன் தான் கலிகன்றி தாசன்
அடியன் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படி சபப்பிரகாரம் அங்கிட்டு அப்படியே கீழே தப்ப கட்டியும் ஒரு கைத்தடி எப்படி கீழே விழுமோ அந்த மாதிரி அந்த பந்தாள தோழர் சிறுவில் விழுந்தார். அவர் ஆதிக்கம் பண்ணிட்டார், நீதான் ஜெகதாதாரியன் உலகத்துக்கு ஆதாரியதான். அப்ப அதுதான் அங்கதான் புரிய துண்டு கூடை கந்தாடை தோழப்ப தம்புகப்பால் என்ன உலகாரியனோ என்றுரைக்க பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பில்லை கோங்கி. அந்த நம்பிலைக்கு அந்த உலகாரியன் யார் கொடுத்தாருன்னா கந்தாடை தோழப்ப. அப்படியே பாசனமா கிட்ட உபதேசமாலே மனவாள மாவனிகள் அதான் மனவாள மாவனிகள் ஆச்சரியமான ஒரு சொல்றேன் துண்டு போய்கள் இருந்தார பின்னை உலகாரியன் நம்பில்லை கோங்கினார். நம்பிலைக்கு லோகாச்சாரியர் லோகாச்சாரியன் உலகாரியன் பின் உலகாரியன் பேர் உலகத்துக்கு ஆச்சாரியன் அப்படின்னு பேரை கொடுத்தார். பேரை கொடுத்து ஆலிங்கனம் என்றார். இப்ப இவருக்கு பிறந்து பிறக்கிறது இல்லையா நம்பிலுடைய அனுகிரகத்தால்தான் வடக்கு திருவெளி குழந்தை பிறக்கிறது. வடக்கு திருவெளி குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தவுன இவருக்கு ஆச்சாரியத்தை வர மத்தொன்னு தெரியாது. நாம வந்து என்ன பண்ணுவோம்னா குழந்தை பிறந்ததுன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கெங்க வெளிநாட்டுல இருந்தா போய் புத்தகம்லாம் போட்டுப்பா என்ன பேர் வைக்கலாம் அதுக்குன்னு தனியா புத்தகம் இருக்கு. நம்ம ஊர்ல நிறைய இருக்கு அதெல்லாம் சகஸ்தான் வந்து எத்தனை இருக்கு அதெல்லாம் உண்டுவா. அவன் யாரோ என்ன என்ன இதுல தெரியாது அது பார்த்து பார்த்து இதெல்லாம் இந்த பதிக்கு இது வைக்கலாம் அது வைக்கலாமா அது புத்தி கத்து கீத்து எதோ விரும்புறேன் அந்த மாதிரி வச்சுக்கலாமா பாருங்க. அவளுக்கு ஆச்சாரனுடைய திருநாமத்தை தவிர மத்தொன்னு அவ காதலே படாது. அது காதலே படாது எது வரையும் சொன்னா எம்பெருமானாவுடைய திருநாமத்தை தவிர நாராயணன் திருநாமம் யார் அவன் சொல்றவன் வடுகுனமி சொல்றார் இந்த வார்த்தை சொல்லலாமா இந்த வார்த்தை. இங்க வந்து ராமானுஜர் திருநாமத்தை சொல்லாம நாராயணன் யார் சொல்றது சீமன் நாராயணன் யார் சொல்றது சொல்லலாம்னா அத்தனை தூரம் வைராக்கிய சீலர்கள் அவ வருக நம்பினா அவளுக்கு ஆச்சாரியத்தோட மத்தொன்னு அவ கண்டியே தெரியாது. அது இந்த வழக்கு தீவிர ஆச்சாரியம் மத்தொன்னு கிட ஆச்சாரியா நம்பில்லை. நம்பில்லைக்கு என்ன பேரு லோகாச்சாரியன் பேரு. அவன் என்ன பண்ணார் லோகாச்சாரியன் பிள்ளை பேரு என்ன சுவாமி அந்த அவருக்கு என்ன பேருனா அவர் பிள்ளைதான். அவர் அனுகிரகத்தால் பிறந்த இல்லையா எந்த ஒண்ணுமே இல்லை. அவர் அனுகிரகத்தால் பிறந்தபடியால லோகாச்சாரியன் பிள்ளைன்னு பேரு. எதுக்கு சொல்ல வந்தா அத்தனை தூரம் வைராக்கியம் உடையவர் வடக்கு திருவிதி பிள்ளை. அந்த வடக்கு திருவிதி பிள்ளையுடைய யாரு ஆச்சாரியனாக தான் நம்பில்லை என்றார். அந்த நம்பில் என்ன தெரிகிறார் அண்ணன் இதுவா தெரிகிறார் தொடையாதிரர் குரு யுக்மம் ஜெகத்குரு. அந்த குரு நம்பில்லையுடைய இன்னைக்கு வீடு வியாக்கியானம் இல்லைன்னா திருவாய்மொழிக்கு இத்தனை வைபவம் இருக்குமான்னு தெரியாது. இன்னைக்கும் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் இருக்கு திருவாய்மொழிக்கு இத்தனை வைபவம் இருக்குன்னு சொன்னாலே நம்பில்லையாலதான் சொல்ல முடியுமே தவிர வேற எதுவும். ஏன்னா நம்பெருமாள் கோட்டியோ நம்பில்லை கோட்டியோனா அத்தனை கூட்டம் இருக்குமா. இந்த கூட்டம் வேற எந்த நம்பியருக்கு வந்ததில்லை ஏன் பட்டருக்கு வந்ததில்லை ஏன் வந்ததுன்னா அத்தனை தூரம் பெரிய வேதாந்த நந்தி. அந்த நந்தியர் காலசம் பண்ணிட்டு இருக்காரு அது ஒத்தரும் நம்பெருமாள் அப்புறம் சேவிச்சுக்கலாமே இதை பாத்துக்கலாமே அப்புறம் சேவிச்சுக்கலாமே இதை பாத்துக்கலாமே. இந்த நிலையில இதைத்தான் பின்னாடி மனவாளம் அழகிய மனவாளன் என்று சொல்லக்கூடிய ரங்கநாதன் ஆசைப்படுறான் இந்த ஈட்டத்தான் எனக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறான். அந்த ஈட்டுக்கு எது பிரவர்த்தகர் யாரு நம்பில்லை. அவர் எதுவா இருக்காரு தொடையா இருக்காரு. ஏன் தொடையாக்குனா உட்காரணும் உட்கார்ந்து தானும் குழந்தையை போஷிக்கணும். குழந்தையை போஷிக்கணும்னு திருவாய்மொழி தான் குழந்தை. அந்த குழந்தைய நல்லா வளர்த்தணும்னாலே உட்கார்ந்து தான் பால் ஊட்டணும் உட்கார்ந்து தான் அது போஷிக்கணும் உட்கார்ந்து தான் கொஞ்ச முடியும் உட்கார்ந்து தான் மற்ற காரியம் பண்ணணும். அதனால அந்த தொடையாகவே எது தொடையாக ராமானுஜருடைய துறையாகவே அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருவாய்மொழியை தவிர மத்தொன்னு ராமானுஜருக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அத்தனை தூரம் திருவாய்மொழி ஏன்னா வளர்த்த தாய் இல்லையா வளர்த்த தாய். வளர்த்த தாய்க்கு இருக்கக்கூடிய பாசம் பெத்த தாய்க்கு இருக்காது என்னைக்குமே இருக்காது. இவர் வந்து கிளம்பி வரைச்சே யசோதா அழறா பாரு தேவகன் மாதிரி அழல அழுதாடா அழல யசோதா அப்படியே அழறா கிளம்பி பொறையே 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 பொறையன்னு. அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிறவரெல்லாம் என்ன பண்ணா கோபிகைலாம் அக்ரூரை வந்தான். இவருக்கு யார் அக்ரூர்னு பேர் வச்சது அக்ரூர்னா என்ன அர்த்தம்னா குரூரன்னா குரூரன்னா மனம் இல்லாதவன் நல்ல மனசுலாம் அர்த்தம் அக்ரூர்னா நல்ல மனசு உடையவன் அர்த்தம். இவர் குரூரன்னு பேர் வைக்கணும் யார் அக்ரூர்னு பேர் வச்சாங்க அக்ரூர்னு யாரும் பேர் வச்சாங்க. அது ஒரு கோபிகை சொல்றா கண்ணை இப்போ போயிட்டு இருக்கானோ திரும்பியே வரமாட்டான் இன்னமும் அவன் சொன்ன வார்த்தையை படிச்சுட்டு. அதுக்கப்புறம் திருப்பி கோகுலத்துக்கு போனதா சரித்திரமே இல்லை. திருப்பி உத்தவரை தான் அனுப்புறாரு தவிர இவர் கோகுலத்துக்கு போய் போய் ஒரு 10 வருஷமா அங்க இருந்தாரு. நம்ம எங்கேயா போயிட்டு வந்தோம்னா திருப்பி ஒரு தடவை போயிட்டு வரணும் போயிட்டு வரலவேன்னா போனதே ராமனுக்கு எதிர் அப்படி ராமன் எங்கெங்கெல்லாம் போறோம் திருப்பி திருப்பி வந்து பாத்துட்டு இருப்பாரு. கடைசியில் குகனையும் சகிக்கிறாரு ஒருத்தரையும் பரத்வாஜ் ஆத்து வந்து மறுபடியும் வராரு அவ்வளவு கட்டத்திலையும் அங்கேயும் வந்து ஒருத்தரையும் வந்து ஆனா அங்கே கட்டன் அப்படி இல்ல போறதுதான் வெட்டிட்டே போயிடுவார் திரும்பி வரதே கிடையாது. எங்க போனாலும் சரி திரும்பி வரதே கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தா
அத்திரதான் அவங்க சொன்னவுடனே சொல்லிட்டா இவ சொல்லிட்டா அங்க இருக்கும் கோபிகை சொல்றா அவன் நகர நகரத்துக்கு போறா அங்க இருக்கிற பெண்கள்லாம் அழகா இருப்பா இனி கண்ணன் நம்மள பார்க்க மாட்டான்னு பாகவதத்துல எழுதி வச்சுக்காது அப்படியே எடுத்து அங்கிருந்து போயிட்டு திருப்பி வந்தாடா அன்னைக்கே சொன்னேன் நகரத்துக்கு போயாச்சும் நகரத்து பெண் கிட்ட வட்டா பார்த்துடுவான் நம்ம கிட்ட வரமாட்டான்னு அப்படியே அழுத்து பாரு அப்படின்னு இதுக்கு சொல்ல வேண்டாம் அந்த நிலை ஆக வளர்த்த தாய்க்கு தான் என்னைக்குமே பெருமை அந்த வளர்த்தது யார் என்றால் சுவாமி ராமானுஜர் அதுதான் இப்ப ராமானுஜர் இந்த நம்பி எதுவாக இருக்கார் தொடையா இருக்கிறார் தொடையா இருக்கிறவடைய உட்கார்ந்து வளர்த்தான்னு ஆக குரு யுக்மம் ஜகத்குரு குரு யுக்மம் ஜகத்குரு அடுத்து ஜானு யுக்மம் பாத்தோ வடக்கு திருவிதிப்பிரையின் குமாரர்கள் தான் திருவோகாச்சாரிய அழகிய மனவாள பெருமாள் ஜானு யுக்மம் ஜானு யுக்மம் என்னன்னா இவ ரெண்டு பேரும் என்னன்னா என்னவா இருக்கா கிருஷ்ணபாதம் அந்த வடக்கு திருவிதிப்பிள்ளை தான் கிருஷ்ணபாதம்னு பேர் ஜானு யுக்மம் பாதோன்னா என்னன்னா பாத பாதம்னா என்னது பாதம் இருக்கு இல்லையா பாதம்னா முட்டின்னு அது முட்டின்னு அர்த்தம் இந்த முட்டி இந்த கண்ணன் என்னால என்ன பாதம் பாதம் முட்டின்னு அர்த்தம் இந்த முட்டின்னா கிருஷ்ணபாதம் கண்ணன்னு சொன்னால தவழதான் அர்த்தம் தவழான்னு சொன்னா என்ன வரும் முட்டின்னு தான் தவறான் அந்த முட்டியாக முட்டியாக யார் இருக்காரு முழங்கால வைத்து கண்ணன் போய் கொண்டிருக்கான் இல்லையா அந்த கண்ணனுடைய பாதம் தான் வடக்கு திருவிதிப்பிள்ளை கண்ணனுடைய பாதமே பாதமே வடக்கு திரு அவர் பேரு பேர் என்னன்னா கிருஷ்ணபாதன் பேர் லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமக கேள்விப்பட்டிருக்கோம் கிருஷ்ணபாதன் அவருக்கு வடக்கு திருவிதிப்பிள்ளைன்னு அந்த ஊர்ல அந்த இதுல இருந்த பழையல ஆனா உண்மையானது இயற்பெயர் வந்து கிருஷ்ணபாதன் பேரு கிருஷ்ணபாதன் அதனால் ஞாபகத்துக்கு முட்டி தான் அப்ப முட்டினா முட்டியால் தானே கண்ணன் தவறான் அதனால் கிருஷ்ணபாதன் தான் வடக்கு திருப்பியில் விட ஜானு ஜானு என்கிற புழங்காலாக கொண்டார் ஜானு ஜானுன்னா இதுக்கு ஜானுன்னு பேரு முட்டிக்கு தான் ஜானுன்னு பேரு இந்த ஜானுன்றதான் முழங்காலாக கண்டார் வடக்கு திருப்பி இப்ப நம்பில என்ன பார்த்தோம் கணுக்காலா பார்த்தோம் இவருக்கு முட்டியா பார்த்தோம் ஏன் முட்டி இவருக்கு ஏன் முட்டின்னா நாம உட்காரத்துக்கு தேவை எழுந்துக்கணும் குனியணும் போகணும் வரணும் அப்படின்னாலே அது மட்டும் இல்ல முதல் முதல்ல அப்படி போகணும்னாலே முட்டி தான் பிராதான் முட்டியால் ஆனா என்ன மட்டும் இல்லை குழந்தை முட்டியால் நடந்தா முட்டியே தேவை நீங்க நடந்து பாருங்க ரெண்டு நிமிஷம் அப்படி நடந்து பாருங்க நடக்க முடியாது நமக்கு அந்த இது இருந்தா நடந்து பாருங்க முட்டி தெரியும் ஐயோ எல்லாம் எரியறதே எரியாது குழந்தை இங்க மணல்லயே போகும் தரையில வேண்டாம் மணல்லயே போனாலும் முட்டி தெரியாது அந்த குழந்தை பருவம் இருக்கிற வரைக்கும் அது தெரியாது அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பத்து வயசு ஆகிட்டு வச்சுக்க அப்ப தேவையா இதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த முட்டி தேவை இருக்குன்னா அந்த முட்டி இருக்கு அந்த முட்டி என்னன்னா ஒரு பருவத்துக்குலேருந்து அடுத்த பருவத்துக்கு போன போனோம் ஒரு பருவத்திலிருந்து அடுத்த பருவத்துக்கு போனோம் அப்பதான் நகரணும் அங்கே அங்கேயே உட்கார்ந்துட்டுதான் பிரயோஜனம் இல்லை நகரம்னால எது வேணும் முதல்ல முட்டி தான் தேவை இங்க தொடை இருந்தது உட்கார்ந்துட்டார் உட்கார்ந்து நம்பியில் உட்கார்ந்தாச்சு உட்கார்ந்தோன்னே திருவாவிங்கிற குழந்தைய நன்னா போஷிச்சாச்சு அந்த குழந்தைய கொண்டு போய் தொட்டியில போடணும் இல்ல குழந்தை வெளியில விடணும் ஒத்த ஒத்த காமிக்கணும் ஒரு இடத்துக்கு போகணும் போகணும்னா இது முதல்ல தேவை முட்டி தான் தேவை அந்த முட்டியாவே இருக்காரு வடக்கு திருவிதிப்பிள்ளை வடக்கு திருவிதிப்பிள்ளை யாரு நம்பிலியுடைய சிஷ்யர் நம்பிலியுடைய சிஷ்யர் இப்ப அவருக்கு திருக்குமாரன் தான் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அடுத்து திருலோகாச்சாரியர் வரப்படுறார் இந்த அழகிய மனவாள பெருமாள் நாயனார் என்ன பண்றாருன்னா அவர் வந்து இதுக்கு இங்க இங்க இருக்கக்கூடிய இந்த இந்த முட்டுக்கலவுடைய திருக்குமாரதுங்க இவர் தான் இந்த திருவாய்மொழிக்கு அருளி செய்த கட்சிகளை முதல்ல மனப்படுறார் அதனால இவர் மூலமா ஒன்னும் வளர போறது இல்லையா அதனால இதுக்கு யார் இத்தவா இருக்கா முட்டிதுன்னு அந்த முட்டியாவே வடக்கு திருவிதிப்பிள்ளை நகர்ணம் ஒண்ணும் நகர்ந்தா தானே முடியும் உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன பண்ணணும் உட்கார்ந்துட்டு இருந்தா குழந்தைய போஷிக்கலாம் அடுத்து குழந்தை நடந்து போகணா தான் அவ குழந்தை இது இருக்கு இது இருக்கு இப்படி இருக்கு இப்படி அப்படின்னு நமக்கு சந்தோஷம் வரும் எல்லாம் வளரும் வளர்றது மட்டும் இல்ல எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் தெரியும் ஊருக்கெல்லாம் தெரியும் அந்த ஊருக்கெல்லாம் தெரியும்படி பண்ணினவரை யாரு வடக்கு திருவிதிப்பிள்ளை ஏன்னா பட்டுவளை விருதுன்னு பண்ணாரு இன்னைக்கு வடக்கு திருவிதிப்பிள்ளை பட்டுவளை பண்ணலைன்னா நமக்கு திருவாய்மணியுடைய பெருமையே தெரிஞ்சிருக்காது இல்லையே சுவாமி நம்மளோட பாடினது பெருமை தானே திருவாய்மணி தெரியும் ஆனா அதுக்கு இத்தனை வியாக்கியானங்கள் இத்தனை வைபவம் இருக்குன்னு தெரியுமானா தெரியாது புரியாதா இத்தனை வைபவம் இருக்குன்னு தெரியுமாண்ணா தெரியவே தெரியாது திருவாய்மொழி தெரியுமே தவிர அதுக்குண்டான வைபவம் என்னன்றது நம்பில்ல காட்டி கொடுத்தாதானே அந்த நம்பில்ல காட்டி கொடுப்பதற்கு முன் காட்டி கொடுத்த உடனே அதை கொண்டு போய் வெளியில பட்டுவலை படுத்துறது யாரு வடக்கு திருவிதிப்பிள்ளைதான் அந்த வடக்கு திருவிதிப்பிள்ளை தான் முட்டியாக ஏன் முட்டியா இருக்கார் அப்பதான் வெளியில போக முடியும்
உட்கார்ந்து அதனால முதல் முதல் தான் முட்டி ஆனபடியாலே முட்டியால போக முடியும்ன்றதால தான் முட்டியாகவே கண்ணு முட்டியாகவே கிருஷ்ணபாதர் இருக்கார். கிருஷ்ண அதுக்குனா பேரே கிருஷ்ணபாதர், கிருஷ்ணபாதர் அதிலேயே முட்டின்னு வந்துடும் கிருஷ்ணபாதர். அப்ப அதுதான் என்ன பேர் ஜானு யக்வம் பாதோ, ஜானு யக்வம் கிருஷ்ணபாதகா, ஜானு யக்வம் கிருஷ்ணபாதகா. அடுத்து லோகாரியகா பாத பங்கஜா, பாத பங்கஜம்னா திருவடி தாமரைகள், பாத பங்கஜம்னா திருவடி தாமரைகள். லோகாரியகா பாத பஞ்சகா லோகா லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சுனவே சம்சார பூகி சந்திட்ட ஜீவ ஜீவாதவே நமகன 18 ரகசிய கிரந்தங்களை கொடுத்தார். அத அந்த 18 அர்த்தத்தை தெரிஞ்சிட்டுனா நம்ம ஆயுஷ் வராது. 18 அர்த்தத்தை பூர்த்தியா தெரிஞ்சுக்கணும், அதுதான் உண்டு நம்ம அர்த்த பஞ்சகத்தை பார்த்துட்டு இருக்கோம். 18 ரகசியத்தை பூர்த்தியா தெரிஞ்சுக்கணும்னா ஆயுஷ் குற வராது. ஏன்னா இத்தனை தூரம் அது மட்டும் இல்ல, இந்த 18 ரகசிய கிரந்தங்கள் வித்வான்களுக்கே சமப்படுறது, நாமக்கு இல்ல வித்வான்களே. இது என்ன எப்படி பண்ணிருக்கா, இது என்ன பண்ணிருக்கா, இது என்ன பண்ணிருக்கா, இது என்ன பண்ணிருக்கா, ஒவ்வொன்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அது அத்தனை வித்வான்கள் சமக்குமா இருக்கச்சே, அந்த 18 நம்ம பார்க்கணும்னு சொல்லல, 18 இருக்குன்னு தெரிஞ்சுட்டாலே போறோம் நமக்கு விரதம் வேண்டாம். 18 இருந்தும் தெரிஞ்சுட்டா லோகம் அதை ரகத்துக்கு பண்ணிக்கலாம். அதான் சம்சார போகி சந்தட்ட, போகினா பாம்பு, சம்சாரம் என்கிற பாம்பாலே கடியுண்டவனுக்கு மருந்தாக எது, கிருஷ்ணபாதத்தை சம்சார போகி சந்தட்ட ஜீவ ஜீவாதவே நமகா மருந்தாக எது இருக்கு, லோகாச்சாரியாய குருவே, லோகாச்சாரியன்ற ஒரு குரு இருக்காரே அவர் எதுக்கு எதுக்கு இருக்கார், சம்சாரம் என்கிற பாம்பாலே கடியுண்ட இந்த ஜீவாத்மாக்களுக்கு அருமருந்தாக 18 ரகசிய கிரந்தங்களை கொடுத்தார். இந்த பெருமை மக்கள் யாருக்குமே கிடையாது, என் பெருமானார் கூட கிடையாது. ஏன்னா 18 ரகசிய கிரந்தங்கள் இருக்கிறபடியால் தான் இன்னைக்கு சரணாகதி சாஸ்திரம்னா என்னன்னு நிஜமான ஒரு தாளத்தை கொடுத்து வரன்னா பழைய சுவாமி லோகாச்சாரியர் தான். சரணாகதி சாஸ்திரம் தான் ராமாயணம், சரணாகதி தான் திருவாய்மொழி. ஆனா அதுக்குள்ள இத்தனை அர்த்தம் இருக்குன்னு காட்டி கொடுத்து வர யாருன்னா பிள்ளை லோகாச்சாரி தான், நம்பியில கொடுத்துருக்காரு. ஆனா இதுக்குன்னு தனியா ஒரு கிரந்தம் பண்ணவே இல்லை. இதுதான் ஆழ்வார்களை காட்டிலும் ஆச்சாரியம் எம்பெருமானாரை காட்டிலும் இவருக்கு உயர்த்தின்னு பாத்துக்கணும். ஏற்கனவே நம்ம பாத்துக்கணும் அத்தனை உயர்த்தி பர்வத பதமான ஒட்ட வாசி போறன்னு பாத்துக்கணும் இல்லையா. ஏன்னா பிள்ளலோகாச்சாரிய என்ன பண்றாருன்னா மத்த எந்த கிரந்தத்தையும் பண்ணல, பூர்த்திய ரகசிய கிரந்தங்களுக்குன்னே பண்ற, காலட்சேபத்துக்குன்னே அதிபர், சம்பிரதாயத்துக்குன்னே கிரந்தங்கள், தத்துவத்ரயத்துக்குன்னே கிரந்தங்கள், தத்துவத்ரயத்துக்கு கிரந்தங்கள், ரகசியத்ரயத்துக்கு கிரந்தங்கள், அதே போல சம்பிரதாயத்துக்குன்னு சம்பிரதாயத்துக்குன்னு சாம்பிரதாயகமான 5 கிரந்தங்கள், தத்துவத்ரயத்துக்குன்னு 5 கிரந்தங்கள், ரகசியத்ரயத்துக்குன்னு 8 கிரந்தங்கள், ஆக மொத்தம் 18. அன்னைக்கு அந்த கணக்கு பார்த்துக்கொண்டே அந்த 18 கிரந்தங்கள், அந்த 18 கிரந்தங்களே எது பிராதான்யம்னா ஸ்ரீ வசனபூஷணம், ஸ்ரீ வசனபூஷணம், ஸ்ரீ வசனபூஷணம். இந்த ஸ்ரீ வசனபூஷணத்துக்குன்னு தான் உபதேச ரத்னமாலையே பறந்தது. நாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஆழ்வாவுடைய அவதார கிரணங்கள் நட்சத்திரங்கள் அதுக்குமே ஒரு சீவேஷ்டுவ நட்சத்திரங்கள் இதுக்காக தான், இதுக்காக தான் பண்ணியிருக்கா. இருந்தாலும் பிராதான்யம் ஸ்ரீவத்னபூஷணத்துக்கு தான், உபதேசத்தினாலே. ஏன் ஸ்ரீவத்னபூஷணா, திருலோகாச்சாரியன் 50 பாத்திரத்துக்கு மேல கிட்டத்தட்ட 18 பாத்திரங்கள் திருலோகாத்தோட வைபவமாக இருக்கும். 50 பாத்திரத்துக்கு மேல 18, இதை 18 ரகசியம் கொடுத்துருக்காங்க அதே 18 பாத்திரங்கள். அப் இதெல்லாம் சொல்றேன், அதே 18 தெரியாது நமக்கு, அதே 18 பாத்திரங்கள் அதே இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த மத்த கிரந்தங்கள் வாசிப்பதற்கு ஒரு தனி நிலை யோக்கியத்தை, உபதேசத்தினால வாசிக்கணும்னா அதுக்கு தனி யோக்கியத்தை. என்ன சொல்லியிருக்கேன், உபதேசத்துல வாசிக்கணும்னாலே ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா தான் வாசிக்க முடியும். மத்த கிரந்தங்கள் அதே நிலைதான், போனா போறது விட்டுலாம். ஆனா உபதேசத்தான் அப்படி இல்லை, ஆச்சாரிய சம்பந்தம் எம்பெருமானுடைய சம்பந்தம் இருந்தா தான் வாசிக்க முடியாது, இல்லைன்னா வாசிக்கவே முடியாது, வாசிக்க கூடாது, வாசிக்க முடியாது, வாசிக்க கூடாது. ஏன் சொல்ல வந்தேன்னா அத்தனை தூரம் அந்த உபதேசத்தின் அதை தெரிவிக்கிறார், ஆர் வசனபூஷணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், ஆர் அது சொன்னேரில் அனுஷ்டிப்பார், ஒரு உண்டாகில் அத்தனைக்கான உள்ளமே அல்லாக்கும் அண்டாது தந்து. அது ஸ்ரீ வசனபூஷண பெருமை எப்படின்னா யாராவது ஒருத்தர் இருந்தா போறோம், இது சொன்னது 700 வருஷத்துக்கு முன்னாடி, 700 வருஷம் யாரா இந்த ஸ்ரீ வசனபூஷணத்தை சொல்லக்கூடிய தாத்பரியத்தபடி யாரா ஒருத்தர் தான் வரும், ஒருவர் உண்டாகல் அத்தனைக்கான உள்ளமே எல்லாருக்கும் சேர்த்து யாரோ ஒருத்தர் தான் வரும், அவர் படி இந்த உலோகமே உஜ்ஜீவித்து போயிருந்தார், அத்தனைக்கான உள்ளமை எல்லாருக்கும் அண்டாத விதம். ஆனா இதை அனுஷ்டானத்துல கொண்டு வரதுன்றது ரொம்ப தூரம், அதான் ஆரம்பத்தே சொன்னேன், ஒரு பர்த்தா பாரியாவுடைய ஒரு போகத்தை கூட இவர் அனுமதிக்கலைன்னா அப்ப இவர் வந்து பிரம்மச்சாரி, இவர் கல்யாணம் ஆகல, ஓ அதனாலதான் இவர் இந்த மாதிரி சொல்றாரு போறேன்னா அது அர்த்தமே இல்லை. இப்ப வந்து மரபாளர் சொல்றாரு, இந்த வார்த்தையை சொல்லணும் இவருக்கு தான் யோகத்தை,
என எப்பவும் ஒரு உபதேசம் பண்றதுனால உபதேசம் பண்றாங்க நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பண்ணாங்கன்னா சாகா இதுதான் இந்த குலிங்க சகனி வித்தாலும் சொல்லியிருக்கேன். ஒரு பக்ஷி குலிங்க சகனி ஒரு பக்ஷி வந்து என்ன பண்ணித்தான் இது ஒரு அதுக்கு மாமிசம் சாப்பிடும். இந்த மாமிசம் சாப்பிடணும்னா என்ன பண்ணுன்னா எங்கெங்கயோ பார்த்து எங்கேயும் கிடைக்கல. ஒரு புலி என்ன பண்ணிட்டு ஒரு மான் அடிச்சு சாப்பிட்டுட்டு அண்ணா வந்து தூங்கிட்டு தூங்கிட்டு கட்டி இந்த பல்லு இடத்துல அது ஒரு மாம்சம்லாம் இருக்கு மாம்சம்லாம் இருந்திருக்கு. இந்த குலுங்க சங்கனி பக்ஷி இருக்க அந்த பக்ஷி பார்த்துட்டு இந்த வேறுன்னு பார்த்துருக்க இந்த வாயை தந்து ஒவ்வொன்று தூங்கிட்டு இருக்கு தூங்கிட்டு இருக்க அந்த பல்லுக்கு இடத்துல அந்த மாம்சம் இருக்கு. இதுக்கு அது சாப்பிட்டாலே போகிறோம் மற்ற அவ்வளோதான் அவருக்கு பசி ஆகும் போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே போயிட்டு சாப்பிட போனோம் அங்கேருந்து நேராக வந்துட்டு பறந்து வந்துட்டு அந்த வாய்க்குள்ளே போய் உட்காந்துருக்கு கால எடுத்து ரெண்டு கால எடுத்து உட்காந்துருக்கு உட்காந்துட்டு அந்த பள்ளி கிடைக்கல இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா மாம்சம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுருக்கு சாப்பிட்டு கட்சி நமக்கு ஒரு உபதேசம் பண்ணுது நம்ம எல்லாம் பார்த்துட்டு திரும்பி நம்மளை பார்த்துது பார்த்துட்டு ஏ ஜனங்களே உங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ண போறேன். என்ன உபதேசம்னா மா சாகசம் குரு யாரும் சாகச செயலை பண்ணாதீங்கோ யாரும் சாகச செயலை பண்ணாதீங்கோ அப்படின்றது இது சாகசம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் அந்த வாய் மூட்டுனா என்ன ஆயிடுது அந்த மாதிரி நம்ம பூர்வர்கள் சொல்ல மாட்டான்னு தேசிய நினைச்சிருங்க சொல்ல மாட்டா. இவ ஒன்னு அனுஷ்டித்தா தான் சொல்லுவார தவிர அனுஷ்டிக்காம சொல்லவே மாட்டான்னு இதத்தான் அர்ஜுனன் கேக்குறான். நீ இத்தி இவ்வளவு தூரம் நீதான் பேசிட்டு கீதை சொல்லிட்டு நீ அனுஷ்டிக்கவே இல்லையே நீ என்ன சொல்லிட்டு இருக்கிறீன்னு அர்ஜுனா என்ன நீ தவறா புரிஞ்சுட்டு இருக்க ராமாவதாரத்துக்கு அனுஷ்டித்து காட்டினதுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்னா. அதனாலதான் முதல்ல ராமாவதாரம் அடுத்து கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் அனுஷ்டித்தது கிருஷ்ணாவதாரம் அனுஷ்டித்ததை சொல்லுவது புரியாத. அதனால நம்மளுடைய பூர்வாச்சாரம் இன்னைக்குமே அனுஷ்டித்ததான். இந்த வார்த்தை சொல்லணும்னாலே இவர் சம்சாரத்தை இவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இவர் குழந்தைகளை பெற்றுண்டு அப்படின்னு சொன்னா அது எடுபடுமா எடுபடாது. அப்ப யார் சொல்லணும் 105 வருஷம் இருந்தார் 105 வருஷம் பிரம்மச்சாரி இது என்ன ஒரு விஷயம்னா ரெண்டு குழந்தைகள் பிறந்துட்டார் அழகிய மணவாள பெருமான் நாயனார் அடுத்து திரலோகாச்சாரியர் ரெண்டு குழந்தைகளுமே பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியா நைட்டிக பிரம்மச்சாரி. இது நைட்டிக பிரம்மச்சாரியும் சாதாரண பிரம்மச்சாரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 7 வயசுக்கு உபநயனம் ஆனவுடனே இந்த கொண்டு போய் சேர்த்துவான் பள்ளிக்கூடம் போய் சேர்த்துவான் சேர்த்தோம் அந்த கட்டத்தில் இருந்தேன் ஆத்தம் இருந்தேன் போய் சேர்த்துவான் சேர்த்தோன்னு அங்கேயே படிக்கணும் 15 வருஷம் அங்கேயே படிக்கும் படிப்பு முடிச்ச உடனே திருக்க ஆற்று கொண்டு அனுப்புவான் அனுக்கட்சி இந்த படிக்கட்சியே ஆற்றுக்கே வர முடியாது அங்கே தான் எல்லாமே எல்லாம் குருட்டு தான் குரு சிஷ்யூஷன் பண்ணிட்டு அங்கேயே காலத்தை பண்ணிட்டு அங்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். இவன் திருப்பி வரச்சே இவ பிரார்த்திக்கிறான் நீ கல்யாணம் பண்ணிக்க வரியா கல்யாணம் பண்ணிக்கிறதா குருட்டை சொல்லணும் கல்யாணம் பண்ணிட்டு தானே மேற்கொண்டு இந்த வேதத்தை எல்லாத்தையும் பரப்ப போறேன் கிரகதாஸ்திரம் கிரகத்துல இருந்து கிரகதாஸ்திரத்துல இருந்துட்டு அதை பரப்ப போறேன் அங்கேயே பிரதிஜை பண்ணும் இல்லையா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் இப்படியே பிரம்மச்சாரியா வந்து வேதத்தை பரப்ப போறேன் பிரம்மத்தை ஆராய்ச்சி பட போறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி சொல்லி வரவாதான் ஒத்தத்துறோம் ஒவ்வொரு என்ன ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா அங்கிருந்து சொல்லிட்டு வந்துருவா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பத்திரி புத்திராதிகளோடு மேற்கொண்டு பக பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணி பிரம்மத்தை அடைய போறேன்னு சொல்லிட்டு வருவா. இவ அது மாதிரி சொல்லல அது மாதிரி சொல்லிட்டு வந்தவா தான் பீஷ்மர் ஆனா கல்யாணம் பண்ணிக்கல. அதனால நைட்டுக்கு பிரம்மச்சாரம் கிடையாது அவரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து பண்ணிக்காம இருந்தா பைத்திய பிரம்மச்சாரின் பேரு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லி முடிச்சுட்டு இங்க நிர்பந்தம் கண்ணிக்க முடியாத ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. அதனால அவருக்கு வந்து பிரம்மச்சாரி தான் தவிர நைத்திக பிரம்மச்சாரி இல்லை நைத்திக பிரம்மச்சாரினா முதல்லயே முடிவு எடுத்துடுறான் கல்யாணமே கிடையாதுன்னு. அந்த நிலையில இருந்தவாதான் ரெண்டு பேரும் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் திருலோகாச்சாரியர் இவ அவதான் சொல்ற இந்த மாதிரி இது கூடாது ஆனா கூடாதுன்னு சாஸ்திரம் சம்மதமா இருக்கேன்னா அந்த நேரத்துல பகவானுடைய அனுபவத்துக்காக என்னுடைய பிரஜைகளை உற்பத்தி பண்றேன்னு ஒரு எண்ணத்தோட பண்ணணும்னு மேற்கொண்டு சொல்றாரு. எதுக்கு சொல்லுவதுன்னா அப்படிப்பட்ட பிற லோகாச்சாரர் என்னவா தெரிகிறார் குரு கிருஷ்ணபாதி லோகாச்சாரியாக உறவே கிருஷ்ணபாதத்த சுதவே சம்சார பூகி சந்தட்ட தீவ தீவாதுன்னு 18 ரகசியம் கொடுத்துருக்கார். 18 ரகசியம் கொடுக்கறது தேவப்பெருமாள்கிட்ட மனப்பாக்கத்தை நம்பின்னு ஒரு பெரியவர் அது போய் இந்த ரகசிய கிரந்தோட அர்த்தத்தெல்லாம் சொல்லணும் ராசித்தார் தேவப்பெருமாள்கிட்ட போய் கடைசிக்கார். என்ன பிரதிகாரு எனக்கு ரகசிய கிரந்த அர்த்தம்லாம் கொடுக்கணும் சொல்லணும் சொல்லணும் தேவப்பெருமாள் சொல்லிட்டே இருந்தார் மனப்பாக்கத்தை நம்பின்னு பேர். அந்த நம்பியை சொல்லிட்டு கட்சி இன்னும் நிறைய சொல்லணும் மிச்சம் இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் இரண்டாட்டுக்கரையின் நடுவிலே போய் சொல்லும் போய் கேட்டுக்கொள்ளும் அப்படின்ட்டார். உபய காவேரி மத்தியில் என்ன உபய காவேரி தீரக்கிந்தன நேரம் அங்கிருந்து கிளம்பி வந்தார் கிளம்பி வந்து இருக்கிறதே காட்டடிய சிங்கர் கேள்விப்பட்டிருக்கல ஸ்ரீரங்கம் போனாலே அங்கே இருந்து போடுவோம் கத்தனை படி திருச்சி வச்சுட்டு நேரம் வந்துட்டே இருக்கும் அதில் சுற்றி என்னென்ன சன்னதி இருக்கு ஒவ்வொரு சன்னதிக்கும் ஒவ்வொரு வைபவம் உண்டு. காட்டழிக சங்கிய சன்னதி தான் ரகசியம் விளைந்த மண்ணுன்னு பேர் காட்டழிக சங்கிய சன்னதி சன்னதிக்கு ரகசியம் விளைந்த மண் அங்குதான்
சுவாமி பிலோரோகாச்சாரி 18 ரகசிய கிரந்தங்களை பண்ணார். காட்டடியதி நம்ம அங்கு வாசல்ல இருந்து வீந்து செவிச்சுன்னு போனோம். ரகசியம் விளைந்தவன் அதுதான் அந்த மண்ணை கொண்டு வந்துதான் தன்னுடைய காலட்சேப கூடத்தையும் வனவாரம் அவன் கேட்கலாம் கேள்விப்படுறோம். குரு பரமணி எழுதி வச்சிருக்கான் ரகசியம் விளைந்த மண்ணு பேர் அங்க உட்கார்ந்து அந்த காலட்சேப அங்க அந்த காட்டடிக்க சனதில நான் உபச்சாரம் பண்ணிட்டு ரகசிய கிரந்த உபச்சாரம் பண்ணிட்டு கச்சே அப்ப மனக்காத்து நம்பி உள்ள வந்துட்டுக்கேன். வந்துட்டு கச்சே சேவப்பெருமாள் எந்த இடத்துல விட்டாரோ அங்கிருந்து தொடர்ந்து அங்க அவர் என்னெல்லாம் கேள்வி கேட்டாரோ அந்த கேள்விக்கெல்லாம் இவர் பதிவு சொல்ற மாதிரியே இருக்கா அந்த புண்ணியாசம். எங்க விட்டாரோ அடியே நீ குடுத்துட்டா நாளைக்கு திருப்பி சொல்லப்படுமோ அது விட்ட இடத்துல மாதிரி ஆரம்பிக்கணுமோ நமக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. ஆனா பெருமாளுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு, ஆச்சாரனுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. என்ன பண்ணா அந்த தேவப்பெருமாள் எங்க விட்டாரோ தேவாதிரான் அதே இடத்துல இவர் தொடங்குறாரு இவருக்கு தெரியாது தொடங்குறார். அதுக்கு மேல இவர் சில கேள்வி எல்லாம் தேவப்பெருமாள் கேட்டிருந்தார். இரண்டாட்டுங்கரையின் மத்தியிலே வந்து கேட்போம் கேட்போம் சொல்றாரு அந்த கேள்விக்குலாம் பதில் வந்து இவர் பூர்த்தி காலட்சேபம் அங்க உட்கார்ந்து கேட்டுட்டார். கேட்டு முடிச்ச உடனே சந்தேகம் வந்து காலட்சேபம் முடிச்சு வெளில வந்துறார். சுவாமி தேவரி மீன் சேவிச்சார் பிள்ளையோட அவரோ நீர் அப்படின்னு கேட்கிறார். அவரோ நீர் என்ன அர்த்தம் அவர்னா தேவப்பெருமாள் அவரோ நீர் தான். ஆம் அவரே நாம். அப்ப தேவப்பெருமாள் வேற இல்ல பிள்ளையோகாச்சாரம் வேற இல்ல தேவனா பிள்ளையோகாச்சாரோட திரைச்சுமே ஐப்பசி திருவோணம் திருவ நட்சத்திரம் பெருமானுடைய பெருமானோட நட்சத்திரம் எப்படி சொன்னார் வைகாழ்வார் நட்சத்திரம் ஐப்பதி திருவோணம் அதே ஐப்பதி திருவோணம் தான் திருலோகாச்சாரிய திருநட்சத்திரம். எது சொல்லுவாங்கன்னா அவரோ நீர் அவர் கேட்டார் இவரும் அவரே நாம்னார். அப்ப தேவப்பெருமாளே தான் இவரை ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வெறுகுடு சுவாமி இந்த மாதிரி ஒரு படம் போட்டுருக்காரு. இந்த கேலண்டர் 1 வருஷம் கேலண்டர் போடுறேன் இல்லையா இப்ப நான் சொன்ன அறிவு சொன்ன மாதிரியே ஒரு கேலண்டர் 5 வருஷத்துக்கு போட்டுருக்காரு. தேவப்பெருமாள் கீழே தேவமால கீழே அதுக்கு ஒரு கீழே திருலோகாச்சாரிய இருக்கிற மாதிரி ஒரு படத்தை கேலண்டர் போட்டு சொல்ல வந்தோம்னா அத்தனை தேவப்பெருமாள் வேற இல்ல திருலோகாச்சாரிய இல்ல அவரே திருலோகாச்சாரிய தான். பாத பங்கஜம் என்ன திருவடித்தவன் ஜானி யுக்தம் கிருஷ்ண பாதகா அதுவும் லோகாச்சாரியகா பாத பங்கஜே பாத பங்கம் திருவடி தாமரைகள் திருவடி தாமரன் என்ன திருவடித்தவனா திருவடி தாமரன் என்ன பண்ணும் திருவடி தாமரன் என்ன பண்ணும் புரியத்துக்காக ஏன்னா திருவடி தவனா திருவடி தாமரை தான் தனம். திருவடி தாமரை தனம் தனம் சொத்து எதுன்னா திருவடி தான் சொத்து மற்றது சொத்தே கிடையாது. திருநீக்கிட்ட விரிஞ்சாதி நிலங்கிட்ட விபூதகா ராமானுஜ பதாம்போய சமாசீன காரணகா அது மட்டும் இல்ல நீ லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாதயாபனமத்தியம் அசுதாச்சாரிய பரிந்த வந்தே குருபரம்பரம் யோனித்து அச்சுத பதாம்புத யுக்தரும் வியாமோக தடித்தலானி திருநாயனேனி அஸ்மத்குரோர் பகவதோஸ்த தயைக சிந்துகோ ராமானுஜச்ச சரணவு சரணம் பிரபக்ரே அச்சுத பதாம்புஜ யுக்தரும்ப அச்சுதனுடைய பதங்களை செவிக்கொடுக்கக்கூடிய ராமானுடைய திருவடிகளை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அப்படின்னு வந்து தெரியாத யோனித்தி புறத்தோகம் ராமானுஜ சரணோ தினம் இருக்கு. அப்படி ஒரு திருவடி எது அதுதான் தானம். ஏன்னா ராமானுஜருடைய திருவடி கழிச்சு விட்டோம்னா பிரம்ம பதவியும் புல்லுக்கு சமானர். அப்ப தனம் எது சொத்து எது எதுனா அப்ப சொத்தா இருக்கக்கூடியவர் யாரு ராமன் திருவகாச்சாரு திருவடி ஸ்தானம்னா சொத்து தானே சொத்தா இருக்கக்கூடியது ஏன்னா வேறு சொத்து நம் போன்ற ஏழைகளுக்கு எது சொத்து ராமானு திருவடி தான் சொத்து. கர்மஞ்சான பக்தி உங்கள் தெரிந்து வந்தாரா எதையே குறிச்சு கொண்டு முன்னாடி போக முடியாது. அவனுக்கு எதுனா ராமானு ரெண்டு திருவடி ரெண்டு திருவடியா யார் இருக்கார் திருலோகாச்சாரியர். அந்த திருலோகாச்சாரியர் தான் திருலோகாச்சாரியர் எதுக்காக இருக்கன்னா திருவடின்னு சொன்னாலே அவர் தான் சம்பிரதாயத்துக்கு தனம். ஏன்னா ஒருத்தரை பிடிக்கணும்னா திருவடி தான் பிடிக்கணும். ஏன் திருவடியை பிடிச்சாருன்னா திருக்கைகளை பிடிச்சாருனா திருத்தோள்களை பிடிச்சாரா திருமார்பை பிடிச்சாருன்னா திருவடியை பிடிச்சாதான் ஸ்திரமா இருக்கும். அந்த திறத்தை தான் திருவடி. ஏன்னா திருலோகாச்சாரம் இல்லாம போனா இன்னைக்கு சரணாகதி சாஸ்திரமே இத்தனை தூரம் நடையாட முடியாது கிடையாது. ஏன்னா எம்பெருமானார் பண்ணிட்டு போயிட்டார் பண்ணிட்டு போட்டாலும் அதை மேற்கொண்டு நடையாடுறதுக்குண்டான ஒரு பிரச்சாரம் பண்ணி இருக்கும் இல்லையா அப்படின்னு ஒரு நிர்தானம் பண்ணி சாஸ்திர வாக்கியம் கூடிய அவர் பட்டோலை பண்ணல. எம்பெருமானார் பட்டோலை பண்ணார் சரி நவரத்ன கிரந்தங்கள் பண்ணார் 9 கிரந்தங்கள் பண்ணாரு. சரணாகதிக்கும் தனியாக ஒரு சாஸ்திரம் பண்ணிக்கலாம் இல்ல அந்த சரணாகதி தனி சாஸ்திரமே சீவாசனம் போகணும் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் சொன்னார். அதுதான் அப்ப சீவசன பூஜை உயர்ந்த சீரிய பொருள் இருக்கு இல்லையா அந்த சீரிய பொருள் எல்லாம் எதுவும் கொடுத்துருக்காரு அந்த சீவசன பூஜை சாஸ்திரம் தான் அந்த சாஸ்திரத்தை பூர்த்தியா செய்கிறார். 6 வசன பூஷணத்தின் 6 பொருளான புதிய மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா அந்த சீவசன பூஷண சாஸ்திரத்தின் என்னதான் 18 ரகசிய கிரந்தங்கள் அதுல நிறைய 4-5 இதுக்கு மனவாண்டு வியாக்கியானம் இருக்கு. சீவசன பூஷணத்துக்கு மனவாளமான வியாக்கியானம் இருக்கு. அதுலயே சிறந்தது எதுன்னா 18 ரகசிய கிரந்தங்களே மிகவும் சிறந்தது ரொம்ப சிறந்தது ஸ்ரீவத்ன பூஷணம் தான். ஸ்ரீவத்ன பூஷணம் தான் வெறுந்த சாஸ்திரம். அந்த ஸ்ரீவத்ன பூஷண சாஸ்திரத்துக்குமே இன்னொரு சாஸ்திரமே இல்லை. ஏன்னா
அந்த சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட முதல் முதல் சூத்திரமே என்னன்னா வேதாத்தம் அறுதி விடுவது ஸ்மிருதி இதுக்காக புராணங்கள் ஆலயம் முதல் சூத்திரம் வேதாத்தம் அறுதி விடுவது ஸ்மிருதி இதுக்காக புராணங்கள் ஆலயம் 466 சூத்திரங்கள் அதுல ஒவ்வொரு ஒரு சூத்திரம் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஒரு சூத்திரம் சின்னதா இருக்கும் சூத்திரம் சூத்திரம் சூத்திரமா இருக்கும் இது மனதாளமுடைய வியாக்கியானங்கிறது ஆச்சரியமா விஷயம் அதுல முதல் சூத்திரம் வேதார்த்தம் அறிஞ்சி விடுவது ஸ்மிருதி இதுகாக புராணங்களாலே வேதார்த்தம்னா என்ன அர்த்தம் வேதம் வேதாந்தம் வேதாந்த சாரம் வேதார்த்தம் அந்த வேதார்த்தம் என்ன சொல்லியிருக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஸ்மிருதியாலும் இதிகாசனங்களாலும் புராணங்களாலும் தெரிஞ்சுக்கிறோம்னா முதல் ஸ்மிருதி ரிஷிகளுடைய வாக்கியங்கள் மனுஷனுடைய வாக்கியம் அறிஞர் ஸ்மிருதின்ற ரிஷிகளுடைய வாக்கியம் தான் ஸ்மிருதி ஸ்மிருதினா வேதம் ஸ்மிருதினா காது காதுவது ஸ்மிருதினா நினைச்சு சொல்றது ஸ்மிருதி எங்க ஸ்மிருதினா இல்லையா உங்களுக்கு அப்படின்னா எங்களை பத்தி நினைவு இல்லையா அந்த ஸ்மிருதினா நினைச்சு நினைச்சு சொல்றது அதுக்கு ரிஷிகளுடைய வாக்கியங்கள் பேரு அவரு ஸ்மிருதி இதிகாசங்கள் ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் 18 புராணங்கள் இதை வைத்து கொண்டுதான் வேதார்த்தமே அறிஞ்சு விடுகிறோம் இது முதல் சூத்திரம் அடுத்து 466 சூத்திரம் 450 சூத்திரம் முடிச்சு விடுறாரு அதுக்கப்புறம் அந்த முடிச்சதுக்கு மேல மேல எடுக்கிறார் 450 சூத்திரத்துல வேதார்த்தம் அறுதி விடுவது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் முடிச்சார் முதல் சூத்திரம் வேதார்த்தம் அறுதி விடுவது ஸ்மிருதி இதுகாச புராணங்களாலே அப்படின்னு எடுத்தார் அடுத்து கடைசியை முடிக்கச்சே வேதார்த்தம் அறுதி விடுவது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் நாளைக்கு அவசியம் சில விஷயத்த சொல்றேன் ஸ்ரீவத்னபூஷணம் சாஸ்திரம் என்ன அவருடைய அர்த்தங்கள் என்ன அவருடைய சுருக்கமான விஷயங்கள் என்ன அவர் இவர் என்ன சொல்லியிருக்க பிள்ளையரோகாச்சாரி என்ன சொல்றேன்னா அதை தெரிஞ்சிருந்தா தான் அப்ப பிள்ளையரோகாச்சாரி யாருன்னு நமக்கு தெரியும் அப்ப சரணாகி சாஸ்திரம் என்னன்னு தெரியும் அது மட்டும் இல்ல ஆச்சாரியன் தான் நம்முடைய சம்பிரதாயத்துல எல்லாமே திருமத்தரையன் குருவும் நம்பி பாவிரிணத்தை பாதித்துவேன் இல்லையா ஆச்சாரியை தவிர மற்றொரு தெய்வம் கிடையாது மற்ற தெய்வம்னா எதுக்குமே சமானம் இல்லை ஏன் குழந்தை சிவன் நாராயணன் ஆச்சாரியனை தவிர மற்றொரு தெய்வம் தான் அந்த ஆச்சாரியனை உத்தாரகம் என்று காட்சி கொடுக்கிற போது யாருன்னா சுவாமி பில்லோகாச்சாரி அவருடைய பூர்த்தியான அர்த்த பூர்த்தியான அர்த்தனை மேலெழுந்த வாரியான சுருக்கமா 466 சூத்திரங்கள் இருக்கு அந்த 466 சூத்திரத்துக்கு என்ன சுருங்கி என்ன சொல்லியிருக்கா நாளைக்கு அவசியம் இன்னைக்கு வராதோ கூட அதுக்கு வந்துட்டா விஷயம் வந்து ஸ்ரீவச்சன பூஷணத்தின் சாரம் ஏன்னா அவசியம் தெரியும் ஏன்னா மற்ற கிரந்தங்கள் எது தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ இதையாவது ஓரளவுக்காக தெரிஞ்சணும் தெரிஞ்சுட்டா தான் ஒரு இத்தனை இத்தனை வைபவம் இருக்கு அதுக்கு இத்தனை வைபவம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து அவர் வந்து திருவடியா இருக்கணும்னு என்னன்னு திருவடி திருவடி சொல்லிக்கணும் இல்லையா திருவடியும் சொல்லணும்னா பாத பங்கத்துன்னு சொல்றியா பாத பங்கத்துன்னா என்ன இருக்கு தனம் தனமா இருக்கு தனம்னா சொத்துனா என்ன சொத்து ஆச்சாரியம் தான் சொத்து மற்றொரு சொத்து கிடையாது ஆச்சாரியன் சிஷ்யன் ஆறுயிரை பேருவன் தேசாரன் சிஷ்யனவன் திருவடியை ஆசையுடன் நோக்குபவன் நுண்ணறிவை கேட்டு வந்து ஆக்குவன்னே நிற்கை அமைதா அரிதான் மனதாக வந்திருக்கிற அந்த ஆச்சாரியம் தான் எல்லாமே உத்தாரகம் என்ற ஒரு நிலையை 23 சாஸ்திரத்தை காட்டி கொடுக்கிறார் அதைத்தான் தெரிவிக்கிறார் நாளைக்கு அதை பார்க்கலாம் என்ன விஷயம் அடுத்து அடுத்து தீவிரம் பொருள் அடுத்து அடுத்து 5வது ஸ்லோகம் 5வது மொத்தம் 8 ஸ்லோகங்கள் 5வது கடைசி ஸ்லோகம் அதாவது இதில் கடைசி ஸ்லோகம் அரும் பாதி தேஹஸ்திர திருதண்டச்ச காஷாயஸ்திர சந்திர பூர்ணக மாலஸ்திய சாரி சாரி ஆறாவது இல்லையா 5வது ஸ்ரீசைலநாத சதத்ரேகா பாதுகே வரயோகிராட் ஸ்ரீசைலநாத சதத்ரேகா பாதுகே வரையோகிராட் குன்றகா சேனாபதிகி புரோக்தகா சூத்திரம் பூர பதஸ்திதகா ஆச்சரியமான அதாவது ஸ்ரீசைலநாத சத்ரேகா ஸ்ரீசைலநாத சத்ரேகா ஸ்ரீசைலநாதான் திருவாய்மொழி பிள்ளை ஸ்ரீசைலநாதன் ஸ்ரீமன் யதீந்திர பவதீய வதாத்தி தேவாம் ஸ்ரீசைலநாத கருணா பரிணாம தத்வா இத்திராதி தெரிவிக்கிறார் சுவாமி மனவாள மௌனி ரித்ராஜ் வம்சத்துல அவருக்கு யாரு ஸ்ரீசைலநாதன் அவருடைய ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளைன்னு பேர் அதுதான் சான்ஸ்கிருத ஸ்ரீசைலநாதன் பேர் ஸ்ரீமன் யதீந்திர பவதீய பவாப்திதேனாம் ஸ்ரீசைலநாத கருணா பரிணாமத்தனாம் அந்த ஸ்ரீசைலநாதன் ரேகை இந்த ரேகை திருவாயு பிள்ளை இலகை திருவடித்தாமல் இருக்கிற பாத ரேகை வர்க்கான் ரேகை ரேகை பாத ரேகைன்னு என்ன அர்த்தம் இப்ப நமக்கு எல்லாம் கையில ரேகை இருக்கு நிறைய பேர் பார்த்து கையில ரேகை என்ன இருக்கு என்ன இருக்கு பாத்துட்டு அங்க வச்சுட்டு பாத்தியோ ஒரு கிளி ஒன்று வச்சுருக்கோம் கட்டுக்காக வச்சுருக்கோம் ஏதோ காசு கொடுக்கும் இது இது சரியாக அடிச்சிருக்கான்னு கேட்கும் ஆ கிளி கீன்னு சொல்லுவோம் கொண்டு போட்டுற இல்லையா அந்த மாதிரி ரேக்கை இல்லை சில பேர் ரேக்கை இங்கே ஓடுறது இது ஓடுறது இந்த ஓட்டுறது நல்லா இருக்கணும் உங்களுக்கு ரெண்டு கல்யாணம் இருக்கு போட்டிருக்கேன் சில பேர்லாம் சொல்கிறா பாருங்க அந்த ரேக்கையை சொல்லுவார் ரேக்கைன்னா என்னன்னா உண்மை வெளிவரும் உண்மையை சொல்லும் ரேக்கை எப்பவுமே என்ன பண்ணுவோம் உண்மையை சொல்லணும் காலையும் ரேக்கை இருக்கும் அநேகமாக காலையில் நம்ம காலையில் எல்லாம் மறைஞ்சு போயிருக்கும் கையிலையும் ரேக்கை இருக்கும் கையில் சில பேருக்கு மறைஞ்சு போயிருக்கும் சில பேருக்கு நான் இருக்கும்
நல்லா தலிகை பண்ணி பாத்திரம் நல்லா தேய்ச்சினா கடுக்கவே இருக்காது, போயிடும். பகவத் கைங்கிற நானா பயந்தா ஒரு ரேகை இருக்காது. ரேகை இருக்குன்னா பண்ணலாம். அப்ப அந்த ரேகையில நான் உண்மையே சொல்லும், தான் யார், இவருக்கு உள்ளுக்குள்ள என்ன ஓடுறது, உள்ளுக்குள்ள என்ன ஓடுறது உண்மையை சொல்லும். திருவாயுடைய பிள்ளை தான் ரேகையா இருக்க. அப்ப திருவாயுடைய பிள்ளை என்ன உண்மையை சொல்றாரு, பெருமாளுக்கு ரேகை நிலை சங்கு சக்கர ரேகை தானே, ரேகை நிலை சங்கு சக்கர ரேகை தான். அப்ப என்ன இருக்கு, என்ன ரேகை இருக்கும், தேசிகன் தெரிவிக்கிறார். சுதா ரேகான்னு ஒரு ரேகை இருக்கான், என்ன இருக்குன்னா எனக்கு, ஆமா சுதா ரேகன்னா சுஜா 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 ரேகா சுஜா 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 ரேகா. அந்த ரேகை என்னன்னா ஒண்ணுமே இல்லை, அவருக்கு தன்னை தன்னை தாழ்த்து சொல்லிக்கிறார். எனக்கு தேசிகன்னு ஒரு பட்டம் இருக்கு, சர்வசந்திர சுதந்திர ஒரு பட்டம் இருக்கு, இந்த பட்டம் எல்லாம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். என்னன்னா எனக்கு ரேகை தான் முக்கியம்னா, என்ன ரேகண்டா, எம்பெருமானார் உஞ்சிவிரத்துக்காக இந்த திருவி இந்த திருவரங்க வீதியில போயிட்டு இருப்பார் இல்லையா, எத்தனை மணல்ல நடந்திருப்பாரு அவர், இந்த மணலுக்குள்ள ஒரு மணல் துளியா அவர் திருவடி பட்ட ஒரு மணல் துளியா அடிய எனக்கு அடுத்த ஜென்மம் இருந்தா போறேன், எனக்கு மோட்சம் நிச்சயம், எனக்கு தேசிகன்னு பட்டமோ மற்ற பட்டமோ எதுவுமே வேண்டாம். அதுதான் ரேகன, ரேகன உண்மை வெளிப்படும். இந்த வெளிப்படம் என்ன, அப்ப இந்த மிளகி இது இருக்கு இல்லையா, அப்ப இப்படிப்பட்ட மனத்துல ஒருத்தர பிறக்கணும் பிறக்கணும்னு தெரிவிக்கிறார். அப்ப ஜன்மம் மோட்சம் நிச்சயம்னு தெரிவிக்கிறார் இல்லையா. ஆக ரேகை ரேகை என்னத்தை பார்க்கணும் இல்லையா, எதுல எதுல ஆசை இருக்கா அது ரேகை காமிச்சிடும் இல்லையா, நமக்கெல்லாம் ரேகை இருக்கிற கையை காமிங்க பாத்துக்கணும், எதுல ஆசை இருக்கு காமிச்சிடும் இல்லையா, எதுல ஆசை இருக்கு, இவருக்கு ஆசை இதுல வெம்பெருமானா இருக்கு, இதுல ஆசை எதுலயா உனக்கு ஆசை இருக்கு இல்லையா, எதுல சுவாமி ஆசைன்னா இவருக்கு ஆசையே திருவாய்மொழி தான் ஆசை, இவருக்கு ஆசை இருக்கு திருவாய்மொழியை தவிர மத்தன்ல இவருக்கு ஆசையே கிடையாது. ஏன் திருவாய்மொழி ஆசைன்னா திருவாய்மொழிக்கு தான் இவருக்கு என்னைக்குமே மற்ற விஷயத்தை இவருக்கெல்லாம் ஏதோ பண்ணணும் பண்ணணும்னு பாருங்கிற திருவாய்மொழிக்குண்டான வைபவமே இவருக்கு தனி. திருவாய்மொழிக்குண்டான ஏன்னா அதனால தான் இந்த இவர் திருவாய்மொழி பிள்ளைன்னே பேர் அவருக்கு. அந்த திருவாயு பிள்ளையே மனபாலமன் வந்து அவருடைய சிஷ்யர். அவர் என்ன பண்றாருன்னா மனபாலமன் பார்த்து சீபாஷியம் ஒரு தடவை சொல்லி போறோம், மற்றதெல்லாம் திருவாயுடையே நீ வந்து ஆழ்வாருடைய பாசுரத்தையும் அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கும், என்னைக்கும் ஒரே ஒரு தடவை தான் சீபாஷியம் சாட்சா போறேன்னாரு. அதனால ஒரு தடவை தான் சாட்சிருக்காரு மனபாலமணி பார்த்து, ஒரு தடவை தான் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு தடவை சீபிரபுதன் நீங்க போனா எங்க தெரியுமா, வேற உள்ளுக்குள்ள போகணும், உள்ளுக்குள்ள எப்பிரமா சன்னதி போச்சு, முதல்வர் ஆழ்வார் சன்னதி நம்பாழ்வார் சன்னதி அப்படியே பிரதட்சணம் வரைச்சு ஆண்டா சந்தி, ஆண்டா சந்தி வந்து திருப்பி எம்பெருமான சந்தி பின்னாடி வரும் இல்லையா, பின்னாடி வச்சு அங்கே எழுதியிருக்க பாருங்க மனபாலம் அவர்கள் சீபாஷன் சாதித்த இடம்னு வீழ்ந்து எல்லாம் செய்வான். அங்கே ஒரு தடவை தான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை சீபாஷன் சாதிச்சிருக்கார். அதுக்கப்புறம் என்ன, அழுவாவுடைய அருளிச்சேவலக மத்தொன்னை கை வைக்காதேன்னு யார் சொல்லியிருக்காரு, திருவாய்மொழி சொல்லி பிள்ளை சொல்லியிருக்காரு, திருவாய்மொழி பிள்ளை அதான் சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் முதல்லையே அழுவார் திருநகரி தான் இவருக்கு ஒரு மனபாலம் அவர் வைபத்துக்கெல்லாம் பூர்த்தியாக சொல்லியிருக்கேன், அங்கே சொல்லியிருக்கேன் ஆழ்வார் திருநடி தான் ஒரு ஊர் பிறந்த இருந்தா ஆழ்வார் திருநகர் தான், அங்க இருக்க அந்த ஆழ்வார் திருநகரில் தான் திருவாயூர் பிள்ளையார். இவர் தான் சதுர்வேதி மங்கலன் இவர் தான் ஏற்படுத்தினார். இன்னைக்கு பௌத்தசாரா பௌஷதாச்சார விக்கிரகம் இங்க இருக்கு இல்லையா, அந்த விக்கிரகத்து இவர் காலத்துக்கு முன்னாடி ரொம்ப கிளமா இருந்தது. அப்புறம் இவர் தான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த பௌஷதாரா விக்கிரகம் ஏற்ல பண்ணி அதுக்கும் ராமானுஜ சதுர்வேதிங்கிற ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி அங்க எல்லா கைங்களும் செவனே செய்தார். அப்பதான் மனவாள மரங்க ஏறினார். இவருடைய திருவாயுடைய உபன்யாசத்தை கட்டு ஓ இதான் சொல்றாரு, இவருக்கு இவருக்கு சிஷ்யன் ஆறார், சிஷ்யன் ஆறோன்னு இவருடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சுட்டார், மனவாளோட பெருமையெல்லாம் தெரிஞ்சுட்டு இனிமேல் நீர் சமஸ்கிருதத்துல கண் வைக்க வேண்டாம், திராவிட பாஷையில தான் கண் வைக்கணும், அது மட்டும் இல்ல ஆழ்வாவுடைய அமிர்ச்சியில பூர்த்தியா பார்க்கணும், இருப்பினும் ஒரு தடவையாவது இது சீபாஷியத்தை சாயித்து அதுக்கு மேற்கொண்டு 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 என்ன பண்ணும், திருவாயுலேயே உன்னுடைய காலத்தை தெரிஞ்சுன்னு அவர் வாங்கிட்டார். அதை வாங்கிட்டு தான் அதுக்கு ஆச்சார பீடத்தை கொடுத்துருக்காரு. அதனால ஒரு தடவை தான் சொல்லியிருக்கார், அதற்கு மேல என்ன திருவாய்மொழி தான். திருவாய்மொழியை சொன்னபடியால தான் அவருடைய பாசனத்தை பாருங்க, உபதேசமான முதல் பாட்டும் கடைசி பாட்டும் பாருங்க, அதுலேயே தெரிஞ்சிடும். முதல் பாட்டு எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால், முதல் பாட்டு கடைசி பாட்டு பாருங்க, இந்த உபதேச ரத்தின பானதன்னை சிந்ததன்னாலும் சிந்திப்பார் எந்த எதிராஜர் இன்னருளுக்கென்று மிளக்காகி. இந்த முதல் பாட்டுல எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளான்னு சொன்னார் இல்லையா மனவாள மாமணிகள், கடைசி பாரு பாட்டை என்ன சொல்லணும், எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளான் முடிக்கல, எந்த எதிராஜருக்கு இன்னருளான் முடிக்காரு. ஏன் சுவாமி, அதே அங்கு திருவாய்மொழி பிள்ளை சொன்னவரு அதே ஆதாரம் இங்க தானே, அந்த ஆதாரத்தை பற்றினால் ஜெகதாச்சாரம் இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானார் கைப்புகம் யார் கட்டு கொடுத்தார், திருவாய்மொழி பிள்ளை தான் கட்டு கொடுத்துருக்கார். எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் கடைசியில இந்த உதயத்தில் திருமாலத்தை சிந்ததன் ஆலோசனை பார்
எந்த எசிராஜருக்கு இன்னொருக்கு தன்னுடைய ஆஜாட நாம் கூட நம்முடைய ஆஜாடனை பத்தினால் என்ன கொண்டு பேசுறோம்னா ஜெகதாஜாரன் அவர்கிட்ட கொண்டு பேசுவோம் இவர் திருவிட அவர்கிட்ட கொண்டு பேசும் இதை இந்த மனவாளம் பிரத்யேஷமா இருக்கு இதத்தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு என்னன்னா நீர் இதுல கையுண்டாக்காத திருவாவிட கண்மை அப்ப திருவாவிட கண்மை வச்சதுக்கு சாதாரணமா ஒரு புகார் உண்டு மனவாள மாமலைகளுக்கு சமஸ்கிருதம் அவ்வளவா தெரியாது எம்பெருமானாருக்கு தமிழ் அவர் ஏன்னா அவர் தமிழ் கிரந்தமே பரல எம்பெருமானார் 9 கிரந்தங்கள் பண்ணார் 9 கிரந்தமே சம்ஸ்கிருதம் தான் தமிழ் கிடையாது 9 கிரந்தங்களும் சம்ஸ்கிருதம் தான் தமிழ் கிடையாது ஆனால் மனவாள மாணிகள் சம்ஸ்கிருதத்தை 1-2 பண்ணியிருக்காரு மற்ற தமிழ் கிரந்தங்கள் தான் அது மட்டும் இல்லை திருவாயு 100 ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு ஆச்சரியமான கிரந்தம் இது சொல்லணும்னா அதனால் இவருக்கு தமிழ் தெரியா வராது அவர் சம்ஸ்கிருதம் தெரியாது ரெண்டுமே தெரியாதவ தான் செஞ்சுட்டுப்பா தமிழும் தெரியாதவா தமிழ் சம்ஸ்கிருதம் தெரியாதவா தான் பேசிட்டு எது சொல்லுறதுன்னா எம்பெருமானருக்கு பேர் சொல்லா தமிழரும் ஒன்றும் சுருதிகள் நான்கும் எல்லை இல்லா அருணறி யாவும் தெரிஞ்சவன் ராமானுஜர் திருவாரூர் இருக்கிறார் ஏன்னா முத்தமிழ் அறிஞ்சு வர இவர் அப்படிப்பட்ட அப்ப வேதாந்தத்துக்கு வியாக்கியானம் எழுதினார் ஆனா உண்மையா இவருக்கு அதிலத்தமாக நிறைய வேதாந்தமா பண்ணியிருக்காரு எம்பெருமான நிறைய வேதாந்தமா பண்ணியிருக்காரு இவர் சொல்றதுல ஸ்ரீபாஷம் எழுதியிருக்காரு இல்லையா அந்த ஸ்ரீபாஷத்தை சரணாகதி பற்றியே கிடையாது சரணாகதி எம்பெருமான சொல்லியிருக்கா இல்லையா அந்த ஸ்ரீபாஷ்ய கிரந்தம் பிரம்மசூத்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணிட்டாரு தன்னுடைய நிலையை அதை புகுத்தவே இல்லை சரணாகதி சாஸ்திரத்தை எடுக்கவே இல்லை அதுல கர்மஜான பக்தி யோக நிலைதான் எடுத்துக்காத வர சரணாகதி சாஸ்திரத்தை எடுக்கல ஏன் எடுக்க சுவாமி இவருக்கு தெரியாதது தெரியும் அதுக்கு சரணாகதி கத்தியம் தெரியாம பண்ணிருக்காரு இருந்தாலும் இவருடைய கிரந்தங்கள் நான் பார்க்கச்சு எல்லாம் சமஸ்கிருத கிரந்தமா இருக்கு தமிழ் கிரந்தமே இல்லையே தமிழ் கிரந்தமே இல்லையே ஓ இவர் வேதாந்தத்துக்கு தான் எழுதியிருக்காரு தமிழ் கிரந்தம் பிரபந்தமான ஆழ்வாருடைய அருணச்சேலுக்கு எழுதலையோன்னு ஒரு சந்தேகம் வரும் அது நிச்சயம் இல்லை ஏன்னா திருமலையாண்டான் எத்தனை தூரம் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கச்சே இவர் என்ன சொல்றாரு இது இது இருக்கணும் இது இது இந்த அர்த்தம் இதுக்கு இந்த அர்த்தம் இதுக்கு இந்த அர்த்தம் ஒவ்வொரு அர்த்தத்தும் மாத்தி மாத்திப்பேனா பூர்வாச்சாரத்துக்கு அதாவது ஆளவந்தாடி திருவுள்ள கருத்து என்னவோ அந்த திருவுள்ள கருத்துப்படி இவர் அர்த்தத்தை சொல்லிட்டே அந்தாம தந்தை தேதி நாபிதை ரம்மானுக்கு அந்தாம ஆழ்மொழி சங்கு ஆழ்வு விஷயத்தை சொன்னீங்க அந்தாம ஆழ்மொழி சங்கு ஆழ்வுல ஆரம்பல சந்தாவளை தலங்கன் செங்கனிவா செங்கல் சந்தாவளைத்தல் சங்கன் திருவுடம்பே இவர் திருமாலையான சொல்லிண்டுகார் அந்தாம தந்தை தேதி நாபிதை ரம்மானுக்கு அந்தாம ஆழ்மொழி சங்கு ஆழி நூல் ஆரம்பல இதுக்கு முன்னாடி ஆழ்வார் துக்கம் பெருமா உடனே அந்த சிவை குற்றதாதனுக்கு கேள கொடுத்துட்டான் கொடுத்தவனே இன்னும் பெரு தெரிவிக்கிறார் ஆழ்வார் அந்தாமத் அன்பு செய்து அன்பு வச்சுட்டான் வச்சுட்டு ஆழி செய்யற அம்மானுக்கு அந்தாம வாழ் முடி சங்கு ஆழி நூல் ஆரமுல சிவங்க சேகிச்சே ஒரு பக்கம் சங்கு ஒரு பக்கம் ஆழி ஒரு பக்கம் பூநூல் இதெல்லாம் இருக்கு நல்லா செவிச்சிட்டார் எல்லாம் குணவாழ்த்து இதெல்லாம் செவிக்கிறார் அப்படின்னு சொல்லி திருமாலையாண்ட அர்த்தம் சொன்னார் ரசிக்கலன்னா கேட்கறோம் என்ன பண்ணணும் அதுக்காக நீங்க இருந்துறாரு அப்படி குனிஞ்சிடணும் குனிஞ்சிட்டார் இன்னைக்கு எதாவது இருக்கான்னு கேட்டாரு ஆமா இருக்கு அப்படின்னாரு என்னன்னா அதெல்லாம் பெருமாள்கிட்ட இருக்குன்னு இவர் சொல்லி தான் தெரியுமா எம்பெருமானா திருடு தான் வச்சுட்டு இருக்கா சுவாமி நீங்க சொல்லணும் அது எம்பெருமானா திமன் காப்பை காத்துட்டு இருக்கா சொல்லணுமா எம்பெருமானா சங்கி சக்கரை வச்சுட்டு இருக்காருன்னா இல்ல அப்படின்னு சொன்னான் இதை வந்து இந்த சுவாமி சொல்லாதுன்னா இதெல்லாம் பெருமாள்கிட்ட இருக்கு அப்ப பாட்டுல இருக்கேன்னு சொன்னாரு பாட்டுல இருக்கிறது என்ன தெரியுமா அதெல்லாம் முதலையே இருந்தது இப்பயும் இருக்கு ஆனா முதல்ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் முதல்ல பெருமாள் இதெல்லாம் எங்கிட்ட இருக்கிறதாவே தெரியலன்னு நினைச்சானா இப்ப ஆழ்வாவுடைய சம்பந்தம் ஏற்பட்ட உடனே இந்த திருவாழி இந்த பூநூல் இந்த திருச்சங்கு ஓ இதெல்லாம் எங்கிட்ட இருக்கா எங்கிட்ட இருக்கா இதெல்லாம் என்னோடுதா இப்பதான் பெருமாளுக்கே ஞாபகம் வருதம் இருக்கிற மாதிரி எப்பவுமே நமக்கு சில பேருடைய ரொம்ப சம்பந்தம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து வச்சுக்கேன் அவ வரலன்னாலே அவ கிடைக்கலனாலே கிடைக்கலன்னா அவ சம்பந்தம் கிடைக்கல வச்சுக்கேன் இந்த ஆட்டில் உட்காந்துட்டு போய் என்ன இது இதை நோண்டுவோம் அதை நோண்டுவோம் என்ன பண்றோம் நமக்கே தெரியாது நமக்கே தெரியாது அவருடைய சம்பந்தம் பெற்றதுக்கு அப்புறம் சந்தோஷம் வந்துருமானோ வந்ததுக்கு அப்புறம் பிரத்யட்சமா ஒவ்வொரு பார்த்துட்டு இருப்போம் இதுக்கு முன்னாடி இப்படியா பண்ண நானா பண்ண நான் பண்ணியிருக்க மாட்டேன் அவளை சொல்றேன் இல்லையா அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாம இவளுக்கு தெரியல அதுவும் இதுக்கு முன்னாடி திருவாயு சேர்ந்து எங்கிட்ட இருந்ததா தெரியல ஆழ்வா சம்பந்தம் பெற்றவொடனே ஓ திருவாழி சம்பந்தம் இப்பதான் இருக்கிறான் ஆழினூர் ஆறாம் உல இப்பதான் இருக்கும்படியா இப்ப சத்தை பெற்றதுன்னு எழுதியிருக்காரு நம்பி சத்தை பெற்றதுன்னா என்ன அர்த்தம்னா இருக்கும்படி இப்பதான் இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது பிரியத்துக்காக சில பேர் இங்க உட்கார்ந்து ஞாபகம் எங்கே இருக்கும்னா காலட்சத்தை இருந்தேன் ஆனா மனசு எங்கேயோ இருந்தது சொல்ற இல்லையா அந்த மாதிரி இருந்தேன் முன்னாடி இப்ப அப்படி இல்லை ரெண்டுமே இருக்கு மன என் மனமும் கண்ணும் போடி எம்பெருமான் திருவடிக்கு
அனைய இப்பால் கைவலையும் நேகலையும் காணேன் கண்டேன் கணவங்கிற குடையிரண்டம் நான்கு தரம் திருவி ஆழ்வா திரித்தவள இரண்டுமே இங்க இருக்கு அதான் திருவி அந்தாம தன்பு செய்தி ஆழ்வி செய்த அம்மானுக்கு அந்தாமா வாழ்வு தங்கு ஆழ்நூறாம் அப்ப ரேகையா இருக்க ரேகைனா திருவாழ்வேலுதான் ராமானுஜருக்கு ஆசை திருவாழ்வேலு தான் அது மட்டும் இல்ல அதை ஒரு தடவை நம்ம பார்த்துருக்கோம் அவர் வாக்கிங் போயிட்டு இருக்காச்சு இல்லையா பேரே உரைகின்றவிரான் இன்று வந்து பேரேன் என்று நெஞ்சு நிறைய புகழ்ந்தான் காரே கடலே மலையை உலகமண்டம் ஆறாவையிட்டான அலங்க பிடித்தேனே பிடித்தேன் கிழவி கெடுத்தேன் பிடிசாரேன் மடித்தேன் மன வாழ்க்கையின் நிற்பதோருமா இந்த பாத்திரம் சொன்னதுதான் திரும்பிட்டார் அப்ப அத்தனை தினம் வாத்திரம் அனுசந்தானம் உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள போக போகன்னா ஆழ்வார தவிர மத்தன் அவர்களே ஆனாதான் மாறன் அடிபணிந்து உயிர்ந்தவன் மாறன் அடிபணிந்து உயிர்ந்தவன் மாறன் அடிபணிந்து உயிர்ந்தவன் அர்த்தம்னா மாறனுடைய திருவடியை தவிர மத்தொன்னு இவருக்கு உயிர்வே கிடையாது மாறன் அடிபணி அது மதில்ல தீபாட்சத்துக்கு இத்தனை தூரம் சாதித்ததுக்கு எது காரணம்னா திருவாய் இது கொண்டு சூத்திரங்கள் உருங்க உடைய சீபாட்சக்காரர் எடுத்திருக்காரு இது சொல்றேன்னா அத்தனை சீபாட்சத்தை ஒரு கண் வைக்காம பகுதியில் பிரகாலம் ஆராய்ச்சி பண்ணி போய் இது சொல்றதுன்னா சீபாஷம் எத்தனை தன்னுடைய வேதாந்தபரமான வியாக்கியானங்கள் இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி போனாருன்னா மனவாள மாமனுக்கு வேதாந்தபரமான வியாக்கியானம் குறைச்சல் அம்னுச்செயல் வியாக்கியானம் தான் அதிகம் வியாக்கியானம் இவா ரெண்டு பேருமே என்னன்னா மூல கிரந்தத்தை பண்ண மாட்டான் வியாக்கியான கிரந்தங்கள் தான் நிறைய பண்ணணும் ரெண்டு பேருமே மூல ஆழ்வாருக்கு மூல கிரந்தம் தான் வியாக்கியானத்தில் அவளுக்கு இது கிடையாது ஆனா இவாளுக்கு இந்த ராமானுஜருக்கும் மனவாள மாமனுக்குன்னா மூல கிரந்தத்தை கட்டணம் ஏற்கனவே இருக்கக்கூடிய மூல கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவதில் தான் இவாளுக்கு ஆசை இந்த ரெண்டு பேருக்கும் இதே ஆசை தான் இவ அந்த வியாக்கியானம் பண்ணிட்டு வேதாந்த பரமா தான் நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்காரு ஏன்னா இவருடைய காலகட்டம் பேரு மலவாளமாவுடைய காலகட்டம் பேரு இவருடைய காலகட்டத்துல நிறைய குதிருஷ்டிகள் குதிருஷ்டிகள்னா எதிர் மதத்தவர்கள் நிறைய பேர் இருக்கா எதிர் மதத்தை வாதம் பண்றதுக்கு ஆழ்வாருடைய திருவாயுமொழி வச்சுட்டு வாதம் பண்ண முடியாது சாஸ்திரத்தை வச்சுட்டு தான் வாதம் பண்ணணும் ஏன்னா அவன் திருவாயுமொழியும் ஒத்துக்கலையா இது தமிழ் பிரபந்தம் இது சாஸ்திரத்திலேயே சேராதுன்னு வச்சுருக்கா அப்ப அவன் எப்ப அவன் சேர்க்கலையோ சேர்க்கா இவர் சேர்க்காம இல்ல இவர் சேர்த்துட்டு இருக்காரு ஆனா இந்த திருவாயுமொழி என்ற பிரபத்தை அவன் சேர்க்கறது இருக்காதுபடியில அதை பிரமாணம் எடுக்க முடியாது அப்ப வேதத்தை தான் பிரமாணம் எடுக்கணும் இப்ப வேதத்தை பிரமாணம் எடுத்து சொல்றதுக்காக வேதாத்தபரமா எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு வந்துடுச்சு எம்பெருமா இருக்கு அதனால அதுலேயே அவருக்கு நிறைய நாள் போயிடுச்சு ஆனா மனவாளமான கருத்து அந்த காலம் இல்ல இவர் அது நிர்தானம் பண்ணிட்டாரு நிர்தானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அருளிச்சய விஷயமாவே இவர் பண்ணிட்டு இருக்கு அதான் இவருக்கு அருளிச்சய விஷயமா கிரந்தங்கள் நிறைய இருக்கும் வேதாந்தபரமான வியாக்கியாரங்கள் நிறைய இருக்கும் என்ன காரணம்னா அந்த காரணம் வேறு அங்க இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு இங்க இருக்கக்கூடிய காலகட்டம் அதான் வியாக்கியானம் எல்லாம் மணிப்பிரவாளமாக வர்றதுக்கு காரணமே இதுதான் அத்தனை கேட்கறான் இது ஒண்ணுமே இல்லை இங்கே ஒரு நாள் தெலுங்கு உபன்யாசம் பண்ணமுன்னா தெலுங்கு தெல்லே சுவாமி செப்பண்டி அப்படின்னு நகைச்சல் பண்ணோம் ஏதோ சட்டகாபகம் ஏதோ பண்ணிட்டோம் ஆனா அது ஒண்ணுமே யாருக்குமே தமிழே தெரியல அவன் என்ன பண்ணோம் தெலுங்கு தானே சொல்லி ஆகணும் தெலுங்கு தானே பண்ணும் அப்ப தெலுங்குல சொல்லிட்டு நீங்க என்ன தெலுங்கு அநேகமா தெலுங்குல தான் எழுதிக்கிறேன் யாரா புத்தகத்தை பார்த்தோம்னா நோட் எடுத்து இருந்து பார்த்தோம்னா தெலுங்குல புரிஞ்சாதான் தமிழ் புரிஞ்சாதும் கேட்டானா தமிழ் தான் நீங்க தெலுங்குல எழுதிருக்கேன்னா தெரிஞ்ச பாஷையில எழுதினேன் இப்ப எனக்கு தெரிஞ்ச பாஷை அதே போல அப்ப மத்தவாள்லாம் பாக்கணும் பண்ணோம் அப்ப அதுக்கு தெரிஞ்ச பாஷை எது சமஸ்கிருதம் தான் தமிழ் அவ்வளவுதான் தெரியாது அதனால என்ன பண்ணா இந்த தமிழையும் சமஸ்கிருதம் கலந்து மணிப்பிரவாளத்தால் வியாக்கியானம் வந்து சில பேர் சொல்லுவார் ஆழ்வார் பாட்டு எப்படி வியாக்கியானமே புரியல ஆழ்வார் பாட்டுக்கு உரை எழுதியிருக்கு அது புரியல ஆழ்வார் பாட்டே புரியாது ஆழ்வார் பாட்டே புரியுது இது என்ன காரணம்னா மணிப்பிரவாளம் சமஸ்கிருதமும் தமிழும் கலந்தபடியால கலந்துச்சுன்னா என்ன வரும்னா அப்ப இருக்கிறவாளுக்கு படிக்கணுமோ அதனால அந்த மாதிரி பண்ணாது வேற அவளுக்கு தமிழை தரணுன்றது கிடையாது தமிழுக்கு தான் பிராதானியம் கொடுத்தா அது மட்டும் இல்ல தமிழுக்குன்னு உத்தவத்தை ஏற்படுத்திடான் தமிழுக்கு தான் முதல்ல அதனாலதான் திருவாவிலே உட்கார்ந்து சேர்க்கத்தை அத்தனைக்கும் ஒவ்வொரு உற்சவம் இந்த அத்தியன உற்சவத்துல இத்தனை வைபவம் நடக்கிறதுனால எல்லா வைபவத்துக்கும் பிரதான காரணம் என்ன சுவாமி ராமானுஜர் தான் சுவாமி ராமானுஜர் எதுக்குன்னா அவ்வளவு தமிழ் பற்று உடையவர் தமிழ் பற்று மட்டும் இல்ல இந்த திருவாவிலிய எங்கெங்கெல்லாம் போதப்படுகிறதோ அந்த வருட முதலே சொல்லிட்டேன் எங்கெங்கெல்லாம் அவர் தெரிவிக்கிறாரோ அந்த ராமானுஜர் உண்டு ராமானுஜர் இல்லைன்னா அங்க திருவாவிலி இல்லை ஏன் சுவாமினா வளர்த்தவரை வருதுன்னா வளர்த்தவரேன் ஏன் பெத்தவரை வரமாட்டாருன்னா பெத்தவரைதான் அப்படிந்து போச்சு வளர்த்தவளுக்கு தான் அந்த கஷ்டம் இருக்கும் வளர்த்தவரை என்னதுன்னா ஆனா எங்க நடந்தாது அடியேன் ராமானுஜர் வாசன் அடியின் ராமானுஜர் தான் சொல்லிக்கிறார் அது மட்டும் இல்ல ராமானுஜர் அடி அல்லப்பாடு ராமானுஜர் அடியாருன்னு சொல்றான் அப்ப அதுதான் கோஷி ஆரம்பிக்கிறான் இந்த வேதம் சொல்றது அல்லப்பாடு ராமானுஜர் அடியா சொல்ல மாட்டான் அதே திருவாயுடியோ அருணுச்சியை தொடங்கணும்னா அதனாலதான் தங்கமனம் நீ எனக்கு தான் பிரார்த்திக்கிறான் தங்கமணி எனக்கு தான் பிரார்த்திக்கிறாள் மிக்க இரண்டு அதுல சொல்லிதான்
வாந்திகளை மதுரந்த நண்பு கண்ணில் ஆந்திரம் மலர்களால் மீண்டும் தா சிவகோபன் புள்ளத்த இதத்தாய் ராமானுஜன் மிக்கேரனையும் மெய்யாமையிலும் தக்கையிலும் பிரயாகத்தியல் உழ்வினை வாழ்வில் கோதும் குறுகையர்கோன் யாழி நிதையத்தியல் அப்படின்றது. அதே போல இந்த பெரிய திருமொழியும் கற்றுக்கிறார் தங்கு மனம் நீ எனக்குத்தான் யாரை பிரார்த்திக்கணும் திருமங்கியாளர் பிரார்த்திக்கணும் பிரார்த்திக்கிறது இல்ல யாரை பிரார்த்திக்கிறார் ராமானுஜன் தான் பிரார்த்திக்கிறார் எய்ந்த பெருங்கேற்று ராமானுஜன் தன் வாய்ந்த வளர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரா சுடகோபத்தை எந்தவர் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற திருவாய்மொழிக்குண்டான தனியது எய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜன் தன் வாய்ந்த வளர்ப்பாதம் வணங்குகின்றேன் திருவடி பண்ணியா சரணாதி பண்ணியாச்சு அவர் திருவடி சரணாமியார் சரணாதி பண்ணி அப்புறம் அப்புறம் பிரார்த்திக்கிறத பெறான் இந்த பெருங்கீர்த்தி ராமானுஜன் வாய்ந்த வளர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரா சடகோபன் செந்தமிழ் தரிக்கும் பேராத உள்ளம் பெற அது அத்தனை என்னுடைய உள்ளத்துல இருக்கணும் இந்த உள்ளத்துல போகக்கூடாது தேராத இந்த உள்ளத்தை விட்டு போகாம இருக்கிறதுக்கு அந்த ஒரு அனுகிரகத்தை கொடுன்னு நம்மாழ்வாட்ட பிரார்த்திக்கணும் இவரு ராமானுஜர் பிரார்த்திக்கணுமா பிரார்த்திக்கணும் யார்ட்ட கேட்கணும் கந்தம் பண்ணது அவரு கோச்சிக்க மாட்டதா நீன நீ வந்து பேரு தட்டி போற நான் பண்ணி நான் கேஸ் போட்டு உடனே என்ன மாதிரி போட்டு உடனே சுப்ரீம் கோர்ட்ல போட்டு நம்ம ஆழ்வாங்கதான் தெரியல நம்ம என்ன பண்ணுவோம் என்னுடைய கிரந்தத்தேத்துல அவரை பிரார்த்திக்கிறாரா இது என்னமா கூடுன்னா அவரை பிரார்த்திப்பதான் கிடைக்கும் ஏன்னா மூல கிரந்தம் அவரு தேவகி இவர் யசோதையா யசோதையை பிரார்த்தித்தா தான் கண்ணனை காட்டி கொடுப்பாரு தவிர முதல்ல தேவகியே பூர்த்தியா பார்க்கலையா கண்ணனை பார்த்தாரா அவர் சொன்னதோட சரி இவருக்கு தான் மோகித்தார மூவாறு மாதம் மோகிக்கிறார் தீர்ந்து போச்சு எப்ப மோட்சம் எப்ப மோட்சம் எப்ப மோட்சம் எப்ப மோட்சம் அதுதான் தெரிஞ்சிருக்காரு தவிர இவருக்கு திருவாயும் முடிக்கணும் இதுதான் ஆழ்வார்களை காட்டிலும் ராமானுஜருக்குத்தான் பிரீத்தி அதிகம் என்ன சுவாமி தெரியும் ஆழ்வார்களை பிரீத்தி இல்லையா நான் இல்ல ராமானுஜருக்குத்தான் பிரீத்தி அதிகம் ஏன் பிரீத்தி அதிகம் சொல்றேன்னா பிரீத்தி வசதம் ஆழ்வாருடைய அவதாரம் என்ன ராமானுஜர் அவதாரம் என்ன ஆழ்வாருடைய அவதாரம் என்ன நம்ம எல்லாம் உச்சீவிக்கணும் நமக்கு அது ஒரு வியாதி இருக்கு இந்த வியாதிக்கு மருந்து கொடுத்து அந்த மருந்தை சரிப்படுத்தி உபதேசம் பண்ணி நம்ம ரஷன் பண்ணோம் இது ஆழ்வாருடைய ஆச்சாரர்களுக்கு என்ன இந்த காரியம் அதே காரியம் தான் ஆச்சாரர்களுக்கும் இது யார் பண்ணிருக்கா பாருங்க எங்க பண்ணா பண்ணலையே ஒண்ணுமே இல்லை ஒரு குழந்தை குறைஞ்சிடலை தாயார் பார்த்து ஐயோ என் குழந்தை குறைஞ்சிருக்கே ஐயோ என் குழந்தை குறைஞ்சிருக்கே அது துடிச்சுட்டு இருக்கே துடிச்சிருக்கே என்ன ஆகுது தாம் போயிட்டு போட்டுங்க தாம் போயிருக்கேன் அப்படியே பேசாம பார்த்துட்டு அழுதுட்டே இருந்த என்ன பிரயோஜனம் உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன பண்ணும் பண்ண வேண்டாமா அதை ஆழ்வார்கள் பண்ணலை அவர் பார்த்து துடிச்சுட்டு இருக்காது வர எனக்கு தங்க எனக்கு குடு 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 கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாது உக்குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகா நன்னாதார் முடிவரை நீங்க இப்படி இருக்க நீங்க இப்படி இருக்கிற நம்மளை பார்த்து வச்சுட்டு இருக்கா நம்மளை பார்த்து நல்லது சொல்லிட்டு இருக்கா உதயம் பண்ணிட்டு இருக்கா ஆனா பண்ணிட்டு இருக்கால தவிர நமக்கு மருந்து கொடுக்கறதுக்கு போறாளன்னா ஐயோ இவாளும் இப்படி இருக்காள் ஏ பாவம் பழமை ஏ பாவம் என்ன போய் உத்தேசம் பண்ண சொல்றாரு ஆழ்வார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு தவிர நமக்கு ஏதாவது பூர்த்தியா ஏதாவது சொன்னாலும் சொல்லல ஆனா இவர் எம்பெருமான என்ன பண்ணாரு அவர் அழல ஐயோ இந்த குழந்தை அழுந்துருக்கு இந்த குழந்தைய போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு அட்மிட் பண்ணி இதுக்கு என்ன வியாதி அந்த வியாதியை சரிபடுத்தணும் அதை சரிபடுத்தினது யாரு ராமானது இப்ப வியாதியை சரி பண்ணவாழ்த்த பிரீத்தி அதிகமா ஐயோ வியாதி இருக்கே இருக்கேன்னு உட்கார்ந்து அழுதாளுக்கு பிரீத்தி அதிகமா பாக்குறவன் என்ன சொல்றாங்க தாயாவ வியாதி இருக்குன்னா ஐசன் பண்ண உட்காந்து இவ்வளவு உட்காந்து அழுதுருக்கா பாக்குறா கோச்சு கோச்சு பண்ண மாட்டாளா அந்த வேலைதான் ஆழ்வார்கள் பண்ண ஆனா எம்பெருமானம் அதை பண்ணல என்ன பண்ணாரு ஐயா பிடிச்சி தரதான தூக்கிட்டு நேரம் கொடுத்து அதுக்கு என்ன மருந்து அந்த மருந்தை கொடுத்து உஜ்ஜீவிச்ச பொலிக 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 போயிட்டு வல்லுயிர் தாபம் கலியும் கடும் கண்டு கொண்டுன்னு ஆழ்வார் தெரிவித்த வர அது பூர்த்தியா பண்ணார இல்லையா பெரிய குதயம் நீட்டு பேரின்ப வெள்ளம் பெறுக அந்த பூர்த்தியா பண்ணபடியாலே பிரீத்தி ஆழ்வார்களை காட்டிலும் யாருக்கு அதிகம் ராமன் அதனால்தான் மணவாள மாவட்டம் தன்னுடைய பாத்திரத்துல பாருங்க சித்திர திருவாகரை மூணு பாட்டு அவருக்கு நாலு பாட்டு இந்த நாலு பாட்டுல ஏராளம் மந்திரங்கள் முதல் பாட்டு அடுத்து வாய்ப்பு மந்திரம் இரண்டாம் பாட்டு அடுத்து இந்த சித்திரையில் செய்ய திருவாதிரை இன்னுலகை சித்திரையில் எய்ந்த திருவாதிரையினால் எண்டையின் உபதேசம் மேல வரக்கூடிய பாசனம் இது இன்னுலகை சித்திரையில் எய்ந்த திருவாதிரையினால் எண்டையினும் இந்து தம கேட்டவென்றால் எந்தவருக்கு சாத்துகின்றேன் கேள்வின் எதிராக தம்பிரப்பால் நாள் திசையும் கொண்டாடும் நாள் இது முதல் பாட்டு இரண்டாவது பாட்டு வரும் ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண் உலர்கின்னு அதிகமா இல்லை ஆழ்வார்கள் அவதரித்த நாளை கட்டின வாழ்வான நாள்னா இப்ப ஆழ்வார் எங்கே இறக்கியாச்சு இவர் எங்க மேல் தூக்கியாச்சு இதுதான் உண்மை பிரீத்தி இங்கதானே இருக்கு அவர் இப்ப யாரு எழுதியிருக்கு அரிய சொல்லலையே
மனவாளனுடைய உத்தேசமான பாட்டு. ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களினும் வாழ்வான நாள். அப்ப அந்த அந்த நாள்னா வாழ்வான நாள் இல்ல. எந்த நாள்? ஆழ்வார்கள் அவதரித்த நாள் வாழ்வான நாளா இல்ல? எது வாழ்வான நாள்? ராமானுகள் வாழ்வா நாள் நமக்கு மண்ணிலை ஏழ்வாருவிய எதிராக உதித்தவனும் சித்திரையில் செய்ய திருவாதிரை. சித்திரையில் திருவாதிரை நட்சத்திற்கு உகந்த வாழ்வா நாளுக்கு சமமான இன்னொரு நாள் கிடையாது. அது ஆழ்வார்கள் பிறந்த நாளா இருந்தாலும் கிடையாது. அதான் எனக்கு எதுக்கு சொல்ல வந்தனா, எதுக்கு இந்த வைபவம்னா, பிரீத்தி இங்கதான். நம்ம உஜ்ஜீவிக்கணும், உஜ்ஜீவிக்கணும்னு வளர்த்த தாய்க்கு தான் இருக்குமே தவிர, பெத்த தாய் பண்ணிட்டு பண்ணிட்டு வளர்த்த தாய்க்கு தான் இத்தனையும். ராமானுஜ சம்பந்தம் இருந்தா தான் மோட்சத்தை நீ அன்னு முதலே பார்த்துக்கோ. இது எப்படி இருப்போம் மோட்சம் கொடுக்கறது? ரொம்ப சுலபமா ஊத்துறது. நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எத்தையுமே பண்ண வேண்டாம். அவர் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு நினைவு வந்தாலே மோட்சம் கொடுக்கணும். ஆனா பகவானுடைய நிலை என்னன்னா, சம்பந்தம் இருக்குன்னு நமக்கு நினைவு இருந்தா மட்டும் இல்ல, அப்பவும் அவர் கொடுத்தாதான் உண்டு. இங்க அப்படி இல்ல, தானே கிடைச்சிடும். சம்பந்தம் இருக்கு நம்ம நினைச்சா வருவோம், அவரும் கொடுக்க வேண்டாம், என் பெருமானும் கொடுக்க வேண்டாம், தானே வைகுந்தரம் ஞான வனுட்டானவே நன்னாகவே உடையனான குருவே இறந்த கால் மாநிலத்திய தேனார்கமன திருவாமகள் உடனும் தானே வைகுந்தரம். தானேன்னா என்னன்னா, அவரும் கொடுக்க வேண்டாம், இவரும் தன்னடியே போனார். எது போனார்? இந்த சர்வதர்மாபுரத்துக்கு தான் வேக்கன் இருக்கார். பாவங்கள் எப்படி போனார்? மோச்ச மோச்சா மாசுச்சக்கா எப்படி போனார்? தன்னடைய கண்ணனும் வேண்டாம், நீயும் வேண்டாம், தன்னடியே போகின்றார். அதே போல இங்க என்னன்னா, தானே வைகுந்தரம் அதையும் கொடுத்துருவோம். ராஜா பத்தி ஆச்சா கேள்வியே கிடையாது. இந்த விஷயம் சொல்றேன், பிராட்டியை காட்டிலும் ஆச்சாரியம் பண்ணக்கூடிய உபகாரத்துக்கு சமமான தெரியுமே கிடையாது. நீங்கன்னா பிராட்டி கிட்ட போய் பூஜை போக ஆரம்பிச்சிட்டேன்னா இதுதான் உண்மை. இந்த விஷயம் என்ன, நாளைக்கு ஸ்ரீவச்சன பூஷணத்தின் சாரம்.